அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் ஷென்பா பாலச்சந்திரன் அவர்கள் எழுதிய மாயா, வாசிப்பது ஷென்பா பாலச்சந்திரன். அத்தியாயம் 1. பால் நிலவின் குளிர்ச்சியும் தென்றலின் வருடலும் அந்த இரவை ரம்யமாக்கிக் கொண்டிருந்தன. அவன் ஒருவனை தவிர இப்படி ஒரு இக்கட்டில் தான் சிறைப்பட்டிருப்பதை எண்ணி வருந்துவதா, இல்லை மகனுக்காக இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதா என்று தெரியாமல் உணர்வுகளை களைந்த முகத்துடன் ஆகாயத்தை வெறித்து கொண்டிருந்தான் சத்யபிரகாஷ். வாழ்க்கை எப்போதும் ஒன்று போலவே இருப்பதில்லை என்று புரிந்து கொண்டிருந்த சத்யபிரகாஷிற்கு தன்னை மீறி நடந்து கொண்டிருப்பதெல்லாம் விதியின் சதியாகத்தான் தோன்றியது. செல்வச் செழிப்பில் வளர்ந்தவளின் அன்பில் திளைத்து குடும்பத்தில் இணைந்து பிள்ளையொன்றை ஈன்றெடுத்தவள் எதிர்பாராமல் இவ்வுலகை விட்டுச் சென்றது ஒரு கொடுமை என்றால், உடன் வளர்ந்தவளை இரண்டாவதாக திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தனது வாழ்க்கையின் திசையே மாற்றிவிட்டதை எண்ணி தன்னையே நொந்து கொண்டிருந்தான். மாயா, உனக்கேன் இவ்வளவு அவசரம் என்று அவன் மனத்திற்குள் வெதும்பிக் கொண்டிருக்க, ஒரு கையில் வெள்ளிச்சொம்பில் பாலும் மறு கையால் தோளில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை பிடித்தபடியுமாக அறைக்குள் வந்தாள் பவித்ரா. பால் சொம்பை மேஜை மீது வைத்துவிட்டு குழந்தையை கட்டிலில் இட்டவள் பால்கனிக்கு செல்லும் வாசற்படி அருகில் வந்து நின்றாள். அவள் வந்ததை அறிந்திருந்த போதும் அவனது கவனம் அண்டவெளியை ஆராய்வதைப் போல சுற்றி திரிந்தது. இருட்டிலிருந்த அந்த இடத்தில் அறையிலிருந்து வந்த வெளிச்சத்தினால் விளைந்த அத்தனது நிழல் அவனது நிஜத்துடன் இணைந்து தெரிய ஆயாசத்துடன் பெருமூச்சு விட்டாள். சில நொடிகள் நின்று பார்த்தவள் இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே நின்றுட்டிருக்கிறதா உத்தேசம் என்றால் மெல்லிய ஆனால் அழுத்தமான குரலில். சொந்த தாய்மாமனின் மகள்தான், ஆனால் இத்தனை ஆண்டுகளில் அவள் ஒருமுறை கூட இப்படி தன்னிடம் நின்று பேசியதில்லை என்று நடந்த சத்யபிரகாஷ் திரும்பி அவளை பார்த்தான். சந்தன நிறச் சேலையில் வாசற்படியின் இருபுறமும் கைகளை ஊன்றியபடி நின்றிருந்தவளை ஆழ்ந்து பார்த்தான். ஆனால் அந்த பார்வையில் துள்ளியும் மனைவி என்ற உரிமையோ காதலோ இல்லை. நினைத்திருந்தால் இவளால் இந்த திருமணத்தை நிறுத்தியிருக்க முடியும். ஆயினும் அதை செய்யாமல் என்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையையும் அல்லவா கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறாள் என்ற ஆற்றாமை உள்ளுக்குள் துளிர்த்தது. எதுவும் சொல்லாமல் இறுகிய முகத்துடன் அவன் உள்ளே வர அவள் ஒதுங்கி வழிவிட்டு நின்றாள். கதவை தாளிட்டவள் நடந்த எதுக்குமே நாம் ரெண்டு பேரும் பொறுப்பாக மாட்டோமத்தான் என்றாள் தனிந்த குரலில். அதுவரை இருந்த பொறுமை சட்டென பறந்து போக சுர்ரென கோபம் ஏறியது அவனுக்கு. நீ நினைச்சிருந்தா தடுத்திருக்க முடியும் என்றான் உறுதியான குரலில். அவனை நிமிர்ந்து பார்த்தவள் நீங்களும் அதை செஞ்சிருக்கலாம் என்றாள் நிதானமாக. புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்போ என்றான் கடுப்புடன். என்னைக்குமே தேர்ந்தெடுக்கிற உரிமை பிச்சைக்காரங்களுக்கு கிடையாது என்றாள் அவளும் சற்று காட்டமாக. ஏய், நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசுற? உன்னை பிச்சைக்காரி மாதிரியா எங்க அம்மா வளர்த்தாங்க? சொந்த பிள்ளை என்ன கூட ஹாஸ்டல்ல விட்டுட்டு உன்னைத்தானே பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. மாயா உன்னை சொந்த தங்கை மாதிரி தானே பார்த்துக்கிட்டா. மகாராணியா தானே இந்த வீட்டில் இருந்த, இதில் பிச்சைக்காரி எங்கே வந்தா என்றான் ஆத்திரத்துடன். நான் சொல்ல வந்ததை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல. இன்னைக்கு என்னோட கல்யாணம் நின்று போக நேரடியாக இல்லைனாலும் நீங்கள் தான் காரணம் என்று அவள் உரைக்க அவன் இறுகிய முகத்துடன் மௌனமாக நின்றான். உண்மைதானே, மாப்பிள்ளை வீட்டில் தாங்கள் இருவரும் ஒரே வீட்டில் இருப்பதையும் முக்கியமாக நான் மனைவியை இழந்த பின் இந்த பெண்ணை தங்கள் வீட்டிலேயே வைத்திருந்ததும் குழந்தையை அவள்தான் வளர்த்து வருகிறாள் என்று அம்மா சொன்ன சொல்லும் தான் இவளது நிலைக்கு காரணம். நானும் அமைதியாக இருந்திருக்கலாம். இதையெல்லாம் காரணம் காட்டி திருமணத்திற்கு முதல் நாள் இரவு உறவினர்கள் தவறாக பேசுகின்றார்கள். அதனால் வரதட்சணையை சற்று அதிகம் கேட்டதும் வெகுண்டு எழுந்து சண்டையிட்டதால் தானே தனது தலையும் அங்கே உருண்டது. அதற்கு மேல் எதற்கும் இடம் கொடுக்காமல் அம்மாவும் மாமனாரும் சேர்ந்து தன்னையல்லவா மணமகனாக மாற்றிவிட்டனர் என்று கோபம் இப்போது அவர்களின் மீதும் பாயத் துவங்கியது. அவனது மௌனம் அவளுக்கு பலத்தை அளிக்க, சின்ன வயசுலேயே அம்மாவை பறி கொடுத்துட்டேன். அத்தை தான் எனக்கு எல்லாமா இருந்து வளர்த்தாங்க. நீங்கள் அத்தை மகனாக இருந்தாலும் ஒரு நாளும் உங்களை எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு கனவுல கூட நினச்சதில்லை. சொல்லப்போனால் உங்களை விட எனக்கு தான் அதிர்ச்சியும் வேதனையும் அதிகம். எல்லா பெண்களுமே கணவன் தனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த நினைப்பு கூட குற்றங்கிறது போல எனக்கு நடந்திருக்கு. என் கழுத்து தொங்கிட்டு இருக்க இந்த தாலிக்கு நான் உரிமையானவள் தானா? அந்த உரிமை எனக்கு கிடைக்குமா? நீங்கள் மனைவியை இழந்துட்டு நிற்கிறீங்க, உங்களுக்கு அவங்களோட வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்துடுமா? என்னால் அதை மாற்ற முடியுமா? அப்படி மாற்ற நான் மேனகையாவா மாற முடியும்? உங்களை விட
என்னோட சூழ்நிலை தான் இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது என்றவளது குரல் தழுதழுத்தது. யாரும் என்னை இந்த கல்யாணத்தில் உனக்கு சம்மதமானலாம் கேட்டெல்லாம் நடத்தி வைக்கல, இதுதான் உன் வாழ்க்கைன்னு பிடிச்சு தள்ளிவிட்டுட்டாங்க. எல்லோருக்கும் ஒரு சுயநலம், அதில் என்னோட விருப்பு வெறுப்பெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க யாருக்குமே தோணலை. எல்லாத்தையுமே விதின்னு விட முடியலை. நாளைக்கு விடியல் எப்படி இருக்கும்னு தெரியாது. இனி ஒவ்வொரு நாளும் எனக்கு போராட்டமாக தான் இருக்கப்போகுது என்றவள் ஆயாசத்துடன் கட்டிலில் அமர்ந்தாள். குற்ற உணர்ச்சியுடன் அவளை பார்த்தான் சத்யபிரகாஷ். ரொம்ப ஓஞ்சி போயிருக்கேன், ப்ளீஸ் நான் படுத்துக்கட்டுமா என்று இறைஞ்சிய குரலில் அவள் கேட்டபோது அவனுக்கு பரிதாபமாக இருந்தது. அவன் என்றதும் தேங்க்யூ என்றவள் குழந்தையை கட்டிலின் நடுவில் இட்டு ஒரு பக்கத்தில் படுத்தாள். சற்று நேரம் நின்று அவளை பார்த்தவனுக்கு தன்னை விட பாதிக்கப்பட்டிருப்பது அவள்தான் என்று புரிய பெருமூச்சுடன் கட்டிலின் மறுபக்கம் வந்தான். குழந்தையின் நெற்றியில் புரண்ட கேசத்தை விலக்கி முத்தமிட்டவன் விளக்கை அணைத்துவிட்டு படுக்கையில் விழுந்தான். மனம் இன்னமும் உலைக்களமாக கொதித்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது மனைவி என்ற ஸ்தானத்தில் வந்திருப்பவளுக்கும் சேர்த்து யோசித்தது. நாளைய விடியல் யாருக்கு என்ன வைத்திருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? இதையும் அந்த விதியினிடத்திலேயே விட்டுவிடுவது தான் புத்திசாலித்தனம். அத்தியாயம் 2. ஈர இதழ்கள் தனது கன்னத்தில் அழுந்த பதிவதை அரைக்குறை உறக்கத்தில் இருந்த சத்யபிரகாஷ் உணர புன்னகையுடன் அவளை வளைத்து அணைத்தான். விரும்பி அவனது அணைப்பில் சிறைப்பட்டாலும் அச்சோ மாம்ஸ் நான் குளிச்சிட்டேன் என்றால் சினுங்களுடன் அவளை இழுத்து கட்டிலில் கிடத்தியவன் அப்போ எதுக்கடி என்னை வந்து உசுப்பே தர என்றபடி அவளை இறுக அணைத்தான். இன்னைக்கு ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குது, சீக்கிரம் கிளம்பணும்னு நேத்தெல்லாம் பாட்டு பாடினதால என்றபடி அவனது கன்னத்தில் மூக்கை உரசினாள். அதுக்கு இப்படியா எழுப்புவாங்க என்றபடி அவளது கழுத்தில் முகம் பதித்தான். டைம் ஆகலையா மாம்ஸ் என்று போலியாக அவனை சீண்டியவளை நிமிர்ந்து பார்த்தவன் அவளது குறுகுறு பார்வையை கண்டதும் சரியான கள்ளிடினி என்றபடி அவளை முழுதாக ஆட்கொண்டான். கிர்ஸ்ரென விடாமல் அலாரம் அடிக்க மாம்ஸ் அலாரம் அடிக்குது என்று அவள் ரகசிய குரலில் பகர அது வேலையை அது பார்க்குது, நம் வேலையை நாம் பார்ப்போம் என்றவன் அவளது இதழ்களை சிறைப்பிடித்தபடி மொபைல் அலாரத்தை நிறுத்த தனது கைகளை துழாவினான். திடீரென வெளியே பாத்திரம் விழும் சப்தம் கேட்க படாரென கண்களை திறந்தான். தனது அணைப்பில் இருந்தவள் எதிரில் புகைப்படமாக சிரித்து கொண்டிருப்பதை ஏமாற்றத்துடன் பார்த்தான். மனம் வெறுமையாக இருந்தது. வாழ்க்கையே கனவாகி போனதை எண்ணி சோர்ந்த மனத்துடன் அலாரத்தை நிறுத்திவிட்டு எழுந்தான். குளித்துவிட்டு அலுவலகத்திற்கு செல்ல தயாரானவன் அவளது புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருந்தான். தனது வாழ்க்கையிலிருந்து மொத்த சந்தோஷத்தையும் துடைத்தெடுத்து கொண்டு மறைந்து போனவளின் நினைவு எப்போதையும் விட இன்று அவனை அதிகமாக தாக்கியது. கோடைக்கு முன்பான வசந்த காலமாக தன் வாழ்க்கையில் வந்தவள் சித்திரை வெயிலென சுட்டெரித்திருக்கிறாள். அதே நேரம் முன்பணியாக குளிர்விக்கவும் செய்தாள். அவள் இல்லாத இந்த வாழ்க்கை அவனுக்கு இலையுதிர் காலமாக தோன்றியது. நீ இல்லாத காலங்கள் கூட எனக்கு பழகிவிட்ட நேரத்தில் வேறொருத்தியின் வரவால் செய்வதறியாமல் தவிக்கிறேனே. விருப்பமில்லாத போதும் காலத்தின் கட்டாயத்தால் என் வாழ்க்கையில் இணைந்து விட்டவளை என்ன செய்வது? அவளுக்கான நியாயத்தை என்னால் வழங்க முடியுமா என்று யோசித்தவனுக்கு கண்ணோரங்கள் துளிர்த்தன. பா என்று அழைத்தபடி காலை கட்டி கொண்ட மகனை கண்டதும் கண்களை துடைத்து கொண்டவன் மனுக்கண்ணா என்றபடி தூக்கி கன்னத்தில் முத்தமிட்டான். கன்னத்தில் குழிவிழ சிரித்த மகனின் முகத்தில் தனது மனம் கவர்ந்தவளின் இம்முகமே பிரதிபிம்பமாக தெரிய மகனை சேர்த்து அணைத்து கொண்டான். எந்த சலனமும் இல்லாமல் சமையலறையில் சுழன்று கொண்டிருந்த மருமகளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார் மனோன்மணி. மகளைப் போல தன்னால் வளர்க்கப்பட்டவள், இக்கட்டான சூழ்நிலையில் தன்னாலேயே மருமகளாக ஆக்கப்பட்டதில் அவருக்குமே வருத்தமாக இருந்தது. தனது மன வாழ்க்கை குறித்து ஒவ்வொரு பெண்ணிற்குமே கனவுகள் இருக்கும். அவை அனைத்தையும் சிதைத்து தன் மகனே ஆன போதும் இரண்டாம் தாரமாக கொண்டு வந்ததை எண்ணி முன்தினத்திலிருந்து மனத்திற்குள் புழுங்கிக் கொண்டிருக்கிறார். அதிலும் தாலி கட்டியதிலிருந்தே மகனின் முகத்தில் தெரிந்த கோபமும் ஆத்திரமும் அவருக்கு உள்ளுக்குள் அச்சத்தை கொடுத்தாலும் கடவுள் தீர்ப்பு இதுதானோ என்று தனக்கு சமாதானமும் சொல்லிக் கொண்டார். ஆனாலும் காலையில் எழுந்து வந்ததிலிருந்து மருமகளின் முகத்திலிருந்து எதையும் கண்டறியவும் இயலவில்லை. அவள் வழக்கம் போல இருந்தாலும் தன்னிடம் அனாவசியமாக எதுவும் பேசாததே அவருக்கு பெரும் அவஸ்தையாக இருந்தது. குழந்தைக்கு கஞ்சி காய்த்து கொண்டிருந்த பவித்ராவின் மனம் வெதும்பியது.
காலையில் எழுந்தவள் அவனை எழுப்பும் மனமின்றி 7:30 அடிக்கும்படியாக அலாரத்தை வைத்துவிட்டு வெளியே வந்தாள். ஆனால் அவள் நினைத்ததைப் போல அவன் எழவும் இல்லை, அலாரமும் நின்றபாடில்லை. விடாமல் அலறிய அலாரத்தை நிறுத்தச் சென்றவள் காற்றில் கைகளால் துழாவிக் கொண்டிருந்தவனின் நினைவு இப்போது அவன் வசம் இல்லை என்பதை அவனது சைகையே உணர்த்த எதுவும் செய்யாமல் வெளியே வந்தாள். அறைக்கு வெளியே இருந்த வெண்கல பூஜாடியை அவள் தட்டிவிட படிக்கட்டில் உருண்டு பளிங்கு தரையில் மோதி அது பலமான சப்தத்தை ஏற்படுத்தியது. சப்தத்தில் சுயநினைவிற்கு வந்திருப்பான் என்று தனது வேலைகளை பார்க்க துவங்கினாள். 8 மணியாகியும் அறையிலிருந்து அவன் வெளியே வராமல் போயிருக்க மீண்டும் அறைக்கு சென்றாள். அவன் மாயாவின் புகைப்படத்தை இமைக்காமல் பார்த்து கொண்டிருப்பதை கண்டதும் மனத்தில் சிறு ஏமாற்றம் பரவுவதை தவிர்க்க முடியவில்லை. மனம் கதறியது. இது தேவையில்லாத கதறல் என்று புரிந்த போதும் ஒரு பெண்ணாக அதை ஏற்க அவளால் முடியவில்லை. ஒன்று, திருமணம் வேண்டாம் என்று மறுக்கும் தைரியம் இருந்திருக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் முட்டி மோதி மண்டையை உடைத்து கொண்டாவது தனக்கான வாழ்வை பெற்றே தீர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வேலைகளை கவனிக்கலானாள். குழந்தையை தங்கள் அறைக்கு அனுப்பிவிட்டு சமையல் அறைக்கு வந்தாள். மாமியார் அங்கும் இங்கும் நடையாக நடப்பதை பார்த்தபோது இப்போது எது பேசினாலும் இருக்கும் மாத்திரத்தில் ஏதேனும் வார்த்தைகள் தடிக்கக்கூடும் என்று மௌனமாக வேலைகளை கவனிக்கலானாள். மகனுடன் வெளியே வந்த சத்யபிரகாஷ் பூஜை அறைக்கு சென்றான். நெற்றிக்கு திருநீரை அணிந்து கொண்டு அவன் டைனிங்கிற்கு வந்து அமர அலுவலகத்திற்கு செல்ல தயாராகி வந்திருக்கும் மகனை விதித்த நெஞ்சுடன் பார்த்தார் மனோன்மணி. என்னப்பா, ரெண்டு பேரும் வெளியே போறீங்களா என்று எதுவும் அறியாததைப் போல கேட்ட அன்னையை நிமிர்ந்து பார்த்தான். முதல்ல அவளை கூட்டிட்டு போ, குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் என்றார் சமாளிப்பு புன்னகையுடன். ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்குமா என்றான் நிதானமான குரலில். நேத்து தான் கல்யாணம் ஆச்சு, இன்னைக்கு ஆபீஸ் போகணுமா? நம்ம ஆபீஸ் தானே, உன் மாமனார் புரிஞ்சிக்க மாட்டாரா என்ன? அவரும் இதையே தான் சொல்வார் என்றார். அவர் இப்போ என் மாமனார் இல்லை, முன்னாள் மாமனார் என்றான் அழுத்தமான குரலில். அவர்களது பேச்சை காதில் வாங்கினாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் அவனுக்கு உணவை பரிமாறிவிட்டு சற்று தள்ளி அமர்ந்து குழந்தைக்கு கஞ்சியை ஊட்டத் துவங்கினாள் பவித்ரா. வேக வேகமாக உணவை உண்டுவிட்டு எழுந்தவன் கையை கழுவிக்கொண்டு பிரீஃப் கேஸுடன் வந்தான். குனிந்து குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டு வைடா கண்ணா என்றான். பா என்று முத்துப்பல் தெரிய சிரித்த குழந்தையை ஆதூரத்துடன் பார்த்துவிட்டு வரேம்மா என்று அவன் கிளம்பிச் செல்ல பவித்ராவின் மனத்திற்குள் சிறு ஏமாற்றம் பரவியது. ஏமாற்றம் என்பதை விட அவமானம் என்பதுதான் சரியாக இருக்கும். வேலையாட்கள் அவ்வப்போது ஜாடை மாடையாக கவனிப்பதை பார்த்தவளுக்கு ஆத்திரத்தில் கண்ணீர் அரும்பியது. என் மீது திணிக்கப்பட்ட வாழ்க்கை என்ற போதும் அதை ஏற்றுக்கொள்ள முடிவெடுத்திருந்தது உண்மை. ஆனால் இதற்கெல்லாம் எந்த விதத்திலும் பொறுப்பாக முடியாத தன் மீது அவனுக்கு ஏன் இவ்வளவு வன்மம்? எல்லாவற்றிற்கும் காரணமான அன்னையிடம் சொல்லிவிட்டு செல்ல முடிகின்றது. இதில் சம்பந்தமில்லாமல் சேர்த்து விடப்பட்ட தன் மீது எதற்கு இந்த துவேஷம்? வாழ்க்கை ஒரு வரம், அதை செம்மைப்படுத்திக் கொள்வது நம் கையில்தான் உள்ளது என்ற வார்த்தை ஜாலங்கள் எல்லாம் கேட்பதற்கு நன்றாக இருக்கலாம். ஆனால் நடைமுறையில் அனுபவிப்பவர்களுக்கே அதன் வேதனைப்பு தெரியும் என்று நினைத்து கொண்டவளால் அங்கே அமர முடியவில்லை. அதே நேரம் அங்கிருந்து எழுந்து சென்று அனைவருக்கும் காட்சி பொருளாக மாறவும் விரும்பவில்லை. எல்லாவற்றையும் எதிர்பார்த்தே இருப்பதைப் போலவும் இந்த உதாசீனமெல்லாம் தன்னை எதுவும் செய்யாது என்பதைப் போலவும் முகத்தை சிரிப்பதைப் போல வைத்துக்கொண்டு மகனை கொஞ்சி கொண்டிருந்தாள். தாயறியாத சூழ் உண்டா? மனோன்மணி அவளை பெறாவிட்டாலும் தாயாக அவளை போற்றி வளர்த்தவருக்கு தெரியாதா அந்த சின்னஞ்சிறு பெண்ணின் மனம் படும் துயரம்? மகனிடம் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டு எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்த வேலையாட்களை அழைத்து வேலைகளை ஏவியபடி அங்கிருந்து செல்ல பவித்ராவிற்கு சற்று ஆசுவாசமாக இருந்தது. அந்த ஆசுவாசத்தில் கண்கள் கண்ணீரை பொழிந்தன. கண்ணங்களை நினைத்த ஈரத்தை அவள் துடைக்க அவனையே பார்த்து கொண்டிருந்த குழந்தை மா என்றபடி சினுங்கி அவளது கண்ணீரை காண முடியாமல் எழுந்து அவளது கழுத்தை கட்டி கொண்டான். பெறாத மகனின் பாசத்தில் அவளது கண்கள் பல பலவென கண்ணீரை பொழிந்தன. மனுக்கண்ணா ஒன்றும் இல்லடா, இங்கே பாரு, அம்மா சிரிக்கிற பாரு என்று அவள் மகனுக்காக சிரிக்க குழந்தையும் அவளது கன்னத்தை தட்டி தனது சந்தோஷத்தை வெளிப்படுத்த அவள் குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டு சிரித்தாள். விட்டுவிட்டு சென்ற ஃபைல் ஒன்றை எடுப்பதற்காக வீட்டிற்கு வந்த சத்யா இந்த காட்சியை பார்த்ததும் மனம் துடிக்க நின்றான். தனக்காக இல்லாவிடினும் குழந்தைக்காக இவளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவன் அறியாமலேயே மனத்திற்குள் உறுதி எடுத்து கொண்டான். பவித்ரா குழந்தையிடம் பிஸ்கெட் ஒன்றை கொடுத்துவிட்டு புத்தகம் ஒன்றில் மூழ்கியிருந்தாள். திடீரென பா அப்பா என்று குழந்தை இறங்கி ஓட
அப்போதுதான் வாசலில் காரின் சப்தம் கேட்பதை உணர்ந்தாள். திரும்பி மணியை பார்த்தாள். 4 ஆகியிருந்தது. அவன் இவ்வளவு விரைவாக வருவது அபூர்வம்தான். இன்று என்ன விசேஷம் என்று நினைத்து கொண்டு எழுந்தாள். ஹே குட்டிப்பையா என்று உற்சாகமாக அழைத்தபடி மகனை தூக்கி கொண்டு சிரிப்புடன் வீட்டிற்குள் வந்தவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். மகனின் வரவை கண்டு மனோன்மணியும் ஹாலுக்கு வந்தார். அம்மா, மாமா வராங்க, டிஃபன் ரெடி பண்ணுங்க என்றான் மெல்லிய குரலில். அவனது உற்சாகத்திற்கான காரணத்தை புரிந்து கொண்ட பவித்ராவின் மனத்தில் ஏமாற்றம் சூழ்வதை தடுக்க முடியவில்லை. அடுத்த அரை மணி நேரத்தில் அவன் சொன்னபடியே மாயாவின் தந்தை விஸ்வநாதன் வர பின்னாலேயே வெள்ளித்தட்டில் பழம் பூ இனிப்புகள் அடங்கிய தட்டை டிரைவர் கொண்டு வந்து வைத்துவிட்டு சென்றார். சம்பிரதாய உபசரிப்பிற்கு பிறகு சவந்திமா, மாப்பிள்ளையையும் பொண்ணையும் மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன் என்றார். தாயும் மகனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, உங்களுக்கு தெரியாததில்லை, பவியும் உங்க பொண்ணுதான் அப்பான்னு மாயா அடிக்கடி சொல்வா. என் பொண்ணு இருந்த போதும் சரி, இல்லாத இந்த 2 பவித்ராவும் என்னை அப்பாவா தானே நினைச்சிட்டு இருந்தா, அவள் இருந்திருந்தா நிலைமையே வேற என்றவருக்கு மகளின் நினைவில் கண்ணை கரித்து கொண்டு வந்தது. அங்கிருந்த அனைவரது நிலையும் அவரது மனநிலையை ஒத்தே இருந்தது. தன்னை சமாளித்து கொண்ட விஸ்வநாதன், நல்ல விஷயத்துக்கு வந்த இடத்துல என்னென்னவோ பேசிட்டு இருக்கேன், என் பொண்ணு மாப்பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டாமா, அதான் மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்கேன், முன்னலையே சொல்லியிருக்கணும் என்றார். மனோன்மணி மகனை பார்க்க அவன் குழந்தையின் தலையை வருடி கொடுத்தபடி எங்கோ வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தான். சுதாரித்த மனோ, ரொம்ப சந்தோஷம்ண்ணா, உங்க பொண்ணையும் மாப்பிளையும் அழைக்கிறீங்க என்றவர், சத்யா நீ தான் இப்போ பதில் சொல்லணும் என்று மகனே சமாளிக்கட்டும் என்று அவனை பேச்சில் இழுத்தார். நிமிர்ந்து பார்த்தவன், வரும் அம்மா, காலையில் ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருந்ததால் பவித்ராவை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகலை, நாங்கள் போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறோம் என்று தனது சம்மதத்தையும் அவளை கோவிலுக்கு அழைத்துச் செல்வதை அனைவருக்கும் தெரியப்படுத்தவும் சொல்லிவிட்டான். மனோன்மணிக்கு உச்சி குளிர்ந்து போனது. பவித்ராவிற்கோ எதற்காக இந்த வேஷம் என்று உள்ளுக்குள் எரிச்சல் மண்டியது. எழுந்தவன், பவி மாமாவுக்கு டிஃபன் வை, நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் என்று அவளது கண்களை நேராக பார்த்து சொல்லிவிட்டு அறைக்கு செல்ல அவள் நடப்பதை நம்ப முடியாமல் பார்த்தாள். பெரியவருக்கு சிற்றுண்டியை பரிமாறி அவளிடம், அம்மாடி நீ போய் 2 தேவையானது எடுத்து வச்சுட்டு கிளம்பி வா, நான் பார்த்துக்கிறேன் என்று மருமகளை அனுப்பி வைத்தார் மனோன்மணி. அவள் சென்றதும், ரொம்ப சந்தோஷம்ண்ணா, நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன், எப்படின்னு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது, நல்ல வேளை நீங்களே அவங்களை மறு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டீங்க என்றார் மகிழ்ச்சியுடன். தெரியுமா, யாருமே எதிர்பார்க்காம நடந்த கல்யாணம், ஆனால் பாதிப்பு அவங்க 2 தான் அதிகம், எல்லாமே சீக்கிரமாக சரியாகிடுமா என்று நம்பிக்கையுடன் சொல்ல அதை ஆமோதிப்பதைப் போல புன்னகைத்தார் மனு. சரி, அவங்கள கிளம்ப சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, கிளம்புங்க, அவங்களுக்காக செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது என்றார் பூடகமாக. அவர் எது செய்தாலும் தனது மகனின் நன்மைக்காகவே என்று உணர்ந்திருந்த மனோன்மணி புன்னகையுடன் தலையசைத்தார். 3 அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த அறைக்குள் நிற்பதை மூச்சு முட்டுவதைப் போலிருந்தது பவித்ராவிற்கு. எதிரில் இருந்த கண்ணாடியில் தெரிந்த தனது உருவத்தை பார்த்தாள். கை நிறைய கண்ணாடி வளையல்கள், சன்ன கரையிட்ட சந்தன நிறப்புடவை, தழைய தழைய பின்னி இருந்த கூந்தலில் மல்லிகை சூடி தன்னை ஒரு தேவதையாக காட்டிய கண்ணாடியை பார்க்க பார்க்க கோபமும் ஆத்திரமும் தான் வந்தது. திருமணமான நொடியிலிருந்து நடந்தவற்றை நினைத்து பார்த்தாள். திருமண நாளின் முதலிரவில் தான் அவனை சமாதானப்படுத்த வேண்டியிருந்ததை எண்ணி இப்போது அவளுக்கு வெட்கமாக இருந்தது. காலையில் அவன் நடந்து கொண்டதும் மாலையில் பவி என்ற அழைப்பும் கூட தனக்கானது இல்லை என்ற நிஜம் அவளை வண்டாக குடைந்தது. கோவிலுக்கு அழைத்துச் சென்றது, இரவு விருந்தில் அனைவருக்கு எதிரிலும் இயல்பாக என் அருகில் அமர்ந்தது, பேசியது எல்லாமே நாடகத்தனமாக தோன்றியது. எந்த நொடியிலும் அவன் தன்னை மனைவியாக நினைக்கவில்லை என்ற உண்மை அவளை சுட்டது. எந்த காரணமும் இல்லாமல் என் வாழ்க்கை அல்லவா இங்கே பலியாகி இருக்கிறது, ஒவ்வொரு நொடியும் என் தன்மானம் அல்லவா பகடைக்காயாக உருட்டி விளையாடப்படுகின்றது, மறு வீடு என்று அழைத்து வந்து இதெல்லாம் தேவைதானா, இது மாயாவின் வாழ்க்கை, அவன் மாயாவின் கணவன், ஒரு பெண்ணின் மன உணர்வுகளை யாரும் புரிந்து கொள்ளவே மாட்டார்களா என்று மனத்திற்குள் புழுங்கியவளுக்கு ஆத்திரத்தில் உடல் அதிர்ந்தது. அங்கே நிற்க முடியாமல் அறையை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். வந்திருந்த உறவினர்களை வழியனுப்பிவிட்டு விஸ்வநாதனும் தோளில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை தட்டி கொடுத்தபடி சத்யனும் வராண்டாவில் நின்று பேசிக் கொண்டிருக்க மனோன்மணி உள்ளே வந்து கொண்டிருந்தார். இருண்ட முகத்துடன் மாடியில் இருந்து அவள் இறங்கி வருவதை கண்ட மனோன்மணி வேகமாக அவளை நெருங்கி, பவி உன்னை ரூம்ல தானே இருக்க சொன்னேன், இங்கே என்ன பண்ற
என்று அடிக்குரலில் கேட்டார். அத்தை என்ற போதும் தன்னை அன்னையாக காத்து வளர்த்தவராயிற்றே என்ற தைரியத்தில், அத்தை இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் உங்க கூட படுத்துக்கிறேன் ப்ளீஸ் என்றவளை அதிர்ந்த முகத்துடன் பார்த்தார். முதல்ல வா என்றவர் அவளது கரத்தை பற்றி மீண்டும் மாடிக்கு இழுத்துச் சென்றார். அறைக்கு சென்ற பின்பே அவளது கரத்தை விட்டவர், பவித்ரா உனக்கு என்ன பைத்தியமா என்றார் கோபத்துடன். என்னை என்ன பண்ண சொல்றீங்க அத்தை? விருப்பமே இல்லாத கல்யாணம், அதிலும் அத்தானோட மனசு முழுக்க மாயா அக்கா தான் இருக்காங்க என்றவளது கண்கள் கலங்க ஆரம்பித்தது. இது அவங்க வாழ்க்கை, அதை என்னால் எப்படி வாழ முடியும் என்று அழுதவளை எப்படி தீற்றுவது என்று அவருக்கு தெரியவில்லை. பவித்ரா இங்க பாருமா என்று அவளது முகத்தை பற்றி நிமிர்த்தியவர், இதுக்கெல்லாம் நீ எப்படி காரணமில்லையோ அதே போல சத்யாவும் காரணமில்லம்மா என்றார் இறங்கிய குரலில். கலங்கிய விழிகளுடன் அவரை பார்த்தாள். நடக்கிறதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலாம், ஆனா உன்னோட கல்யாணம் நினைச்சபடி நடந்திருந்தா நீ காலமெல்லாம் வருத்தப்படுறதா ஆகியிருக்கும். நீ மட்டுமா, உன்னோட வாழ்க்கையை பாழாக்கிட்டோம்னு நாங்களும் நிம்மதி இல்லாம இருந்திருப்போம் என்றதும் அவளுக்கும் உண்மை புரிய கண்களை துடைத்து கொண்டாள். மாயான்னு ஒருத்தி இப்போ இல்லைம்மா, அவ இருந்திருந்தா உன்னோட வாழ்க்கை இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். நடந்த எதையும் யாரும் பிளான் பண்ணி செய்யல, உனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சோம். அப்படியே உன்னை சத்யாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்காம வேற இடம் பார்த்திருந்தாலும் நேத்து நடந்ததே திரும்ப நடக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? நல்லதோ கெட்டதோ நடந்ததை நல்லதான எடுத்துக்குவோம். மாயாவோட அவன் 1.5 வருஷம் வாழ்ந்திருக்கான், ஆனா 2 வருஷம் அவள் இல்லாமல் இருந்திருக்கான். கொண்டவனோட மனசை களவாடிக்கிறதுல அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை பவித்ரா என்றவர் மருமகளின் முகத்தை பார்த்தார். பெரிதாக தெளிவில்லாத போதும் முன்பிருந்த கலக்கம் இப்போது இல்லை என்பதே நிம்மதியாக இருந்தது. போய் முகத்தை கழுவிக்கிட்டு வா என்றவர் அவளது கன்னத்தை வழித்து, நீயாவே இரு, எல்லாம் தன்னால் நடக்கும். கொஞ்சம் காலமாகலாம், ஆனால் நிச்சயமாக உனக்கான வாழ்க்கை எங்கேயும் போகாது என்றார் உறுதியான குரலில். ஆழ்ந்த மூச்சுடன் அவள் குளியல் அறைக்கு செல்ல முகத்தை துடைத்தபடி அறையிலிருந்து வெளியே வந்தவர், உறக்கியிருந்த மகனை மடியில் கிடத்தியபடி மாமனாருடன் பேசிக்கொண்டிருந்த மகனின் அருகில் சென்றார். சரிங்க மாப்பிள்ள, நான் போய் படுக்கிறேன், ரொம்ப டயர்டாக இருக்கு என்றபடி எழுந்தார் விஸ்வநாதன். சரிங்க மாமா, டேப்லெட்ஸ் போட்டுட்டிங்களா என்று அக்கறையுடன் கேட்டான். எடுத்துக்கிட்டேன் மாப்பிள்ள என்றவர் தனது அறைக்கு செல்ல சத்யனும் எழுந்தான். சத்யா குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் என்று பேரனை வாங்க முற்பட்டார் மனோன்மணி. அவரை ஆழ்ந்து பார்த்தவன், அம்மா நான் எதுவும் புரியாத சின்ன பையன் இல்லை என்றான் சிறு எரிச்சலுடன். மகனை தீர்க்கமாக பார்த்தவர், பவித்ராவும் ஒரு பொண்ணுதான்ப்பா, அவளுக்கும் ஆசாபாசங்கள் இருக்கும், இதுவும் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்றபடி பேரனை வாங்கி கொண்டு தனது அறைக்கு செல்ல அவன் சற்று நேரம் அசையாமல் அங்கேயே நின்றிருந்தான். நிதானமான நடையுடன் அறைக்குள் வந்தவன் அந்த அலங்காரங்களை எதிர்பார்க்கவில்லை. சோர்ந்த முகத்துடன் கட்டிலருகில் நின்றிருந்த பவித்ராவை பார்த்தான். கதவை திறந்த சப்தம் கேட்டு மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள். செவ்வரியோடியிருந்த விழிகள் அவளது நிலையை பறைசாற்றின. எதிர்பாராதது தான், ஆனால் நடந்துவிட்டதை மாற்றவா முடியும்? இனி நடக்கப்போவதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மாயாவின் இடத்தில் பவித்ராவை ஏற்றுக்கொள்வது சிரமம்தான், ஆனால் அவளுக்கான நியாயத்தை வழங்கியே ஆக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். கதவை தாளிட்டவன், ஏன் நின்றுட்டே இருக்க, உட்கார் என்று கட்டிலை காட்டினான். படபடத்த இதயத்துடன் கட்டிலில் அமர்ந்தாள். முன்தினமிருந்த தைரியமெல்லாம் இன்று கரை கடந்து சென்றிருந்தது. கால்களை நீட்டி கட்டிலில் சாய்ந்து அமர்ந்தவன், நடந்ததுக்கு நம்ம 2 பேருமே பொறுப்பில்லை, உன்னை வருத்தத்தில் எனக்கும் விருப்பம் இல்லை, ஆனால் எனக்காக நீ கொஞ்ச நாள் காத்திருக்கணும். சாரி, பிடிக்குதோ பிடிக்கலையோ மாயாவை பற்றி பேசியே ஆக வேண்டிய நிலைமை என்றவன் அவளது முகத்தை பார்த்தான். அவள் வெறுமையான பார்வையுடன் அவனை வெறித்தாள். எனக்கான பொறுப்பை நிச்சயமாக தட்டி கழிக்க மாட்டேன், மனுவை பற்றியும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, நிச்சயமாக அவனுக்கு நீ ஒரு நல்ல அம்மாவாக இருப்ப, ஆனால் எல்லாத்தையும் இயல்பாக ஏற்றுக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் என்றவன் அவளிடமிருந்த பதிலை எதிர்பார்த்தான். அவனது பார்வைக்கான அர்த்தம் புரிய, நீங்கள் சொல்கிறது புரியுது என்றால் மெல்லிய குரலில். தேங்க்ஸ் என்றவன், உன்னை ஹர்ட் பண்ணுறது போல ஏதாவது பேசியிருந்தா? சாரி என்றவன் பார்வையால் அந்த அறையை அளந்தான். அவன் சொன்னது விளங்க, எதுக்குமே நாம் காரணம் இல்லையே, இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காருனா அதை ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன் என்றவளது குரல் தெளிந்திருந்தது. முருவளித்தவன், படுத்துக்க குட் நைட் என்று விளக்கை அணைத்து விட்டு சாய மறுபக்கமாக அவளும் படுக்கையில் சாய்ந்தாள்.
தனது வாழ்க்கையின் குழப்பங்கள் இவ்வளவு எளிதாக தீர்ந்து போகும் என்று நினைக்கவே இல்லை என்று எண்ணியவளின் இதழ்கள் முறுவலில் மலர கண்கள் உறக்கத்தை தழுவின. இனிமேல்தான் எல்லா குழப்பங்களும் ஆரம்பமாகப் போகிறது என்று அப்போது அந்த பேதைக்கு தெரியவில்லை. அத்தியாயம் 4. ஒரு மாத தொடர் அலுவலக பயணத்திற்கு பிறகு அன்றுதான் மீண்டும் பணிக்கு திரும்பியிருந்தான் யுவன். ஃபீனிக்ஸில் ஒரு பெரிய ஏற்றுமதி நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் ரீஜனல் மேனேஜராக பணிபுரிகிறான். அவனது உழைப்பிற்கும் திறமைக்கும் ஈடாக 6 இலக்க சம்பளம், வீடு, கார் என்று அனைத்து வசதிகளையும் அலுவலகமே அவனுக்கு செய்து கொடுத்திருந்தது. புன்னகையுடன் அனைவரிடமும் காலை வணக்கத்தை பகிர்ந்தபடி தனது கேபினுக்குள் நுழைந்தான். பின்னாலேயே வந்த அவனது செக்ரட்டரி அவனது அன்றைய வேலைகளை பற்றி குறிப்பிட்டுவிட்டு, உங்களுக்கு வந்த போஸ்ட் என்று ஒரு கட்டு தபால்களை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். தேங்க்யூ ஹென்றி என்றவன் ஒவ்வொரு கவராக பர்சனல் அஃபிஷியல் என்று பிரித்தவன் மஞ்சள் வண்ண திருமண அழைப்பிதழை கண்டதும் நெற்றி சுருங்க கையில் எடுத்தான். பவித்ரா விட்ஸ் வெங்கட் என்றிருந்த அழைப்பிதழை பார்த்ததுமே அவனது காலடியில் பூமி நழுவுவதைப் போலிருந்தது. பொத்தென இருக்கையில் அமர்ந்தவன் நடுங்கும் விரல்களால் அழைப்பிதழை பிரித்தான். திருமணம் முடிந்து 10 நாட்கள் ஆகியிருந்தன. இதுவரை இருந்த உற்சாகம் எல்லாம் மொத்தமாக வடிந்தது போலானது அவனுக்கு. 2.5 வருட காதல் நிமிடத்தில் கை நழுவி போனதில் பெரிதும் ஓய்ந்து போனான். மனத்திற்குள் பூத்த காதல் மலராமலேயே கருகி போனதை என்னவென்று சொல்வது? சொல்ல வேண்டும் என்று எண்ணிய போதெல்லாம் ஏதேனும் ஒரு தடை வந்ததில் இன்று மொத்தமாக அவளை இழந்து நிற்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தான் அவளிடம் மனம் திறக்காவிட்டாலும் தன் மனத்தில் இருப்பதை முழுதாக அறிந்தவள்தான் என்பதில் அவனுக்கு சிறிதும் ஐயமில்லை. அவளுக்கு ஏன் என்னை பிடிக்காமல் போனது என்ற கேள்விக்கு அவனிடம் பதில் இல்லை. மாயா இருந்திருந்தால் தான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டோம் என்று நினைத்தவன் தோற்றுப்போன காதலால் விளைந்த ஏமாற்றத்தினால் எதிலும் கவனம் செலுத்த முடியாமல் தவித்தான். அரை நாளை எப்படியோ கடத்தியவன் மதியத்திற்கு மேல் வீட்டிற்கு கிளம்பிவிட்டான். இந்த 6 ஆண்டு கால வெளிநாட்டு வாசத்தில் தெரியாத தனிமை இன்று பெருமளவில் அவனை வாட்டியது. எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு கடந்து சென்றவனால் இந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. காலம் நமக்கு கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வார்த்தை எவ்வளவு உண்மை என்று தோன்றியது. இனி வருந்தி பயனில்லை, ஆனால் இதிலிருந்து வெளிவர சில காலம் ஆகும் என்று தன்னையே தேற்றிக்கொண்டான். ஆனாலும் மனத்தின் இறுக்கம் ஏதேனும் மாற்றம் வேண்டுமென மன்றாடியது. மனம் விட்டு பேசிக்கொள்ளும் அளவிற்கு நண்பர்கள் என்று அவனுக்கு யாரும் இல்லை. இருந்த ஒருத்தியும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தை விட்டே சென்றிருந்தாள். அவன் ஃபீனிக்ஸிற்கு வேலைக்கு வந்த 3வது மாதம் தனது கல்லூரியின் ப்ராஜெக்ட் விஷயமாக தனது கம்பெனிக்கு வந்திருந்த மாயாவை சந்தித்தான். அவளது நினைவில் கண்கள் கலங்கின. காலங்கத்தால் இப்படி ஒரு இம்சகிட்ட மாட்டுவேன் ஐயுவன், கேள்வியா கேட்டியன் உயிரை வாங்கறா என்றபடி அவன் அருகில் வந்தமர்ந்தான் அவனுடன் பணிபுரியும் விஸ்வா. யாருடா, என்னாச்சு என்று தலையை உயர்த்தாமல் கேட்டான் யுவன். இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்க MBA ஸ்டூடெண்ட்ல ஒருத்தி மாயாவாம், வேதாளம்னு பேச்சிருக்கலாம், கேள்வியா கேட்டுக்கொள்றாடா என்றான் எரிச்சலுடன். புன்னகைத்தவன், சொல்ல வேண்டியது தானே, அதுக்கு தானே ஒன்று வச்சிருக்காங்க என்றவன், தமிழ் பொண்ணா என்று கேட்டான். ஆமாம், எல்லா பசங்களும் சொன்னதை கேட்டுட்டு பேசாமல் நோட்ஸ் எடுக்குதுங்க. இவ உறுத்தி மட்டும் தோண்டி துருவரா, ஒரு நாள்னா சமாளிக்கலாம், இன்னும் 1 வாரம் இருக்கு என்றான் கடுப்புடன். 3 நாள் சமாளித்தவனுக்கு இன்னும் 10 நாள் சமாளிக்க முடியாதா என்றான் கிண்டலாக. அதுக்காக அவகிட்ட வாயை கொடுக்க முடியலடா, எது சொன்னாலும் கவுண்டர் கொடுக்குறா என்றவன் சேரை நகர்த்தி அவன் அருகில் நெருங்கி அமர்ந்து, முதல் நாள் ஈவினிங் இவ தான் கடைசியாக கிளம்பினான். நான் எதார்த்தமாக நம்ம ஊர் பொண்ணாச்சேன்னு அவளை பற்றி விசாரித்தேன். தன்னை பற்றி சொல்லிட்டு என்னை பற்றி கேட்டா. நானும் சொன்னேன், கடைசியில் எங்கள் அப்பா பேர் விஸ்வநாதன், உங்கள் பேர் விஸ்வா, இனி உங்களை நான் சித்தப்பான்னு கூப்பிடுறேன்னு 2 நாளாக சித்தப்புன்னு எல்லார் முன்னாலேயும் என் மானத்தை வாங்குறாடா என்றான் அழாத குறையாக. நகைத்த யுவன், நீ தானே பொண்ணுங்கன்னதும் நான் லீட் பண்ணுறேன்னு முந்தி ஓடின, அனுபவி என்றான். விஸ்வா மேற்கொண்டு பேச முன், சித்தப்பு 2 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அரட்டை அடிச்சிட்ருக்கீங்க என்ற குரலை கேட்டதும் யுவன் திரும்பி பார்த்தான். துரு துரு விழிகள், தூக்கி கட்டப்பட்ட குதிரைவாள், மஞ்சள் நிற குர்த்தி, ஜீன்ஸ் என்று இடுப்பில் கை வைத்து கொண்டு நின்றிருந்தவளை பார்த்தான். தனது தங்கையின் மறுபிம்பமாகவே தோன்றினாள் அவள். ஹாய், நான் யுவன் என்று அவன் கை நீட்ட, ஹாய், நான் மாயா, மாயா விஸ்வநாதன் என்று குதூகலமாக உரைத்தவள் அவனுடன் கை குலுக்கினாள். அதுதான் அவர்களது அறிமுகம். அதன் பின்னான சந்திப்புகள் இருவருக்கும் இடையில் இருந்த நெருங்கிய நட்பை உருவாக்கியது.
கடிகாரத்தில் இருந்த குருவி மூன்று முறை கூவ நினைவுலகிற்கு வந்தான். தனது அன்னை தங்கை இருவருக்கு பின்பு தன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்ள அவனுக்கு கிடைத்த ஒரே துணை மாயா மட்டுமே. அன்னைக்கு அன்னையாக, தங்கைக்கு தங்கையாக, தோழிக்கு தோழியாக அவனது வாழ்க்கையில் பெரும் பங்கை வகித்தவள் மாயா. இன்று தனது துக்கத்தை பகிர்ந்து கொள்ள அவள் இல்லை. அவள் இருந்திருந்தால் இந்த துன்பம் நேராமலே போயிருக்கும் என்று நினைத்து கொண்டான். மனம் ஏனோ இன்று அதிகமாக அவளை எதிர்பார்த்தது. அவளது ஆறுதல் வார்த்தைகளுக்காக ஏங்கியது. எழுந்து வீட்டை சுற்றி நடந்தான். ஆனால் மனம் மட்டும் சமாதானம் அடைய மறுத்தது. மனமாற்றம் வேண்டி தங்கைக்கு போன் செய்து பேசினான். அண்ணனின் சோர்ந்த குரலில் ஏதோ சரியில்லை என்று துருவி துருவி கேட்ட தங்கையிடம் மழுப்பலாக பதிலளித்து விட்டு போனை அணைத்தான். ஆனால் அடுத்த 10வது நிமிடம் அவனது தந்தையிடமிருந்து அவனுக்கு அழைப்பு வர தவிப்புடன் எடுத்தான். யுவன் என்ற தந்தையின் அன்பான அழைப்பு அவனை வெகுவாக பாதித்தது. மளமளவென அவரிடம் கொட்டி தீர்த்தான். மகனின் வார்த்தைகளை பொறுமையாக கேட்டுக்கொண்டவர், கண்ணா, சில விஷயங்கள் நடக்காம போறது ஏதாவது ஒரு நன்மைக்காக இருக்கும். அது இப்போ இல்லைனாலும் நிச்சயமா உனக்கு ஒரு நாளைக்கு புரியும் என்றார் ஆறுதலாக. அவன் மௌனமாக இருக்க, உனக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மனசை தேத்திக்க, உனக்குன்னு ஒருத்தி இனி பிறந்து வரப்போறதில்லை. கசப்பான விஷயம்தான், ஆனா மறந்து தானே ஆகணும் என்றார் நிதானமான குரலில். புரியுதுப்பா, ஆனா அவளுக்கு ஏன்பா என்னை பிடிக்காம போச்சு என்று சிறு பிள்ளையாக மாறி கேட்ட மகனுக்கு ஆறுதல் சொல்ல அவரிடம் வார்த்தைகள் இல்லை. காலம்தான்ப்பா எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் என்றார் சமாதானமாக. அவன் சமாதானமாகாத போதும், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா என்றான் ஆத்மார்த்தமாக. எங்கேயாவது வெளியே போயிட்டு வாப்பா, மனசுக்கு கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் என்றார் கனிவுடன். ரெண்டு நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான்ப்பா இருக்கும், நான் பார்த்துக்கிறேன் என்றவன், சரிப்பா நீங்கள் தூங்குங்க, உங்களை இந்த குட்டி ராட்சசி கலவரம் பண்ணிட்டா போல என்றான். ஆமாம்ப்பா, அண்ணன் இப்படி டல்லாக பேசி பார்த்ததே இல்லை, என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான், நீங்கள் பேசுங்கன்னு அழாத குறை. அவள் ரொம்ப பயந்து போயிருக்கா, நான் இப்போ ஃபோன் செஞ்சு சொல்லணும் வரைக்கும் அவள் தூங்க மாட்டான், வைக்கட்டுமா என்றார். சரிங்கப்பா என்றவன் அவர்களது அன்பால் விளைந்த புன்னகையுடன் ஃபோனை அணைத்தான். அத்தியாயம் 5. அடுத்து வந்த 4 நாட்களும் சத்யபிரகாஷ் பவித்ரா இடையில் பெரிதான பேச்சுக்கள் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கிடையில் இருந்த தயக்கம் சற்று மறைந்திருந்தது. காலையில் அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருந்த கணவனின் பின்னால் வந்து நின்றவள், அத்தா ஈவினிங் குழந்தையை செக்கப்புக்கு கூட்டிட்டு போகணும் என்றாள். தலையை வாரி கொண்டிருந்தவன், சரி நீ மனுவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடு, நான் நேராக வந்துடுறேன் என்றான். ஒப்புதலாக என்றாள். கழுத்தில் டையை முடிச்சிட ஆரம்பிக்க மேஜை மீதிருந்த அவனது கைபேசி ஒலித்தது. நான் எடுத்துக்கிறேன் என்றவள் ஃபோனை எடுத்து திரையில் ஒளிர்ந்த பெயரை பார்த்தாள். சரண்யா அக்கா வீட்டிலிருந்து என்றபடி ஃபோனை அவனிடம் கொடுத்தாள். ஹலோ சரண்யா, எப்படி இருக்கீங்க என்று விசாரித்தான். நல்லா இருக்கோம், பவித்ரா எப்படி இருக்கா என்று விசாரித்தாள் சரண்யா. இங்கே தான் இருக்கா, கொடுக்குறேன் பேசுங்க என்றான். இருங்க மாப்பிள சார், அப்பா பேசணும்னு சொன்னாங்க என்றவள் தனது தந்தையிடம் கொடுத்தாள். பரஸ்பர விசாரிப்பிற்கு பிறகு, சத்யா இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா என்று கேட்டார் சரண்யாவின் தந்தை சுப்பிரமணியன். மனுவை செக்கப்புக்கு கூட்டிட்டு போகும் வேலை இருக்கு, என்ன விஷயம் சார் என்று கேட்டான். உங்கள் ரெண்டு பேரையும் நைட் டின்னருக்கு கூப்பிடத்தான் கேட்டேன். தம்பியை கூட்டிட்டு வந்துருங்க, மாப்பிளையும் சரண்யாவும் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க, வீட்டிலையே பார்த்துடலாம் என்றார். சற்று யோசித்தவன், பவித்ராட்ட பேசிட்டு நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை அணைத்தான். தன்னையே பார்த்து கொண்டிருந்தவளிடம் விஷயத்தை சொன்னவன், போயிட்டு வருவோமா என்று கேட்டான். அவன் தனது உணர்வுகளுக்கு மதிப்பளித்து கேட்பதை சந்தோஷத்துடன் எண்ணியவள், போய் வரலாம் என்றாள் புன்னகையுடன். மென்னகையுடன், அம்மாக்கிட்டையும் சொல்லிடு, அப்படியே டிஃபன் எடுத்துப்பேன், நான் சாருக்கு கால் பண்ணிட்டு வரேன் என்றதும் உற்சாகம் ததும்பிய முகத்துடன் வெளியே சென்றான். மாமியாரிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு பாடல் ஒன்றை முணுமுணுத்தபடி காலை உணவை பரிமாற தயார் செய்துவிட்டு குழந்தையை தூக்கி மேஜை மீது அமர வைத்தாள். அவள் மெல்லிய பக்குரலில் பாடிக்கொண்டே குழந்தைக்கு உணவை அளிக்க அன்னையின் உற்சாகம் குழந்தையையும் தொற்றிக்கொள்ள அமர்ந்தபடியே நடனமாட அவள் இன்னும் உற்சாகத்துடன் பாடினாள். மருமகளின் சந்தோஷத்தை சிரிப்புடன் பார்த்த மனோன்மணி மகன் வருவதை கண்டதும் அங்கிருந்து சென்றார். இருக்கையை நகர்த்திவிட்டு அமர்ந்த சத்யன் மகனின் தலையை கலைத்து விட்டு, அம்மாவும் பையனும் குஷியா இருக்கீங்க போல, என்ன விஷயம் என்று கேட்டான். அவன் வந்ததை அறியாமல் பாடிக்கொண்டிருந்த பவித்ரா சட்டென நாக்கை கடித்து கொண்டு பொங்கலை தட்டில் வைத்து அவனுக்கு வைத்தவள்,
நான் போய் தோசை கொண்டு வரேன் என்றபடி அங்கிருந்து நகர்ந்தாள். சிறுமுருவலுடன் மகனுக்கு பொங்கலை ஊட்டியவன் தானும் உண்ணத் துவங்கினான். மாலையில் சொன்னபடி குழந்தையுடன் சரண்யாவின் வீட்டில் இருந்தனர். சரண்யாவின் தந்தை சுப்பிரமணியன் விஸ்வநாதனின் நெருங்கிய நண்பர். சரண்யா வீட்டிற்கு ஒரே பெண், குழந்தை நல மருத்துவர், அவளது கணவன் கைலாஷ் இதய அறுவை சிகிச்சை நிபுணன். ஒரே மகள் என்பதால் திருமணத்திற்கு பிறகு பெற்றோரை தன்னுடனேயே வைத்துக் கொண்டாள் சரண்யா. சரண்யாவும் மாயாவும் சிறுவயது முதலே ஒன்றாக வளர்ந்ததால் இருவருக்கிடையிலேயும் ஆத்மார்த்தமான நட்புடன் சகோதரிகளைப் போன்ற அன்புடனும் இருந்தனர். உடன் பிறந்த சகோதரியை போன்றிருந்த மாயாவின் இறப்பு அவளுக்கு பெரும் அதிர்ச்சி. அதே நேரம் கைக்குழந்தையான மனுவை வளர்க்க இன்னொரு திருமணம் செய்து கொள்ளச் சொல்லி சரண்யாவும் அவளது கணவனும் சத்யாவிடம் எத்தனையோ முறை பேசியிருக்கின்றனர். ஆனால் அவன் எதற்குமே பிடி கொடுக்காமலேயே இருந்தான். இப்போது கடவுளே அவனது மௌனத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததை குறித்து அனைவருக்குமே சந்தோஷமாக இருந்தது. அதிலும் குழந்தையின் மீது பவித்ரா வைத்திருக்கும் அன்பை கண்கூடாக கண்டவர்களுக்கு மனம் நிறைவுடன் இருந்தது. வாங்க மாப்பிள்ள சார் என்று சிரிப்புடன் அழைத்த சரண்யா அவனிடமிருந்து குழந்தையை வாங்கி கொண்டு, ஹே புது பொண்ணு வா வா என்று பின்னால் வந்த பவித்ராவை தோளோடு அணைத்து கொண்டாள். ஆண்கள் ஹாலில் அமர பரஸ்பர உபசரிப்பிற்கு பிறகு பெண்கள் மறுபக்கம் இருந்த சிறு ஹாலில் சென்று அமர்ந்தனர். சரண்யாவின் 4 வயது மகளுடன் விளையாடி கொண்டிருந்தான் மனு. அவர்களுடன் பேசிக்கொண்டிருந்த போதும் பவித்ராவின் கண்கள் அவ்வப்போது மகனிடமே சென்று வந்தன. சரண்யாவின் அன்னை எழுந்து சமையலறைக்கு செல்ல பவித்ராவின் பக்கமாக திரும்பினாள் அவள். புதுப்பொண்ணே எப்படி போகுது வாழ்க்கை என்று கேட்டாள். சந்தோஷமா இருக்கீங்கா என்று மலர்ந்த முகத்துடன் கூறினாள் பவித்ரா. சத்யாவோட முகம் முன்ன விட இப்போ தெளிவாக இருக்கிறதுலையே தெரியுது என்றாள் குறுஞ்சிரிப்புடன். பவித்ரா எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, நான் கிண்டலுக்கு சொல்லலை பவி, உண்மையை தான் சொல்கிறேன். மாயா இல்லைங்கிற உண்மையை அவர் ஏற்றுக்கிட்டாலும் மனசில் குழந்தைய பற்றின கவலை அவருக்கு அதிகமாகவே இருந்துச்சு. பல முறை கைலாஷ்கிட்ட அவர் சொல்லியிருக்கார், பழைய சத்யாவா இல்லைனாலும் சீக்கிரமே அவர் அப்படி பார்ப்போம்னு என்ன எங்களோட உள் மனசு சொல்லுது என்று அன்புடன் சொன்னாள் சரண்யா. மௌனமான புன்னகையுடன் பவித்ரா அமர்த்திருக்க, மா என்றபடி குழந்தை அவளை தேடி வர மகனை மடியில் அமர வைத்து கொண்டாள். சரண்யா விளையாட்டு போலவே குழந்தையிடம் பேச்சு கொடுத்தாள். அவனும் சைகை மூலமாகவும் சிலவற்றை அரைகுறையாகவும் பேசி பதில் கொடுத்தான். சத்யபிரகாஷும் அவர்கள் எதிரில் வந்து அமர்ந்து குழந்தையை கவனித்தான். கடைசியாக சரண்யா, மனு கண்ணா அக்கா எங்க என்று கேட்க சரண்யாவின் மகளை கை காட்டினான். குட், இவங்க யாரு என்று சத்யாவை காண்பிக்க, பா என்றான் சிரிப்புடன். இவங்க யாரு என்று பவித்ராவை காண்பிக்க, மா என்றவன் எக்கி அவளது கழுத்தை இறுக அணைத்து கொள்ள பவித்ராவின் விழிகள் பாசத்தில் பனித்தன. ஆழ்ந்த பார்வையுடன் அவளது உணர்வுகளை உள்வாங்கிக் கொண்டான் சத்யபிரகாஷ். அவனது பார்வையைக் கண்ட சரண்யாவும் கைலாஷும் நமட்டுச் சிரிப்பு சிரித்து கொண்டனர். அங்கிருந்த அமைதியை கலைத்து, மனு கிட்ட நல்ல முன்னேற்றம், தொடர்ந்து ஸ்பீச் தெராப்பி கொடுத்துட்டே இரு பவித்ரா, அவன் கிட்ட நிறைய பேசு, அவனையும் பேசவை, சீக்கிரமே பேச ஆரம்பிச்சிடுவான் என்றாள் சரண்யா. ரொம்ப தேங்க்ஸ்கா என்றவள் மகனின் முன்னூற்றியில் மென்மையாக இதழ் பதித்தாள். சாப்பிட வாங்க என்று சரண்யாவின் அன்னை வந்து அழைக்க அனைவரும் எழுந்து சென்றனர். சிரிப்பும் மகிழ்ச்சியுமாக நேரம் சென்றது தெரியாமல் சாப்பிட்டு விட்டு அனைவரும் உரையாடி கொண்டிருந்தனர். பவித்ராவின் பேச்சையும் சிரிப்பையும் முதன்முறையாக கவனிக்க ஆரம்பித்தான் சத்யா. இருவரும் விடைபெற்று கிளம்பினர். வரும் வழியிலேயே குழந்தை உறங்கியிருக்க அவனை தூக்கி கொண்டு அவள் முன்னே செல்ல கதவை பூட்டிவிட்டு அன்னையிடம் சற்று நேரம் பேசிவிட்டு அறைக்கு வந்தான். அதற்குள் உடைமாற்றி இருந்தவள், உங்களுக்கு பழம் ஏதாவது கொண்டு வரவா என கேட்டாள். வேணாம் என்றான். அப்போ நான் படுத்துக்கிறேன் என்றவள் தண்ணீர் பாட்டிலை கட்டிலருகில் வைத்துவிட்டு கட்டிலில் அமர்ந்தாள். பவி என்று மென்மையான குரலில் அவளை அழைத்தான். என்றபடி திரும்பி பார்த்தவளின் விழிகளில் ஆச்சரியமும் ஒரு எதிர்பார்ப்பும் இணைந்து தெரிந்தன. தேங்க்ஸ் என்றான் ஆத்மார்த்தமாக. சட்டின அவளது முகம் இருக, அவன் எனக்கும் பிள்ளைதான் என்று காட்டமாக உரைத்தவள், தேங்க்ஸ் ஆம் தேங்க்ஸ், இவரை யார் கேட்டாங்க என்று முணுமுணுத்து கொண்டே படுக்கையில் சாய்ந்தாள். சில நொடிகள் அப்படியே நின்றிருந்தவன் விளக்கை அணைத்துவிட்டு பால்கனிக்கு வந்தான். சிலு சிலுவென்ற காற்று அவனை தழுவி கொண்டது. மனம் முழுதும் இனம் புரியா இன்பம் சூழ்ந்திருக்க மனதார அவனால் சிரிக்க முடிந்தது. ஒரு வாரத்திற்கு முன்பு இதே போன்றதொரு இரவில் தான் இருந்த நிலையும் இப்போதிருக்கும் நிலையையும் எண்ணியவனுக்கு சிரிப்புத்தான் வந்தது.
அவளது கோபத்தை எண்ணி சிரித்தபடி ஒருவித மோன நிலையில் நின்றிருந்தவனை அவனது கைபேசி அழைத்தது. எடுத்தவன் அதில் ஒளிர்ந்த பெயரை கண்டதும் நெற்றியை சுருக்கினான். ஹலோ என்றவனின் குரலில் சுரத்தே இல்லை. ஹாய் சத்யன், எப்படி இருக்கீங்க? ஜூனியர் எப்படி இருக்கான் என்று விசாரித்த யுவனின் குரல் அதற்கு நேர்மாறாக உற்சாகத்துடன் ஒலித்தது. ஹா, எல்லாரும் நல்லாயிருக்கோம் என்றான். சம்பிரதாய விசாரிப்பிற்கு பிறகு பவித்ராவின் திருமண அழைப்பிதழ் கிடைத்ததையும் அலுவலக பயணத்தால் திருமணத்திற்கு வர இயலாததையும் கூறினான். அவன் வராதது எவ்வளவு நல்லது என்று நினைத்து கொண்டு இட்ஸ் ஓகே என்றான் சத்யன். சரிப்பா, நீ டயர்டாக இருக்க போல, தூங்கு. நெக்ஸ்ட் மந்த் இந்தியா வரும்போது அவங்கள பார்த்து விஷ் பண்ணுறேன் என்றான். நெக்ஸ்ட் மந்த்தா, என்ன விசேஷம் என்றவனுக்கு விசேஷமா? மாயாவோட செகண்ட் ஆனிவர்சரிக்காக வரேன் என்று இடிய இறக்கினான் யுவன். இதை எப்படி மறந்து போனேன் என்று எண்ணியவனின் நினைவுகள் அவன் வசம் இல்லை. அத்தியாயம் 6. தியாகராஜனும் சுப்பிரமணியனும் மாயாவின் தந்தை விஸ்வநாதனின் நெருங்கிய நண்பர்கள். மூவரும் கனரக வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிலில் முன்னணியில் இருந்தனர். மூவருக்குமே ஆஸ்திக்கும் ஆசைக்குமாக ஒற்றை குழந்தைகளாகவே போயிற்று. சுப்பிரமணியத்தின் மகள் சரண்யாவும் தியாகராஜனின் மகன் அவினாஷும் சம வயதுடையவர்கள். மாயா அவர்களை விட 4 ஆண்டுகள் இளையவள். மாயாவின் அன்னை அவளது சிறுவயதிலேயே இறந்து போக 3 வீட்டிற்கும் செல்ல குழந்தையாகவே வளர்ந்தாள். அதிலும் தியாகராஜனுக்கு அவளை மருமகளாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கொள்ளை பிரியம். விசேஷங்கள், பண்டிகைகள் என்றால் 3 குடும்பங்களும் அந்தந்த வீடுகளில் கூடிவிடுவர். தனது பெற்றோரின் 25வது திருமண நாளன்று நண்பர்களை வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தான் அவினாஷ். மாயாவும் தனது தந்தையுடன் சென்றிருந்தாள். சிறிது நேரம் அங்கு இருந்துவிட்டு முக்கியமான அலுவல் காரணமாக செல்ல வேண்டியிருந்த அவசியத்தால் அவளை விட்டுவிட்டு விஸ்வநாதன் மட்டும் கிளம்பிச் சென்றார். அனைவரும் தோட்டத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க துரு துருவென அங்கும் இங்குமாக துள்ளி திரிந்து கொண்டிருந்த மாயாவை அழைத்து பழச்சாறு நிறைந்த டம்ளர்களை தட்டில் அடுக்கி அனைவருக்கும் கொடுக்கும்படி சொன்னார் அவினாஷின் அன்னை. பாடல் ஒன்றை முணுமுணுத்தபடி அவள் வர பூங்கொத்துடன் அங்கே வந்து கொண்டிருந்தவன் மீது மோதினாள். அந்த வேகத்தில் பழச்சாறு அவனது சட்டையை நனைக்க இருவரும் தடுமாறி நின்றனர். சலிப்புடன் அவன் தன்னை குனிந்து பார்க்க, ஐ எம் சாரி, கவனிக்காமல் வந்துட்டேன் என்றவள் எதையும் யோசிக்காமல் தனது கைக்குட்டையால் அவனது கையில் கொட்டியிருந்ததை துடைக்க துவங்கினாள். சட்டின தனது கரத்தை விலக்கி கொண்டவன் இட்ஸ் ஓகே என்றபடி அங்கிருந்து நகர அவனது செய்கை அவளை எரிச்சலடைய செய்தது. சரியான சிடுமூஞ்சி என்று முனகியவள் தட்டை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள். வாடா, பலமான வரவேற்போடு வர்ற என்றபடி நண்பர்கள் அவனை கிண்டல் செய்ய அதை கண்டுகொள்ளாதவனாக திருமண நாள் வாழ்த்துக்கள் அங்கிள் என்று அவர்களது பாதத்தை தொட்டு வணங்கினான். நண்பர்கள் அனைவரும் ஓஹோ என்று ஒன்றாக குரல் எழுப்ப, நீங்கள் யாராவது காலில் விழுந்தீங்களா? சத்யாவை பார்த்து கற்றுக்கோங்க என்றார் தியாகராஜன். அவங்க வீட்டில் போய் பார்த்தா தானே தெரியும் என்று ஒரு அரட்டை குரல் கொடுக்க மீண்டும் கொல்லென்று சிரிப்பு எழுந்தது. அங்கே வந்த அவினாஷின் அன்னை, வாப்பா சத்யா என்று அவனை வரவேற்க பளிச்சென புன்னகைத்தான். அவருக்கும் வாழ்த்தி தெரிவித்தவன், சட்டை கரையாகிடுமாண்டி, வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் என்றான். பண்ணிக்கோப்பா என்றார். சட்டையை தண்ணீர் விட்டு துடைத்து கொண்டு அவினாஷின் பக்கத்தில் வந்து அமர்ந்தான். அவனுக்கு மாயாவை அறிமுகப்படுத்தி வைத்தான் அவினாஷ். ஹலோ என்றதோடு அவள் இருந்த பக்கமாக சத்யா திரும்ப கூட இல்லை. ஏனோ மாயாவின் கவனம் முழுவதும் அவன் மீதே இருந்தது. எல்லோருடனும் பேசி சிரித்தாலும் மற்றவர்களிடமிருந்து அவன் சற்று ஒதுங்கி இருப்பதைப் போலவே தென்பட்டது. அவனது எளிமையான உடையும் எவ்வித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இயல்பாக இருந்ததும் அவளை வெகுவாக கவர்ந்தன. அன்றைய தினத்திற்கு பின்னர் அவனை சந்திக்கும் சந்தர்ப்பம் வாய்க்காத போதும் அவ்வப்போது அவனது நினைவுகள் அவளை சுற்றி சுற்றி வந்தன. ஒரு நாள் பேச்சோடு பேச்சாக அவினாஷிடம் விசாரித்தாள். குறுகுறுவென்ற பார்வையை அவள் மீது செலுத்தியவன், நான் அன்னைக்கே கவனித்தேன், நீயும் அப்பப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி தான் நடத்துக்கிற. இன்னைக்கு கத்திரிக்காய் கடத்தெருவுக்கு வந்துருச்சு, சீக்கிரமே இலையை போட்டு விருந்து பரிமாறிட வேண்டியது தான் என்றான் சிரிப்புடன். அவனை அலட்சியமாக பார்த்தவள், அடங்கிறியா? இதுவரைக்கும் என் மனசில் அப்படி எதுவும் இல்லை. அதோட முதல்ல விருந்து வைக்கிறது நீயா இல்லை நானான்னு பார்ப்போமா என்று அவனது காதல் கதையை அம்பலப்படுத்தி விடுவேன் என்று மறைமுக சவால் விடுத்தாள். தாயே, உன் திசைக்கே ஒரு கும்பிடு என்று கையெடுத்து கும்பிட்டவன், உனக்கு சத்யாவை பற்றி தெரியணும் அவ்வளவுதானே என்று அவனை பற்றி சொல்ல துவங்கினான். சொந்த ஊர் அம்பாசமுத்திரம், அப்பா கிடையாது, சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலில் தான் இருக்கான். அவங்க அம்மா அவனோட மாமா வீட்டோடு இருந்ததாகவும் 4-5 வருஷத்துக்கு முன்னே அவரும் இறந்துட்டதால அவரோட பொண்ணு இப்போ இவங்க வீட்டில் தான் வளர்றா. மெரிட்ல MBA படிக்க வந்தான், அவன் உண்டு அவன் மேலே உண்டுன்னு இருப்பான்.
அவ்வளோ சீக்கிரம் மனசில் இருக்கிறத யாரையும் கிட்டேயும் பகிர்ந்துக்க மாட்டான். நான் ரெண்டு மூணு முறை அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறதுனால ஓரளவுக்கு விஷயம் தெரியும். எங்கள் செட்டில் அவன் மட்டும்தான் மிடில் கிளாஸ். அதனால் எல்லோரிடமும் சகஜமாக பேசினாலும் எங்கள் கிட்டே எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க மாட்டான். அதுக்காக எதையும் விட்டு கொடுக்கவும் மாட்டான். ஆரம்பத்துலேருந்தே என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பழகிறான். அம்மாவும் அப்பப்போ காலேஜுக்கு வருவாங்க, அவன்கிட்ட நல்லா பேசுவாங்க. அதனால் நம்ம வீட்டுக்கு மட்டும் வருவான். இப்போது அவங்க அவங்க பிஸ்னஸ் வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். நேரம் கிடைச்சா இப்படி மீட் பண்ணிக்கிறது என்றவன், அவனுக்குள்ளே சின்னதாக ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது நிஜம், ஆனால் அதை ஒத்துக்க மாட்டான் என்று நண்பனை பற்றி விரிவாக விளக்கினான். அவனை பற்றி அறிந்து கொண்டவளுக்கு அவன் புரியாத புதிராகவே தோன்றினான். அதுவே அவன் மீது சுவாரஸ்யம் தோன்ற ஏதுவானது. அதன் பிறகு அவினாஷின் வீட்டிலேயே இரண்டொரு முறை அவனை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்த போதும் அவனது பார்வை அவள் பக்கமாக திரும்பியதும் இல்லை. அவனது இந்த குணம்தான் அவளை அவன் பக்கமாக சாய்த்தது. எண்ணம் போல் வாழ்க்கை என்பதற்கு ஏற்ப தனது எண்ணத்தின் நாயகனை ஒரு சில இடங்களில் தனியாக சந்திக்கும் வாய்ப்பும் கிட்டியது அவளுக்கு. அப்போதும் அவன் சிறு புன்னகையுடன் அவளை நலம் விசாரித்துவிட்டு கிளம்புவதிலேயே குறியாக இருந்தான். அவனது நடவடிக்கையில் அழுத்து கொண்டாலும் மனதிற்குள் மெல்லிய சாரல் வீசியது அவளுக்கு. அதுவரையில் அவளிடம் அனாவசியமாக பேச்சோ பார்வையோ எவ்வித அனுகூலத்தையோ எடுத்துக்கொள்ளாததே அவன் மீதான ஈர்ப்பு வளர காரணமாக இருந்தது. ஒரு நாள் அவினாஷின் அழைப்பை ஏற்று காஃபி ஷாப் ஒன்றின் அருகில் காத்திருந்தான். அவினாஷ் எங்கே இருக்கிறான் என்று கேட்க அவனது கைபேசியில் அழைத்தான் சத்யன். முக்கியமான வேலையில் இருப்பதாகவும் சற்று நேரத்தில் வந்துவிடுவதாகவும் அவனிடமிருந்து செய்தி மட்டும் வர உள்ளே சென்று அமர்ந்தான். அவனது தேவையை அறிந்து கொள்ள வந்த பணியாளரிடம் சற்று நேரத்தில் தானே அழைப்பதாக கூறிவிட்டு திரும்பியவனின் பார்வை 4-5 டேபிள்கள் தள்ளி அமர்ந்திருந்த மாயாவையும் சரண்யாவையும் கண்டான். ஆனால் அவர்கள் இருவரும் அவனை கவனிக்கவில்லை போலும். மாயாவின் முகம் சற்று இறுக்கத்துடன் இருந்தது. சரண்யா ஏதோ சொல்ல அதை மறுத்து அவளும் ஏதும் பேசினாள். பேசுவதை கேட்காத போதும் எதை குறித்தோ தீவிரமாக விவாதித்து கொண்டிருப்பது தெரிந்தது. மேலும் சில நிமிடங்கள் கடந்ததும் அவினாஷ் வருவதாக தெரியவில்லை. சிறு சலிப்புடன் அவன் அமர்ந்திருக்க, இந்த பிடிவாதம் உன்னை எங்கே கொண்டு போய் விடப்போகுதோ தெரியல என்று சற்று உரத்த குரலில் சொல்லிவிட்டு சென்று சரண்யாவின் குரலில் நிமிர்ந்தான். பதில் ஏதும் சொல்லாமல் இறுகிய முகத்துடன் அமர்ந்திருந்த மாயாவை ஆழ்ந்து பார்த்தான். சில விஷயங்களை வேண்டாம் என்று மூளை சொன்னாலும் மனம் அதனை ஏற்பதற்கு தயாராக இருப்பதில்லை. நண்பனின் வீட்டிலும் வெளியிலும் சந்திக்க நேர்த்திருந்தாலும் மாயாவின் பார்வை தன்னை பின்தொடர்வதை அவனுமே கவனித்திருந்தான். அவள் செல்வ செழிப்பில் புரண்டு கொண்டிருப்பவள். தன்னுடனான வாழ்க்கைக்கு எவ்வகையிலும் பொருந்த முடியாது என்று திடமாக நம்பினான். இருப்பினும் மனமும் மூளையும் இணைந்து செயல்படிய வேண்டிய விஷயத்தில் எதற்கும் கட்டுப்படாமல் முரண்டு பிடித்து கொண்டு நிற்கும் மனத்தை அவனாலேயே கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. எழுந்து அவளை நோக்கிச் சென்றான். ஹாய் மாயா, எப்படி இருக்கீங்க என்றபடி அவள் எதிரில் அமர்ந்தான். அவ்வளவு நேரம் இருந்த இறுக்கம் களைந்து இமைகள் விரிய, வாட் அ சர்ப்ரைஸ் என்றால் சிரிப்புடன், குறிஞ்சிரிப்புடன், என்ன சர்ப்ரைஸ் என்றவனது கண்ணோரங்கள் சுருங்கின. நீங்களா வந்து பேசுறீங்களே என்று சொல்லிவிட்டு கலகலவென நகைத்தாள். அவினாஷ்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரண்யாவும் பேசிகிட்டு இருந்தீங்க. சரி, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு அங்கேயே உட்காந்துட்டேன் என்றான். நீ தான் எப்பவோ என்னை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டியே என்று மனத்திற்குள் முழகி கொண்டவள், சரண்யா அக்கா எழுந்து போகலன்னா நீங்கள் வந்து பேசியிருக்க மாட்டேங்கல்ல என்றாள். புருவங்கள் இடுங்க தலையை அசைத்தவன், இருக்கலாம் என்றான் அதே புன்னகையுடன். ரொம்ப ஜாக்கிரதை தான் என்றவள், ஆனால் நீங்கள் பேச வரலன்னா நானே உங்ககிட்ட பேச வந்திருப்பேன் என்றாள். என்ன என்று மீண்டும் புருவங்கள் இடுங்க கேட்டவனின் சிரிப்பு அவனை அறியாமல் விடுபட்டிருந்தது. உள்ளுக்குள் எச்சரிக்கை மணி ஒலித்தது. அவினாஷ் மூலமாக உங்களை இங்கே வர வச்சதே நான் தான் என்றாள் நிதானமான குரலில். 7 மாயாவின் வார்த்தைகள் அவனுக்குள் கோபத்தை விளைவிக்க அவ்வளவு நேரம் இருந்த ஸ்நேகபாவம் மறைய, எவ்வளோ சீஃப் பிஹேவியர் உனக்கு என்றான் கோபத்துடன். என்னதான் அவனுக்கு தெரியாமலேயே அவனை வரவழைத்திருந்தாலும் அவன் சொன்னதை கேட்டவளுக்கு ஆத்திரமாக வந்தது. உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்கள் வந்திருப்பீங்களா, இல்லை பேசணும்னு கேட்டிருந்தா எனக்காக நேரம் ஒதுக்கியிருப்பீங்களா என்று எரிச்சலுடன் கேட்டாள். நிச்சயமாக மாட்டேன் என்றான் நிர்தாட்சணியமாக. அவள் பதில் சொல்ல முடியாமல் தயக்கத்துடன் பார்த்தாள். என்ன நடந்துவிட்டது என்று இப்படி இரக்கமே இல்லாமல் பேசுகிறான் என்று எண்ணினாள். இங்கே பார்மாயா, உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, சரியாகவும் வராது. நீ வளர்ந்த விதமும் வாழ்க்கை முறையும் வேற. நான் வாழ்க்கைக்கு தேவையானதை வச்சு வாழறவன். நீங்கள்லாம் பகட்டுக்காக எல்லாத்தையும் செஞ்சுக்கிறவங்க.
யூ டோன்ட் டிசர்வ் மீ என்று கடைசி வாக்கியத்தை காட்டமாக சொல்லிவிட்டு வேகமாக எழுந்து சென்றாள். அவன் சொன்ன கடைசி வாக்கியம் அவளது மனத்தை உடைத்ததுடன் இவனை திரும்ப சந்திக்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்து விடாதே கடவுளே என்று வேண்டிக் கொண்டாள். சற்று நேரத்துக்கு முன்பு இதெல்லாம் சரிவராது மாயா, அவன் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன், இப்போதான் தன்னோட சொந்த கல்ல நிக்க பழக ஆரம்பிச்சிருக்கான். 3-4 வருஷமாக பழகின நண்பர்கள்கிட்டயே தன்மானத்தை விட்டு கொடுக்காதவன். அவனோட ஈகோவை சீண்டி விடுறது போல இப்போ உன் காதலை சொல்லி தொலைக்காத. வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது தான் என் விருப்பம்னு சொல்லிட்டு இருந்தல்ல, முதல்ல காலேஜில் போய் சேரு, படிப்பை முடி. நீ திரும்பி வந்த பின்னால் நிதானமாக யோசி. அப்பவும் உனக்கு இந்த சத்தியம் மேலே நீ சொல்கிற காதல் இருந்தால் பேசி பார்க்கலாம் என்று சரண்யா சொன்ன அறிவுரைகளை காது கொடுத்து கேட்காமல் தனது நேசம் பெரிது என்று எண்ணி இவனிடம் பேச எண்ணிய மடமையை எண்ணி தன்னையே திட்டி கொண்டாள். தான் என்ன சொல்ல வந்தோம் என்பதை கூட கேட்காமல் கடிவாளமிட்ட குதிரையைப் போல தனது மனத்தில் இருக்கும் தவறான கணிப்பை தன் மீது வார்த்தைகளாக உமிழ்ந்து விட்டு சென்றவனை என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவனை பற்றிய எண்ணத்தையும் நினைவையும் மறக்க வேண்டும் என்று அவள் முழு மூச்சாக இருப்பதாக தோன்றினாலும் அவனது எண்ணமும் நினைவுகளுமே அனுதினமும் அவளுடைய சிந்தனையை களவாடி கொண்டிருந்தன. முயன்று தன்னை ஏதேனும் வேலைகளில் புகுத்தி கொண்டாள். இப்போதெல்லாம் சத்யா என்ற அவனது பெயரை கூட அவள் கேட்க விரும்புவதில்லை. சரண்யாவும் அவளை கவனித்து கொண்டுதான் இருந்தாள். அவனை பற்றி தன்னிடம் எதுவும் பேசாததிலிருந்தே என்ன நடந்திருக்கும் என்று சரண்யா யூகித்து விட்டாள். அதை பற்றி அவளும் எதுவும் கேட்கவில்லை. வெளிநாடு கிளம்ப இன்னும் 10 நாட்களே இருக்க இருவருமாக பர்ச்சேசிங்கில் மூழ்கி போயினர். அன்று அனைத்து வேலைகளையும் முடித்து கொண்டு அந்த மாலில் இருந்த ஐஸ்கிரீம் பார்லரில் ஆளுக்கு ஒரு ஃபலூடாவுடன் அங்கிருந்த டேபிளில் வந்து அமர்ந்தனர். சரண்யா ஃபலூடாவை ருசித்து கொண்டிருக்க, அக்கா என்று அழைத்தாள் மாயா. என்றபடி அவள் நிமிர்ந்து பார்க்க, அன்னைக்கு நீங்கள் கிளம்பி போன பின்னால் என்ன நடந்ததுன்னு ஒரு வார்த்தை கூட நீங்கள் கேட்கலையே என்றால் பரிதாபமாக ஆழ்ந்த பார்வையை அவள் மீது செலுத்திய சரண்யா, வேணாம் மாயா, நீ மறக்க நினைக்கிறத நான் ஞாபகப்படுத்த விரும்பலை என்றாள். அந்த நொடி அத்தனை நாட்களாக அவளை அழுத்தி கொண்டிருந்த எண்ணங்கள் எல்லாம் கரைந்து போகும் அளவிற்கு மேஜை மீது கவிழ்ந்து அழலானாள். மாயா என்று அழைத்தவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் ஆறுதலாக அவளது முதுகை தடவி கொடுத்தாள். சில நிமிடங்களில் சமாளித்து கொண்டு எழுந்தவளிடம் வெட் டிஷ்யூவை நீட்டினாள். அவளும் மறுக்காமல் வாங்கி முகத்தை துடைத்து கொண்டாள். காலம் எல்லாத்துக்கும் மருந்து வச்சிருக்கும், இன்னைக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாளைக்கு அது எவ்வளவு நல்லதுன்னு புரியும் என்றாள் மென்குரலில். அவளும் தலையை ஆட்டிக்கொண்டாள். ஆனாலும் சரண்யாவின் மனம் சத்யபிரகாஷின் மீது பெரும் கோபத்தில் கொந்தளித்து கொண்டிருந்தது. தகுதி இல்லாத அளவிற்கு அவள் என்ன செய்துவிட்டாள்? மாயாவை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? இப்படி ஒரு ஈகோயிஸ்டிடம் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்தாளே என்று நிம்மதியாக இருந்தது. மனத்தில் இருந்த அழுத்தத்தை கொட்டி தீர்த்த பின் மனம் சற்று இலகுவாக ஆனது அவளுக்கு. அதன் பின் வந்த நாட்களில் தந்தையுடன் வம்பளக்கவும் சரண்யாவுடன் சண்டையிடவும் முடிந்தது. ஃபீனிக்ஸ் வந்த பிறகு படிப்பை தவிர அனைத்தும் 2ம் பட்சமாகி போனது. அவ்வப்போது அவனது வார்த்தைகள் முள்ளாக இதயத்தை குத்திய போதும் அதை ஒதுக்கி தள்ளும் தைரியம் வந்திருந்தது. இவனின் தோழமை கிடைத்த பின்பு தந்தையுடனான போன் உரையாடலில் பாதி கதைகள் அவனையும் அவனது குடும்பத்தை பற்றியுமானதாக இருந்தது. எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு ரொம்ப கவலைப்படுவீங்கல்லப்பா, இவன் எனக்கு அந்த குறையே இல்லாமல் பார்த்துக்கிறான் என்று தந்தையிடம் பெருமை பீச்சிக் கொள்வாள். சரண்யாவிடம், இன்னைக்கே இவன் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சிருந்தான் பா, யம்மி என்று அப்போதுதான் அதை சாப்பிடுவதைப் போல ரசித்து சொல்வாள். ஹாஸ்டலில் இருந்தாலும் வாரத்தில் பாதி நாட்கள் யுவனின் அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவளது வாசம். டே யுவன், மத்தக்குழம்பு சாப்பிடும் போல இருக்கு, செஞ்சுக்கொடேன் என்று சிறு குழந்தையாக காலையில் வாசலில் வந்து நிற்பவளை சிரிப்புடன் பார்ப்பான். மகளை காணவென்று 6 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு மாதம் ஃபீனிக்ஸில் தங்கிவிடும் விஸ்வநாதனுக்கு யுவனின் சிறு அப்பார்ட்மெண்ட் சொர்க்கமாக தோன்றும். அப்பா, நான் சொன்னல்ல சித்தப்பு இவர்தான் என்று யுவனின் வீட்டிற்கு வந்திருந்த விஸ்வாவை தந்தைக்கு அறிமுகப்படுத்தினாள். எப்படி அங்கிள் இவளை சமாளிக்கிறீங்க, தெய்வம் நீங்க என்று அவனும் தன் பங்கிற்கு அவளை கிண்டல் செய்வான். என் பொண்ணு சொல்லும்போது கூட நம்பலை யுவன், உன்னை கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ என்று தன் பங்கிற்கு வத்தக்குழம்பையும் வெங்காய சாம்பாரையும் மிச்சம் வைக்காமல் திருப்தியாக உண்டுவிட்டு ஏப்பம் விடுவார். 2 வருடம் சென்ற வேகம் தெரியாமல் மறைந்து போனது. அவர்களது சின்னஞ்சிறு உலகத்தில் சந்தோஷமாக சுற்றித் திரிந்த மாயா மீண்டும் தாய்நாட்டிற்கு வந்து சேர்ந்தாள். 1 வாரம் வரை பேச நிறைய கதைகளும் சென்று வர நிறைய இடங்களும் இருந்தன. அதன் பிறகு எல்லாம் நடைமுறைக்கு திரும்ப சில காலம் மனதிற்குள் மறைந்திருந்தவன் மெல்ல தலையெடுக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் வீட்டிற்கு வந்த அவினாஷ்
ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வரலாமா? சத்யாவும் வரான் என்றான். இல்லை அபி, எனக்கு அன்னைக்கு வேலை இருக்குது என்று நாசுக்காக மறுத்தாள். அவளை இமைக்காமல் பார்த்தவன், அன்னைக்கு ஏதோ ஒரு மூடில் அப்படி பேசியிருப்பான், நீ திரும்ப மீட் பண்ணி பேசினா என்றவனை முறைத்து பார்த்தாள். அவனுக்கு மட்டும்தான் தன்மானம் சுயமரியாதை எல்லாம் இருக்கா? எனக்கு இல்லையா? சொல்ல வந்ததை காது கொடுத்து கேட்க முடியாத பொறுமைசாலி. அவனோட வாழ்க்கையில் வர எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் வர அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை என்றாள் கோபத்துடன். ஆனால் அடுத்த நொடியே தனது வார்த்தைக்கான அர்த்தம் புரிய தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டாள். இரண்டொரு நாட்கள் ஏதோ யோசனையிலேயே இருந்தவள், அப்பா நானும் நம்ம ஆஃபீஸ்க்கு வரட்டுமா, வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்குது என்ற மகளை ஆச்சரியத்துடன் பார்த்தார் விஸ்வநாதன். அப்போது தான் மகள் வளர்ந்து நிற்பதே அவருக்கு புரிந்தது. உறவினர்கள் சிலர் அவ்வப்போது எப்போது மாயாவிற்கு திருமணம் என்று கேட்கும் போதெல்லாம் இன்னும் 2 வருஷம் ஆகட்டும் என்றவர் விரைவில் அவளுக்கான ஒருவனை தேடி பிடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார். நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்களே என்றாள் அவள். நானே சொல்லணும்னு நினைச்சேம்மா, அடுத்த வாரம் நாள் நல்லாயிருக்கு, ஜாயின் பண்ணிடு என்றார் சந்தோஷத்துடன். அத்தியாயம் 8. தன்னால் முடிந்த அளவிற்கு ஆர்வமும் ஈடுபாடுமாக வேலைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருந்தாள். அந்த நேரத்தில்தான் அவினாஷிற்காக அவளை பெண் கேட்டு வந்தார் தியாகராஜன். விஸ்வநாதனுக்கோ எல்லையில்லா மகிழ்ச்சி. தாயின் அன்பில் பொத்தி வளர்க்கப்பட வேண்டியவள் தந்தையின் அரவணைப்பில் வளர்ந்தாள். அவளை முன்பின் தெரியாத யாருக்கோ மனம் செய்து கொடுப்பதை விட அவினாஷ் போன்ற திறமைசாலியான ஒருவனை மருமகனாக்கி கொண்டால் தனது தொழில் சாம்ராஜ்யத்தையும் கவனித்துக் கொள்வான், மகளையும் கண்ணெதிரிலேயே வைத்து கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் மகளிடம் கலந்து பேசிவிட்டு சொல்வதாக சொன்னார். அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்த மாயா, இன்னைக்கு தியாக அங்கிள் உங்களை பார்க்க ஆஃபீஸ் வந்திருந்தாராமே, என்னப்பா விஷயம் என்று அவளே பேச்சை ஆரம்பித்தாள். காரணத்தை சொன்னவர் எந்த உணர்வுகளையும் வெளிக்காட்டாமல் அமர்ந்திருந்த மகளை பார்த்தார். உனக்கு ஓகே தானே கண்ணா என்று கேட்ட தந்தையின் குரலிலிருந்தே இந்த சம்பந்தத்தில் அவருக்கு இருக்கும் விருப்பம் அவளுக்கு தெளிவாக புரிந்தது. ஆழம் மூச்செடுத்தவள், என்னோட சம்மதம் இருக்கட்டும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டாள். முருவளித்தவர், அப்போ புரிஞ்சிக்கிட்டே தான் கேட்குற என்றார். அவளும் விடாமல், தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன் என்றாள். எனக்கு பரிபூரண சம்மதம் என்றார். அவள் அமைதியாக நெற்றியை தடவிக்கொள்ள, என்னம்மா என்று கேட்டார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா ப்ளீஸ் என்றவளிடம் மேற்கொண்டு என்ன பதிலை எதிர்பார்க்க முடியும்? மாயா நீ யாரை என்று ஆரம்பித்தவரை இடைமறித்து, எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்கப்பா என்றால் கெஞ்சலாக. தந்தை தன்னை ஆராய்ச்சியுடன் பார்ப்பதை கண்டவளுக்கு தனது மனத்தில் இருப்பதை வெளிப்படையாக காட்டிவிடக்கூடாதே என்ற எண்ணத்துடன் முகத்தை இயல்பாக வைத்து கொள்ள முயன்று வெற்றியும் பெற்றுவிட்டாள். சரிடா, நீ தப்பா எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்கிற நம்பிக்கை அப்பாவுக்கு நிறையவே இருக்கு என்றவர் மகளின் தலையை வருடி கொடுத்து விட்டு செல்ல அவள் ஆயாசத்துடன் மூச்சுவிட்டாள். அறைக்கு வந்தவளால் நிம்மதியாக ஒரு இடத்தில் அமர முடியவில்லை. அவளது பிரச்சனை அவினாஷ் அல்ல, அவனுக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருப்பது அவள் அறிந்த விஷயமே. இப்போது அவினாஷில் ஆரம்பித்திருக்கும் இந்த மாப்பிள்ளை பார்க்கும் படலம் இனி தொடர்ந்து வருமே என்ற அச்சமே காரணம். மனத்தில் இருப்பவனை தூக்கி எறியவும் முடியவில்லை, போராடி தனது நேசத்தை அவனுக்கு உணர்த்திவிடும் தைரியமும் இல்லை. என்ன செய்வது? அவனை சந்திக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று எண்ணியவளுக்கு கண்ணை கரித்தது. முகத்தை கழுவிக்கொண்டு வந்தவள் அவினாஷிற்கு அழைத்து விஷயத்தை கூறினாள். அவனுக்கே அது அதிர்ச்சியாக இருந்தது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை மாயா, உண்மையாக தான் சொல்கிறியா என்று அவளிடமே கேட்டான். அவளுக்கு ஆத்திரமாக வர, கொன்னே போட்டுருவேன், ஒழுங்காக உன் காதலை வீட்டில் சொல்கிற, இல்லை தலையெடுத்தேன்னு என்னை கல்யாணம் செஞ்சுக்க என்று ஆத்திரத்துடன் சொன்னாள். அய்யோ என்று அலறியவன், ஒரு வாரம் பொறுத்துக்க, நான் ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன் ப்ளீஸ் என்று கெஞ்சலாக சொன்னான். ஒரு வாரத்தில் செய்கிறேன், இல்லை எனக்கு சம்மதம்னு அப்பா கிட்ட சொல்லிடுவேன், ஞாபகம் வச்சுக்க என்றவள் ஃபோனை அணைத்தாள். அவளது வார்த்தைக்கு மதிப்பு இருக்கத்தான் செய்தது. அடுத்த 4 நாட்களில் அவினாஷ் தனது பெற்றோரிடம் பேச தியாகராஜன் கொதித்து போனார். இதை முன்பே சொல்லி தொலைத்திருந்தால் விஸ்வநாதனிடம் நான் பேசியே இருக்க மாட்டேனே, இப்படி என் தலையை குனிய செய்து விட்டாயே என்று மகனை கண்டித்து கொண்டார். தாயும் மகனுமாக அவரை சமாதானம் செய்து மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலைகளை பார்க்கும்படி கூறினர். நண்பனிடம் இந்த விஷயத்தை எப்படி சொல்வது என்ற தயக்கமும் வேதனையும் அவரை தடுமாற வைத்தது. திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யும் வரை விஸ்வநாதனை சந்திக்கும் சந்தர்ப்பங்களை தவிர்த்து வந்தார். விஸ்வநாதனோ தங்கள் பதிலுக்காக காத்திருக்கின்றனர் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் தியாகராஜன் தம்பதி சமேதராக விஸ்வநாதனின் வீட்டிற்கு வந்தனர்.
வரவேற்பும் உபசரிப்பும் முடிய தியாகராஜன் மெல்ல விஷயத்தை ஆரம்பித்தார். அவர் சொல்ல சொல்ல விஸ்வநாதனின் முகம் சிறுக்க மனத்திற்குள் ஏமாற்றம் பரவியது. கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான். நான் காதலுக்கு எதிரி இல்லை, ஆனால் மாயா எங்கள் வீட்டு மருமகளாக வரணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன் விஸ்வா என்று புலம்பியவருக்கு மனத்தை தேற்றி கொண்டு ஆறுதல் சொல்வதை தவிர அவருக்கு வேறு வழி இருக்கவில்லை. அன்று மகளின் அமைதியும் தன்னிடம் அவகாசம் கேட்டதும் அவளுக்கு முதலிலேயே விஷயம் தெரிந்ததால் தானோ என்று எண்ணினார். ஒரே பையன் தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், அவனோட சந்தோஷம் முக்கியமில்லையா என்ற அவினாஷின் அன்னையின் கூற்று அவரை யோசிக்க வைத்தது. பெற்றவள் என்ற ஒருத்தி இருந்தால் தகப்பனுக்கு சங்கடமான சூழ்நிலை ஏற்படாமல் அவள் பார்த்து கொள்வாள். மகளின் உணர்வுகளையும் ஏக்கங்களையும் அவளை தவிர யாரால் புரிந்து கொள்ள முடியும்? சிறுவயதிலிருந்தே செல்லமாக வளர்ந்த மகளுக்கு அவள் விருப்பப்பட்ட அனைத்தையும் கொடுத்தே பழக்கப்பட்டவர். இனியும் அது தொடரும். என் மகளின் அத்தனை ஆசைகளையும் ஒரு தந்தையாக நிறைவேற்றி வைப்பேன் என்ற எண்ணத்துடன் அவர்கள் கொடுத்த திருமண பத்திரிகையை வாங்கி கொண்டார். மாயாவிடம் விஷயத்தை சொன்னபோது அவள் பெரிதாக அலட்டி கொள்ளாமல் இருந்ததே அவினாஷின் விஷயம் ஏற்கனவே அவளுக்கு தெரிந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டார். அவர் அமைதியாக இருப்பதை சோர்வு என்று எண்ணிக்கொண்டவள், எதுக்காகவாப்பா டல்லா இருக்கீங்க? உங்களோட ராஜகுமாருக்கு ஏத்த ராஜகுமாரன் இவன் இல்லை என்றால் சிரிப்புடன் மகளின் முகத்தை ஆழ்ந்து நோக்கியவர், உனக்கு இந்த விஷயம்லாம் முதலே தெரியும் தானே என்று அவர் கேட்க, ஆம் என்று தலையசைத்தாள். என்கிட்ட சொல்லியிருக்கலாமேடா என்றார் இறங்கிய குரலில். அவினாஷ் என்னோட ஃப்ரெண்டுப்பா, அவனோட ரகசியத்தை எப்படி சொல்வேன் என்றால் நிதானமாக. சிரித்து கொண்ட விஸ்வநாதன், இது மட்டும்தானா இல்லை ராஜகுமாரனோட ரகசியம் ஏதாவது இருக்கா என்று கொக்கி போட்டார். அவளது சிரிப்பு சட்டென நின்றது. ஆனால் சமாளித்து கொண்டவள், அப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்களும் போய் தூங்குங்க என்றபடி எழுந்து சென்றாள். ஆனால் விஸ்வநாதனின் பார்வை மகளின் மீதே நிலைத்திருந்தது. அத்தியாயம் 9. விழா குளம் பூண்டிருந்த அந்த பங்களாவை பார்த்து கொண்டே பூங்கொத்தை சுமந்தபடி காரிலிருந்து இறங்கினாள் மாயா. வரவேற்பிற்கு வந்தவர்களை கண்டதும் வேகமாக வந்த தியாகராஜன், வா விஸ்வம், நீங்கள் ரெண்டு பேரும் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் என்று நண்பரின் கரத்தை பற்றி கொண்டு, மாமா மாயா என்று அவளையும் வரவேற்றார். அது எப்படி வராமல் இருப்பேன் தியாகு என்று நண்பரின் கரத்தை ஆறுதலாக பற்றி கொண்ட தந்தையை சிரிப்புடன் பார்த்தாள். நீ உள்ள போம்மா, சரண்யாவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன்னால் இருக்காங்க என்றார். ஓ, சீனியர்ஸ் குரூப் சேர என்ன உள்ளே அனுப்புறீங்க, என்ஜாய் என்று கண்களை சிமிட்டி சிரித்து கொண்டே சொன்னாள். ஒரு பக்கம் மெல்லிசை கச்சேரி நடந்து கொண்டிருக்க மணமக்கள் புகைப்படக்காரரின் கட்டளைகளுக்கு அடிபணிந்து அதன்படி நடந்து கொண்டிருந்தனர். மாயா மௌன சிரிப்புடன் அவர்கள் எதிரில் சென்று நின்றாள். அவளை கண்டதும் விருட்டென இருக்கையிலிருந்து எழுந்த அவினாஷ், ஹே மாயா என்று அவளை அணைத்து கொண்டான். பின்னாலேயே வந்த மணப்பெண் ஸ்நேகத்துடன் அவளை பார்த்து புன்னகைத்தாள். இருடா உனக்கு இருக்கு என்றவள் ஹாப்பி மேரிட் லைஃப் என்று மலர்கொத்தை புதுப்பெண்ணினும் கொடுத்தாள். தேங்க்யூ. கல்யாணம்னாலே பிடி கொடுக்காமல் இருந்தார், திடீர்னு பொண்ணு கேட்க வீட்டுக்கு வந்ததும் எனக்கு ஷாக்காக இருந்தது, நீங்கள் தான் இந்த கல்யாணத்துக்கு காரணம்னு சொன்னார் என்றாள் அப்பாவியாக. அப்படியா சொன்னான் இந்த கேடி என்று கலகலவென நகைத்தாள் மாயா. மணப்பெண் புரியாமல் பார்க்க, அப்படி மட்டும் இல்லைனா இவன் தலையில் எண்ணெய் இல்லை கட்டி வச்சுருப்பாங்க, அதான் தப்பிச்சா போதோன்னு அலறி அடித்து உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டான் என்றாள் சிரிப்புடன். இதையெல்லாம் அவர் என்கிட்ட சொல்லவே இல்லையே என்ற மணப்பெண்ணின் குரல் உள்ளடங்கி போனது. அவள் காதோரம் ரகசிய குரலில், அதெல்லாம் நாளைக்கு நைட் விளக்கமாக கேட்டுக்கோங்க, விடாதீங்க என்று அவளை மேலும் சீண்டிவிட, ஏய் மாயா திஸ் இஸ் டூ மச், விளக்கம் சொல்கிற நேரம் அடியது என்றவனிடம் நாக்கை துருத்தி காண்பித்துவிட்டு மேடையிலிருந்து கீழே இறங்கினாள். அவன் வருங்கால மனைவியை தாஜா செய்து கொண்டிருக்க அவள் தனது தோழிகளை நாடி சென்றாள். தோழிகளுடன் பேசி கொண்டிருந்ததில் நேரம் சென்றதே தெரியவில்லை. மணமக்களுடன் அனைவரும் சாப்பிடச் செல்ல அவர்களுக்கு தனிமை கொடுத்து தோழிகள் அனைவரும் சற்று தள்ளி நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அவள் அருகில் வந்த ஒரு பெண்மணி, நீ மாயாதானே என்று கேட்டார். ஆமாம் என்றாள். எப்படி வளர்ந்துட்ட, அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கிறதா சொன்னாங்க, அடுத்த கல்யாணம் உனக்கு தான் என்றார். அவரது பேச்சு அவளுக்கு எரிச்சலை கொடுக்க, நீங்கள் சாப்பிடுங்க ஆண்டி இதோ வரேன் என்றவள் பாதி இருந்த சூப் கிண்ணத்துடன் அங்கிருந்து நகர்ந்தாள். எதிர்பட்டவர்கள் சிலரை பார்த்து சிரிப்புடன் அவள் நகர, ரிசப்ஷனுக்கு வர நேரமாடாயுது என்று யாரையோ கேட்டுக்கொண்டிருந்தான் அவினாஷ். அதை காதில் வாங்கியபடி சென்று கொண்டிருந்தவள், சாரிடா கார் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிடுச்சு என்று ஒலித்த அந்த குரலில் ஆட்பட்டவளாக அப்படியே நின்றாள். அந்த குரல்
அவனேதான் என்று எண்ணியபடி அவள் திரும்பவும், அதே நேரம் அவினாஷுடன் பேசிக் கொண்டிருந்தவன் பின்னாலேயே இரண்டடி எடுத்து வைத்து திரும்ப இருவரும் மோதிக்கொண்டனர். அவள் கையில் இருந்த சூப் அவனது வெள்ளை நிற சட்டையில் அபிஷேபகமாகி இருந்தது. சலிப்புடன் நிமிர்ந்தவனும் சாரி கவனிக்காம என்று ஆரம்பித்தவளின் பார்வையும் சந்தித்து கொள்ள இருவருமே உணர்வுகளை வெளிப்படுத்தும் வழி தெரியாமல் நின்றனர். முதலில் சுதாரித்து கொண்டவன் சாரி என்று உரைக்க, இன்னும் நீங்கள் ரெண்டு பேரும் முட்டிக்கிறத நிறுத்தலையா என்று கேட்டுக்கொண்டே அங்கே வந்தான் அவினாஷ். நான் வாஷ் பண்ணிட்டு வரேன் என்று அவன் நகர அவன் சென்ற திசையையே வெறித்து பார்த்தாள் மாயா. ஹேய், நீ சாப்பிடல, சூப் கப்போட நிற்கிற என கேட்டான். இதோ என்று சமாளிப்பாக சிரித்தவளை ஆழ்ந்து பார்த்தவன், மாயா இன்னுமா அவனை நினச்சிட்ருக்க என்று மென்குரலில் கேட்டான். அவனது பார்வையை சந்திக்கும் திராணியின்றி, உன் ஒய்ஃப் தனியாக இருக்காங்க, கம்பெனி கொடு என்றவள் அங்கிருந்து நகர்த்து சென்றாள். அவினாஷின் திருமண வரவேற்பிற்கு சத்யனும் வருவான் என்று ஏனோ அவளுக்கு தோன்றவே இல்லை. இனி அவனை சந்திக்கவே கூடாது என்று வேண்டிக் கொண்டதெல்லாம் அவனை கண்ட நொடியில் மறந்து போனது. அவனது விலகலும் முகச்சொளிப்பும் மனத்திற்கு சஞ்சலத்தை கொடுத்தது. இத்தனை மாத பிரிவிற்கு பிறகும் அவனால் தன்னை புரிந்து கொள்ள முடியவில்லையா? பார்த்ததற்காகவாவது எப்படி இருக்கிறாய் என்று ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே என்று பீதையின் மனம் புலம்பிக் கொண்டிருந்தது. இருவரையும் கண்ட சரண்யா அங்கு நடப்பவைகளை ஒன்று விடாமல் கவனித்துக் கொண்டிருந்தாள். மாயாவின் மனநிலையை புரிந்து கொண்டவள் அதை மாற்ற எண்ணி ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தாள். வீட்டிற்கு கிளம்பும் வரை அவளை தனியாகவே விடவில்லை. வரவேற்பிற்கு சென்ற போது மகிழ்ச்சியுடன் வந்த மகள் இப்போது இறுகிய முகத்துடன் மௌனமாக வருவதைக் கண்ட விஸ்வநாதன் மகளிடம் விசாரித்தார். ஒன்றுமில்லப்பா, கொஞ்சம் டயர்டாக இருக்கு, ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடும் என்றாள். அன்று மகளுடன் பேசும் முன்பிருந்த விஸ்வநாதனாக இருந்திருந்தால் அவள் சொன்னதையும் சமாதானம் ஆகியிருப்பார். ஆனால் இப்போது மகளின் மனத்தில் ஏதோ ஒரு ரகசியம் மறைந்திருப்பதாக அவருக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது. அதிலும் விருந்து நடக்கும் இடத்திற்கு செல்லும் வரை சாதாரணமாக இருந்தவள் இப்போது எதையோ பறிகொடுத்ததைப் போல இருப்பது எதனால் என்று அவரால் ஆராயாமல் இருக்க முடியவில்லை. அன்னை என்ற ஒருத்தியின் பங்கு குழந்தைகளின் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அப்போதுதான் அவருக்கு முழுமையாக புரிந்தது. விடிந்த பின்பும் ஏழமனமில்லாமல் படுக்கையிலேயே இருந்தாள் மாயா. மனம் முழுவதையும் சத்யபிரகாஷை ஆக்கிரமித்து கொண்டிருந்தான். தன்னை கண்ட நொடியில் அவனுக்கும் தயக்கமும் தடுமாற்றமும் எழுந்ததை அவனது முகமே காட்டிக் கொடுத்தது. அந்த சூழலிலும் அவள் அதை கவனித்திருந்தாள். உள்ளுக்குள் அது சந்தோஷமாகவே இருந்தது. ஆயினும் அந்த ஆச்சரியத்திற்கான ஆயுள் சில நொடிகள் கூட இல்லை என்பது ஏமாற்றமாக இருந்தது. கவிழ்ந்து படுத்து தலையணையில் முகத்தை மறைத்தபடி அவனது நினைவுகளில் ஆழ்ந்திருக்க, மாயமா என்ற தந்தையின் குரலில் திருக்கிட்டு திரும்பி பார்த்தாள். திருமணத்திற்கு செல்ல தயாராகி இருந்தார் அவர். சட்டென எழுந்தவள், சொல்லுங்கப்பா கிளம்பிட்டீங்களா என்றபடி கட்டிலில் இருந்து இறங்கினாள். நான் கிளம்பிட்டேன், நீயும் ரெடியாகிடு என்று மகளின் தோளை தட்டினார். நான் கண்டிப்பாக வரணுமாப்பா, அதான் நேற்று வந்தேனே என்று தயக்கத்துடன் ஒலித்தது அவளது குரல். கல்யாணம் தானே முக்கியம் கண்ணா, கிளம்பு. இன்னைக்கு சில முக்கியமான ஆட்கள் எல்லாம் வராங்க, உன்னை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் சீக்கிரம் என்று அவளது மனநிலை புரியாமல் சொல்லிவிட்டு சென்றார். தனது நிலையை நொந்தபடி குளித்துவிட்டு மஞ்சளும் சிகப்பும் கலந்த பட்டு சுடிதாரை அணிந்து தயாராகி வந்தாள். மகளை திருப்தியாக பார்த்தவர், புடவை கட்டியிருந்தா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் என்றார் சிரிப்புடன். புடவையா, எதுக்கு பா ரிஸ்க், இதுவே நல்லாயிருக்கு, கிளம்புவோம் என்று உற்சாகமாக இருப்பதைப் போல காட்டிக்கொண்டாள். சரி சரி கிளம்புவோம் என்று சிரித்து கொண்டே அவரும் சொன்னார். திருமண மண்டபத்தை அடைந்த போது மழை லேசாக தூர ஆரம்பித்தது. என்ன விஸ்வா, நீ ஏன் இவ்வளோ லேட்டாக வரலாமா? வரவேற்பில் நின்றிருந்த தியாகராஜன் கேட்க, லேட்டானாலோ லேட்டஸ்டாக வந்துட்டோமே அங்கிள் என்றாள் புன்னகையுடன். அப்பாவை ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதே, இந்த பொண்ணுங்களுக்கு கோபமே வந்துடும் என்று சிரிப்புடன் தியாகராஜன் சொல்லிக் கொண்டிருக்க, அங்கிள் என்றபடி அங்கே வந்தான் சத்யபிரகாஷ். அவர் சொன்னதை சிரிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தவள் அவனை கண்டதும் அமைதியானாள். அவனது பார்வை தன் பக்கமாக திரும்புவதை கண்டதும், எக்ஸ்கியூஸ் மீ, நான் உள்ள போறேன் அங்கிள் என்றவள் விடுவிடுவென உள்ளே சென்றாள். அவள் செல்வதை ஓரப் பார்வை பார்த்தவன், அங்கிள் ஆண்டி உங்களை கூப்பிடுறாங்க, ஏதோ கேட்கணுமாம் என்றான். இதோ என்றவர், விஸ்வா இவன் சத்யபிரகாஷ், நம்ம அவினாஷோட ஃப்ரெண்ட், ஹைதராபாத்ல ஒரு கம்பெனியில் ஃபினான்ஷியல் மேனேஜராக இருக்கான் என்றவர், சத்யா இவர் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் விஸ்வநாதன், நம்ம மாயாவோட அப்பா என்று அவனுக்கு அறிமுகப்படுத்தினார். விரைப்புடன் ஹலோ சார் என்று அவருக்கு கரத்தை நீட்ட புன்னகையோடு அவனுடன் கை குலுக்கினார் விஸ்வநாதன். அத்தியாயம் 10.
கோலாகலத்துடன் திருமணம் முடிய அறுசுவை உணவு அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. திருமணம் முடிந்ததும் ப்ரீ போட்டோஷூட்டில் எடுத்த புகைப்படங்கள் எடிட்டிங் செய்யப்பட்டு ஆங்காங்கே இருந்த பெரிய எல்இடி திரையில் ஒளிபரப்பப்பட்டது. மேடையில் நண்பர்களின் கிண்டலும் மணமக்களின் வெட்கப்புமாக அங்கே உற்சாகம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. இது எதிலும் கலந்து கொள்ளாமல் அவர்களை வேடிக்கை பார்த்தபடி கீழே அமர்ந்திருந்தான் சத்யபிரகாஷ். மணமகளின் அருகே அமர்ந்தபடி மாயா வளவளத்து கொண்டிருக்க, மாயா, அந்த சத்யா என் கீழே உட்காந்துருக்கான், கூப்பிடேன் என்று அவினாஷை கண்களை உருட்டி விழித்தாள். ஓகே ஓகே விடு என்று சமாதான கொடியை காட்டியவன், டே சத்யா மேலவா என்று அழைத்தான். அவனோ இருக்கட்டும் என்பதைப் போல கை காட்டிவிட்டு அங்கேயே அமர்ந்திருந்தான். அவனது பெயரை கேட்கும் போதெல்லாம் இதயம் படபடவென அடுத்து கொள்வதை அவளால் தடுக்க முடியவில்லை. உங்கள் செட்லேயே இவர் ரொம்ப பெக்குலியர் கேரக்டர் இல்லாவி என்றாள் மணமகள். அவன் ஏற்கனவே அப்படித்தான், அதுவும் இப்போ சொல்லவே வேணாம் என்றவனது பார்வை மாயாவை சீண்ட சிற்பு பிஞ்சிடும் என்று அவன் மட்டும் பார்க்கும் வண்ணம் உதட்டை அசைத்தாள். இனி அதெல்லாம் முடியாது, அந்த உரிமையெல்லாம் என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் என்று அவன் சப்தமாக சொல்ல, என்னது என்றபடி கணவனை பார்த்தாள் புதுப்பெண். எல்லாமே தான் பேபி என்று அவன் சமாளிக்க அவள் தலையில் அடித்து கொண்டாள். கீழே அமர்ந்திருந்த சத்யபிரகாஷின் பார்வை முழுவதும் மாயாவின் மீதே இருந்தது. மனம் அடங்கு அடங்கு என்று எச்சரித்தாலும் அவளை நாடி செல்லும் பார்வையை திசை திருப்புவது பெரும் சிரமமாக இருந்தது. என்னப்பா நீங்கள் இங்கே தனியாக உட்காந்துட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண வேண்டியது தானே என்றார் அவன் அருகில் அமர்ந்த விஸ்வநாதன். இருக்கட்டும் சார் என்று புன்னகைத்தான். நேத்துலேருந்து நீ தான் ஓடி ஆடி எல்லா வேலையும் பார்த்துருக்க, அந்த களைப்பு தீர ஜாலியாக கொஞ்ச நேரம் மரட்டை அடிக்க வேண்டியது தானே என்றார் நட்பாக. அவனும் அவரது இயல்பான பேச்சில் கவரப்பட்டவனாக பேசிக்கொண்டிருந்தான். மணமக்களுடன் இருந்தாலும் மாயாவின் பார்வை அவ்வப்போது தந்தையுடன் பேசி கொண்டிருக்கும் அவன் மீதே சென்று வந்தது. இன்றுமில்லாத திருநாளாக தந்தை இப்படி அமர்ந்து பேசி கொண்டிருப்பது அவளுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தாலும் அதற்கான வழி தெரியாமல் உள்ளுக்குள் தவித்தாள். இந்த சரண்யா அக்கா வந்திருந்தாலாவது ஏதாவது தெரிஞ்சுக்க வழி இருந்திருக்கும், அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க என்று மனத்திற்குள் புலம்பிக் கொண்டிருக்க அவினாஷின் அன்னை அவளை அழைத்தார். மாயா, இந்த ஜுவல்ஸ் அன்பளிப்பாக வந்தது, இதையெல்லாம் கொஞ்சம் மேலே அவினாஷ் இருந்த ரூமில் வச்சிடுறியா? இந்த பீரோ சாவி, உன் அங்கிள் இப்போதான் ரூம் சாவியோடு மேலே போனார், கையோடு கொண்டு போயிடுறா கண்ணம்மா என்றார். போய் வெயினா வைக்க போகிறேன், எதுக்கு ஆண்டி இவ்வளோ கெஞ்சல் என்று அவரது கொழு கொழு கன்னத்தை பிடித்து கிள்ளிவிட்டு அவரிடமிருந்து இரண்டு பைகளை வாங்கி கொண்டாள். அவள் மேலே சென்றபோது மழை பூந்தூரலாக தூறிக்கொண்டிருந்தது. கதவை திறந்து வைத்துவிட்டு சாலையை பார்த்த வண்ணம் கைபேசியில் பேசி கொண்டிருந்தார் தியாகராஜன். உள்ளறைக்கு சென்றவள் பொருட்களை பீரோவில் வைத்து பூட்டினாள். எதிரிலிருந்த ஆளுயர கண்ணாடியில் தெரிந்த தனது உருவத்தை பார்த்தாள். மணமக்கள் மீது விழ வேண்டிய அச்சதை அவளது தலையிலும் விழுந்திருக்க கண்ணாடியை பார்த்து நிதானமாக எடுத்தாள். மழை முகத்தில் பன்னீராக தூவிவிட்டு சென்ற பூஞ்சாரலை உச்சி எடுத்தாள். தலையை சீர்படுத்தி கொண்டு அவள் முன்னறைக்கு வந்தபோது அறையின் கதவு மூடப்பட்டிருந்தது. திறந்திருந்த கதவு மூடியிருப்பதை கண்டதும் சந்தேகத்துடன் இழுத்தாள். வெளியே பூட்டியிருந்தது. தான் உள்ளே இருப்பதை கவனியாமல் கதவை பூட்டிவிட்டு சென்று விட்டதை உணர்ந்தாள். நல்ல வேளை கையில் செல்போனை கொண்டு வந்தது நல்லதாகி போனது என எண்ணிக்கொண்டு அவினாஷின் அன்னைக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொன்னாள். உன் அங்கிள் இப்படித்தான், ஒரு வேலைக்கு 10 வேலை வைப்பார், கொஞ்ச நேரம் பொறுத்து கூட சாவியோட யாரையாவது அனுப்புறேன் என்றவர் கணவனை அந்த கூட்டத்தில் தேடினார். சில நொடிகள் அறைக்குள் அமர்ந்திருந்தவள் பின்பக்கம் இருந்த பால்கனி கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றாள். பூந்தூரல் மெல்லிய சாரலாக மாறி சற்று நேரத்தில் மழையாக பொழிய ஆரம்பித்தது. மழையை கண்டதும் சிறு குழந்தையாக மாறி மனம் குதூகலிக்க கைகளை நினைத்து விளையாடினாள். முகத்தில் சிதறடித்த மழை நீரில் உடல் சிரிக்க சிரிப்புடன் அதை அனுபவித்தவள் தன்னை யாரோ உற்று பார்ப்பதைப் போல தோன்ற திரும்பி பார்த்தாள். கைகளை குறுக்காக கட்டிக்கொண்டு பால்கனி கதவில் சாய்ந்து நின்று குறுகுருவென்று அவளை பார்த்து கொண்டிருந்தான் சத்யபிரகாஷ். அனிச்சையாக அவளது கைகள் பின்னுக்கு இழுக்கப்பட துப்பட்டாவை இழுத்து சரி செய்தபடி அங்கிருந்து செல்ல முயன்று கதவை நோக்கி நடந்தாள். ஆனால் அவன் நகர்ந்தால்தானே அவள் போக முடியும்? அவன் அசையாமல் அப்படியே நின்றிருந்தான். கீழுதொட்டை பற்களால் கடித்து கொண்டு கண்களை அழுந்த மூடித்திருந்தவள் அவனது முகத்தை நிமிர்ந்து பார்க்காமல், கொஞ்சம் வழிய விடுறீங்களா என்றாள். எப்படி இருக்க மாயா என்றான் ஆழ்ந்த குரலில். தனது பெயரை அவன் உச்சரித்தது மனத்தில் சாமரம் கொண்டு வீசுவதை போலிருந்தது. ஆனாலும் தன் மனத்தை காயப்படுத்தி விட்டு சென்றவனுடன் அத்தனை சீக்கிரம் சமாதானமாகிவிட அவளது தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. நெஞ்சம் தடதடத்த போதும்,
வழிய விடுறீங்களா ப்ளீஸ் என்றாள் பொறுமையை இழுத்து பிடித்த குரலில். அவளது உடலுக்கான காரணம் புரிந்த போதும் தனது கேள்விக்கு பதில் சொல்லாமல் தன்னை நிமிர்ந்தும் பார்க்காமல் இருப்பவள் மீது கடுகடவென வந்தது அவனுக்கு. மறுபக்கமாக சாய்ந்து நின்றவன், விடுறேன், விடாம உன்னை பிடிச்சு வச்சு நான் என்ன செய்ய போறேன் என்றான் சீண்டும் விதமாக. சொல்றேன், அவளுக்கு கோபம் தலைக்கேற, பிடிச்சு வச்சு பாருங்களேன், தெரியும் என்று வீம்பாக சொன்னாள். அவனது உதடுகளில் முறுவல் குடியேற ரகசிய குரலில், என்ன தெரியும் என்றான் கிண்டலாக. இதற்கு என்ன பதில் சொல்வாள்? திரு திருவென விழித்தவள் முகம் சிறுக்க, தள்ளி போக போறீங்களா இல்லையா என்றாள். மாயா அன்னைக்கு என்று அவன் பேச ஆரம்பிக்க யாரோ அறைக்குள் வரும் அரவம் கேட்டு திரும்பி பார்த்தான். உள்ளே வந்த அவினாஷ் அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தான். என்னடா நடக்குது இங்க என்று அதிர்ச்சியுடன் கேட்டாலும் அவனது முகம் சிரிப்பில் மலர்ந்திருந்தது. பேசிட்டு இருந்தோம் என்றான் சத்யபிரகாஷ். எரிச்சலில் இருந்தவளுக்கு அவினாஷின் கேள்வி கடுப்பை கொடுத்தது. சத்யபிரகாஷ் சற்று நகர்ந்து வரவும் கிடைத்த இடைவெளியில் புகுந்து அவர்களை கடக்க முயன்றாள். சட்டேன அவளது கரத்தை பற்றியவன், மாயா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். வேகமாக கையை உதறி விடுவித்துக் கொள்ள முயல அவன் பிடித்திருந்த அழுத்தத்தில் கையில் இருந்த கண்ணாடி வளையல்கள் உடைந்து சிதறின. அடப்பாவி, வளையல உடைச்சிட்டியடா என்று நேரம் காலம் தெரியாமல் அவினாஷ் கலாய்த்தான். அவனை முறைத்தவள், முன்ன பிட தெரியாதவங்க கிட்ட பேச எனக்கு எந்த விஷயமும் இல்லைன்னு உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அவள் சென்ற திசையை பார்த்தவன் தன் கையில் இருந்த உடைந்த வளையல் துண்டுகளை பார்த்தான். பொக்கிஷமாக சேர்த்து வைக்கப் போகிறாயா நண்பா என்று ஆர்வமும் ஆவலுமாக கேட்டான். நான் ஏண்டா சேர்த்து வைக்கணும், லவ் பண்ற அலப்பறைங்க தான் இதெல்லாம் செய்யும் என்றான். அவினாஷிற்கு மண்டையை பீத்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. டேய், உண்மையிலே என்னதான் நடக்குது என்று புலம்பினான். சிரித்தவன், இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியணும், அவ்வளோதானே. அவகிட்ட அன்னைக்கு அப்படி பேசினதுக்கு ஒரு சாரி கேட்கலான்னு நினைச்சேன், ஆனா நின்று பேசக்கூட மாட்டேன்றாடா என்று தாடையை தடுப்பி எப்படி சொன்னான். சாரி கேட்கவா இவ்வளோ நேரம் இங்கே தவம் இருந்த அவன் கேலியாக கேட்டான். பின்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லவா என்று அவனுக்கே எதிர்கேள்வி கேட்டான். நீங்கள் லவ்வாவது பண்ணுங்க, டைவர்ஸ் ஆவது பண்ணுங்க, எங்களை வாழ விடுங்கடா என்று அவன் கடுப்பில் கத்திவிட்டு மறுவீட்டு உடையை அணிந்து கொள்ள ஆரம்பித்தான். சத்யபிரகாஷ் கீழே வந்தபோது தனது தந்தையின் அருகில் அமர்ந்திருந்தாள். அந்த நேரத்தில் அவளுடைய கைபேசி அழைக்க முகம் கொள்ளா சிரிப்புடன் எடுத்து பேச ஆரம்பித்தாள். அவளது முகத்தில் தெரிந்த வர்ணஜாலத்தை ரசித்தபடி அவள் தனது பார்வையில் படும் தூரத்தில் அமர்ந்தான். அத்தியாயம் 11. அவசர அவசரமாக மதிய விருந்தை உண்டபடி கண்களை சுழலவிட்டாள். ஆனால் அவள் யாரை தேடினாலோ அவன் அவளது கண்களிலேயே படவில்லை. மகளை கவனித்துக் கொண்டிருந்த விஸ்வநாதன், யாரம்மா தேடிட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டே கேரட் அல்பாவை வாயிலிட்டு கொண்டார். அப்போதுதான் பிசிபாலாபாத்தை ஒரு வாய் உண்டவளுக்கு தந்தையின் கேள்வியில் புறையேறியது. அடடா மெதுவாமா என்று அவளது தலையில் தட்டியவர் அருகில் இருந்த தண்ணீர் பாட்டிலை திறந்து கொடுத்தார். அவள் வாங்கி குடிக்க, இதுக்குதான் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்றது என்று தந்தையை பரிதாபமாக பார்த்தவள், நான் எங்கப்பா பேசினேன் என்று அப்பாவியாக கேட்டாள். அவரும் தீவிர பாவனையுடன், இதோ இப்ப பேசுறியே என்று சொல்லிவிட்டு சிரிக்க, ப்ளீஸ்பா அழுதுருவேன் என்று அழுவதை போல ஜாலம் செய்தாள். சரிம்மா சீக்கிரம் சாப்பிடு, அப்புறம் ஃப்ளைட் வந்துடும் என்றார் அவளுக்கு நினைவுபடுத்தும் விதமாக. எஸ்பா 5 மினிட்ஸ் என்று அவசரமாக உண்டுவிட்டு கையை கழுவி கொண்டு வந்தவள், என்ன சொல்லிட்டு நீங்க இன்னும் லஞ்ச் முடிக்கல, சீக்கிரம்பா என்றாள். கண்ணா நான் இங்கேயே இருக்கேன், நீ ஏர்போர்ட் போய் இவனை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடு, ஈவினிங் எனக்கு கார் அனுப்பு, இல்லைனா நான் தியாகுவோட கார்லேயே வந்துடுறேன் என்றார் விஸ்வநாதன். நீங்கள் கால் பண்ணுங்கப்பா, நான் கார் அனுப்பி வைக்கிறேன் என்றவள் அனைவரிடமும் விடைபெற்று வெளியே வந்தாள். மழை லேசாக தூறுவதைப் போல இருந்தது. ஆனால் வெளியே வந்த பின்புதான் சடசடவென பொழிவது தெரிய பார்க்கிங்கை நோக்கி ஓட்டமும் நடையுமாக சென்றாள். அவள் ஏர்போர்ட்டை அடைந்த போது இவன் வெளியே வந்திருந்தான். அவனை கண்டதும் ஓடி சென்று வரவேற்பாக அணைத்து கொண்டாள். இருவரும் வளவளவென பேசிக்கொண்டே வீட்டை அடைந்தனர். ஏற்கனவே அவன் 2 முறை அவள் வீட்டிற்கு வந்திருந்ததால் வேலையாட்கள் அனைவரையும் அவனுக்கு தெரிந்திருந்தது. அவர்களை விசாரித்துவிட்டு தனக்காக கொடுத்திருந்த அறைக்கு சென்று குளித்து உடைமாற்றி கொண்டு வந்தான். அவனுக்கு மதிய உணவை பரிமாறியபடி, கேட்க மறந்துட்டேன், நம்ம சித்தப்பா எப்படி இருக்கார் என்றாள் சிரிப்புடன். ரொம்ப நல்லா இருக்கான், உன்னை விசாரிச்சுதான் சொல்ல சொன்னான், ஈவினிங் உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் என்றான். பாத்தியா சித்தப்பு, என்னை விசாரிச்சதை நீ சொல்லாமல் மறைச்சிட்ட என்றாள் வேண்டுமென்றே. நீ எங்கே என்ன பேச விட்ட, விடாமல் பேசிட்டே இருந்தா நான் என்னன்னு பேசுறது என்றான் கிண்டலாக.
உனக்கு பேசவே வராது பாரு என்றாள். சரி, நம்ம சண்டை அப்புறம், 2 நிமிஷம் கொடு, சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் என்றவன் சாப்பிட்டு விட்டு அவளை அறைக்கு அழைத்து சென்றான். அவளுக்காக வாங்கி வந்திருந்த அன்பளிப்பை அவளிடம் கொடுத்தவன், இந்த குர்த்தி ஆரண்யாவோட கிஃப்ட், இந்த வாட்ச் அப்பாவோட கிஃப்ட் என்றான். வா, வெரி நைஸ், வாட்சும் சூப்பர், குர்த்தியும் செம்ம க்யூட், அதுவும் இந்த சீக்வன்ஸ் டிசைன்ஸில் ரொம்ப கிராண்டாக இருக்குது என்று பாராட்டினாள். அவளே டிசைன் பண்ணினாளாம், அவள் கற்றுக்கிற ஃபேஷன் டிசைனிங்கெல்லாம் முன்ன வச்சு டெமோ பார்த்துக்கறா என்றான் சிரிப்புடன். போடா, சும்மா அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்கா, நீ ரெஸ்டெடு, நான் அவகிட்ட பேசிட்டு வரேன் என்று அவன் அளித்த அன்பளிப்புகளுடன் தனது அறைக்கு சென்றாள். இவனின் தந்தையிடமும் தங்கையிடமும் பேசிவிட்டு மீண்டும் அவனுடைய அறைக்கு வந்தபோது அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். மீண்டும் அறைக்கு வந்தவள் படுக்கையில் விழுந்தாள். அதுவரை மறந்திருந்த சத்யபிரகாஷின் நினைவுகள் மீண்டும் தலையெடுக்க ஆரம்பித்தன. அவ்வளவு நேரம் அங்கிருந்தவன் திடீரென இங்கே சென்றிருப்பான் என்று யோசித்தபடி படுத்திருந்தவள் தன்னை மீறி உறங்கி போனாள். உறக்கம் கலைந்து எழுந்தவள் மொபைலை துழாவினாள். அது ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருக்க எழுந்து மணியை பார்த்தாள். மணி 4 இருந்தது. எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள். இவன் எழுந்தாச்சா என்று கேட்டார். தம்பி எங்கேயோ வெளியே போயிருக்காங்க சின்னம்மா என்றார் வேளையாள். அப்பா ஃபோன் செஞ்சாங்களா என்று கேட்டாள். அரை மணி நேரத்துக்கு முன்னே ஃபோன் பண்ணாங்கம்மா, உங்களுக்கு கால் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்ததாம், அதனால் ஐயாவே வந்துடுறேன்னு சொன்னாங்க என்றாள். அவரை முறைத்தவர், எல்லாத்தையும் நான் கேட்டால் தான் சொல்லணுமா என்று எரிச்சலுடன் கேட்டவள் ஃபோனை எடுத்து தந்தையின் எண்ணுக்கு அழைத்தாள். ஃபோனை எடுத்தவரிடம் தான் உறங்கிவிட்டதையும் மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் ஆனதையும் சொல்ல தான் இன்னும் சில நிமிடங்களில் வீட்டிற்கு வந்து விடுவதாக சொல்லி ஃபோனை வைத்தார் அவர். சின்னம்மா, உங்களுக்கு காஃபி என்று கேட்ட வேளையாளிடம், அப்பா வந்ததும் சேர்ந்து சாப்பிட்றேன் என்றவள் யுவனுக்கு அழைத்தாள். அவன் ஃபோனை எடுக்கவே இல்லை. எங்கே போய்விட்டான், ஃபோனையும் எடுக்க மாட்டேன்றான் என்று அவள் முழுகிக்கொண்டே அமர்ந்திருக்க, ஹாய் குபகர்ணி, எழுந்தாச்சா என்று கேட்டுக்கொண்டே அவள் எதிரில் வந்து நின்றான். நீ கொடுத்த திங்ஸை என் ரூமில் வச்சுட்டு வரத்துக்குள்ளே தூங்கின, நீ கேட்கக்கூடாது என்றால் அவளும் பதிலுக்கு, அது ஊருக்கு வந்து 4 தான் ஆச்சு, வந்ததுலேருந்து சரியாக தூக்கமில்லை, நடுவில் உன்னை பார்க்க கிளம்பிட்டேனா என்று இழுக்க, சரி சரி விடு, எங்கேயாவது வெளியே போகலாமா என்றாள். நைட்டு வாக் போகலாம், நாளைக்கு எங்கேயாவது அவுட்டிங் போகலாம் என்றான். எங்கே செல்லலாம் என இருவரும் மாற்றி மாற்றி இடங்களை அடுக்கிக் கொண்டே போன போதும் ஒருவர் கூறிய இடம் அடுத்தவருக்கு பிடித்தம் இல்லாமல் போனது. சலிப்புடன், போடா, எதுக்குமே நீ சரிபட மாட்டேன்ற என்று அருகில் இருந்த புத்தகத்தை எடுத்து அவன் மீதி வீசி எறிந்தாள். என்னம்மா, உங்ககிட்ட அடி வாங்க ஆள் வந்தாச்சா என்றபடி வந்தார் விஸ்வநாதன். நீங்களே கேளுங்கப்பா, எங்கேயாவது வெளியே போகலான்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றான் என்று தந்தையிடம் சிபாரிசுக்கு சென்றாள். யுவன் புன்னகைக்க, இன்னும் 2 இருக்க போகிறார், நாளைக்கு போகலாம், இன்னைக்கு வீட்லேயே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கட்டும்மா என்றார் அவர். நீங்களும்மாப்பா, என்னை விட இவனை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் குறையாக. நீ தானேடா, இவன் எனக்கு பிரதர் மாதிரின்னு சொன்னேன் என்று அவரும் விடாமல் பதிலளித்தார். என்று காலை உதறிக்கொண்டு உள்ளே செல்ல இருவரும் சிரித்து கொண்டனர். சற்று நேரத்திற்கெல்லாம் சமாதானமாகி வந்தவள் அவர்களுடன் அமர்ந்து தனது அரட்டையை தொடர்ந்தாள். இரவு உணவிற்கு பிறகு அலுவலக விஷயமாக பேச வேண்டும் என்று விஸ்வநாதன் தனது அறைக்கு செல்ல இளையவர்கள் இருவரும் தோட்டத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். பேச்சு எங்கெங்கோ சென்று ஆரண்யாவிற்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருப்பதில் வந்து முடிந்தது. வெரி குட், ஆறு என்ன சொன்னா, மாப்பிள்ளை பார்க்க ஒத்துக்கிட்டாளா என்று கேட்டாள். லேஸில் சம்மதிக்கலை, அப்பாவுக்கு ஹெல்த் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, நானும் பக்கத்தில் இல்லை, உனக்கு கல்யாணம் செஞ்சிட்டா நான் அப்பாவை என்னோடவே கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொன்னேன், உடனே ஓன்னு ஒரே அழ என்றான். பின்னா அழமாட்டாளா, பேசாமல் அவளையும் ஃபாரின்லையே என்றவள் விழிகள் மின்ன, ஏய் நம்ம சித்தப்பிட்டே கல்யாணம் செஞ்சு கொடுத்துடலாமா இவன் என்று ஆர்வத்துடன் கேட்டாள். அவளையே பார்த்தவன், லூசு, அவள் அவனை அண்ணான்னு தான் கூப்பிடுவா என்று தலையிலேயே தட்டினான். ஆமாம், மறந்தே போயிட்டேன் என்று அசடு வழிந்தவள், உனக்கு ஓகேனா சொல்லு, அப்பா கிட்ட சொல்லி நல்ல மாப்பிள்ள யாராவது இருந்தால் சொல்ல சொல்கிறேன், யூஎஸில் இருந்தாலும் உனக்கு ஓகே தானே என்று கேட்டாள். எனக்கு ஓகே, ஆனால் அவள் சம்மதிக்கணும் என்றவன், சரி அதை விடு, உன் லவ் என்னாச்சு, திரும்ப உன் லவர் பாயை பார்த்தியா என்று கேட்டான். சட்டேனா அவளது சிரிப்பு மறைய, அதெல்லாம் முடிஞ்ச விஷயம்னு சொன்னேனே என்றாள். முடிஞ்ச விஷயம்னா, அதை என்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாமே என்றான். அதெல்லாம் சரி வராது இவன், ஒருத்தரோட மனசை உடைச்சா எவ்வளவு வலி கொடுக்கும்னு அனுபவிக்கிற போது தான் தெரியும். சத்யாவை பார்க்காத நாளில் கூட அதை மறந்துருந்தேன், ஆனால் திரும்ப மீட் பண்ணினப்போ என்னால் இயல்பாக இருக்கவே முடியலை என்றாள் தழுதழுப்புடன். அவளை ஆழ்ந்து பார்த்தவன்,
அப்போது நீ அவரை மீட் பண்ணியிருக்க, ரைட்? ம் என்று தலையசைத்தாள். பேசினியா? இல்லை. ஏன்? அவர் எனக்கு காயப்படுத்தியிருக்கார் என்றாள் எரிச்சலுடன். சற்று மௌனமாக இருந்தவன், உன்னை பார்த்ததும் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணார் என்று கேட்டான். பேச ட்ரை பண்ணார், நான் அதுக்கு இடமே கொடுக்கல என்றாள் பிடிவாதமான குரலில். அவளையே ஆழ்ந்து பார்த்தவன், ஆர் யூ ஹாப்பி நவ் என்று கேட்டான். எங்க பேசியிருக்கலான்னு அப்புறம் தோணுது, ஆனால் அவரை பார்க்கும்போது எனக்கு ஹர்ட் பண்ணது தான் நினைவுக்கு வருது என்றாள் கடுப்புடன். மனுஷனுக்கு ஈகோ மட்டும் கூடவே கூடாது, அதுவும் நம்ம லைஃப் பார்ட்னர்கிட்ட நிச்சயமாக இருக்கக்கூடாது. அவர் பேசி ஹர்ட் பண்ணார், நீ பேசாமல் ஹர்ட் பண்ண, அவர் செஞ்சது தான் நீயும் செஞ்சுருக்க. ஒரே ஒரு முறை அவருக்கு பேச வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், இந்த நிலைமையே மாறியிருக்கலாம் என்றான் நிதானமாக. அவள் திகைப்புடன் அவனை பார்த்தாள். யோசிக்கும்போது அவன் சொல்வது சரி என்றே தோன்றியது. அவன் பேச முயற்சித்தான், ஆனால் நான் தானே அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் வரவேற்பன்று தன்னை கண்டதும் எதுவும் பேசவில்லையே என்று கேள்வி கேட்ட மனத்திற்கு தன்னை போலவே அவனும் எதிர்பார்த்திருக்காமல் இருக்கலாம் என்று சமாதானம் சொல்லிக்கொண்டாள். இப்போ அவர்கிட்ட பேசினா சமாதானம் ஆயிடுவாரா என்று அப்பாவியாக கேட்டாள். அதை நான் எப்படி சொல்ல முடியும் என்று முருகனுடன் தோளை குலுக்கினான். அப்போ எதுக்குடா இந்த பேச்சு எடுத்த என்று அவனை இரண்டு அடி அடித்தாள். சரியாக அதே நேரம் விஸ்வாவிடமிருந்து அழைப்பு வர, எப்படிடா இருக்கே என்றான் யுவன். நல்லா இருக்கே, மாயா எங்கே என்று கேட்டான். தோர்க்கா கொடுக்குறேன் என்றவன் அவளிடம் மொபைலை கொடுத்தான். ஹாய் விஸ்வா, எப்படி இருக்கீங்க என்றதும், என்ன மாயா, உன் வழக்கமான சித்தப்பவை கேட்கலாம்னு நினச்சா இப்படி கூப்பிடுற, எனி ப்ராப்ளம் என்று அவன் கேட்க சட்டனின் நிதானத்திற்கு வந்தாள். சேச்சா, அதெல்லாம் இல்லை, அப்போது விளையாட்டாக பேசினது, இன்னும் அப்படியே பேச முடியுமா என்று கேட்டாள். அடடே, ஒரே வாரத்தில் இவ்வளோ வளர்ந்துட்டியா? போன வாரம் பேசினப்போ சித்தப்புன்னு எனக்கு கலாய்ச்சதெல்லாம் மறந்து போச்சா என்றான் சிரிப்புடன். ஓகே சித்தப்பு, கொஞ்சம் மரியாதையாக கூப்பிடலான்னு பார்த்தா உங்களுக்கு பிடிக்கலை. சொல்லுங்கள் சித்தப்பு, என்னவோ சீக்ரெட் சொல்லணும்னு காத்துட்ருக்கீங்க, சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்றாள். சட்டென்ன குரல் குழைய, எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு என்றான். மை காட், வாழ்த்துக்கள் சித்தப்பு, சித்திக்கும் என் வாழ்த்து சொல்லிடுங்க என்றாள். சித்தியா? ஏய், உனக்கே ஓவரா இல்லை என்றான். தமிழ்நாட்டில் சித்தி எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா சித்தப்பு என்று அவனை கலாய்த்து அவன் போதும் போதும் என்று கெஞ்சிய பின்பே ஃபோனை வைத்தாள். இனிமே உன்கிட்ட ரகசியம் சொல்லணும்னு வரவே மாட்டான் என்று சிரித்தான் யுவன். அப்போது நான் சத்யன்கிட்ட பேசட்டுமா யுவன் என்று கேட்டவளை விழிகள் விரிய பார்த்தான். இவ்வளோ ஆசையை மனசில் வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த ட்ராமா என்று அவன் சிரிக்க, எனக்கு தூக்கம் வருது நான் போகிறேன் என்றவள் வெட்க புன்னகையுடன் துள்ளிக்கொண்டு வீட்டிற்குள் ஓடினாள். அத்தியாயம் 12. புள்ளினங்களின் இன்னிசையில் கண்விழித்த மாயாவிற்கு மனத்திற்குள் உற்சாகம் பொங்கி வழிந்தது. எல்லாமே புதிதாக தோன்றியது. தூரத்தில் தெரிந்த கடற்கரையின் அழகு மனத்தை மயக்குவதாக இருந்தது. உதட்டில் உறைந்த புன்னகையுடன் தனது வேலைகளை முடித்து கொண்டு பாடலொன்றை முன்முடுத்தபடி கீழே வந்தவள் குட் மார்னிங் பா என்றபடி அவர் அருகில் அமர்ந்தாள். வெரி குட் மார்னிங் கண்ணம்மா என்றவர் தன் அருகில் இருந்த எக்கனாமிக் டைம்ஸை அவனிடம் கொடுத்தார். தேங்க்யூப்பா என்றபடி வாங்கி கொண்டவள், யுவன் வாக்கிங் முடிச்சுட்டு வந்தாச்சா, உங்களுக்கும் காஃபி சர்வ் பண்ணட்டுமாப்பா என்று கேட்டுக்கொண்டே கெட்டிலில் இருந்த காஃபியை கப்பில் ஊற்றினாள். நானும் எவனும் சாப்பிட்டுட்டோமா, நீ சாப்பிடு என்றார். உதடுகள் பாடலை முணுமுணுக்க காஃபி கப்பை கையில் எடுத்தாள். இன்னைக்கு வெளியே எங்கேயாவது போறீங்களாம்மா? தெரியலப்பா, யுவன் வந்தால் கேட்கணும் என்றாள். குளித்துவிட்டு அங்கே வந்த யுவன் குட் மார்னிங் மாயா என்றபடி அவள் எதிரில் அமர்ந்தான். குட் மார்னிங், இன்னைக்கு வெளியே போகலாமா என்று கேட்டாள். கண்டிப்பாக போகலாம், அப்புறம் நான் நாளைக்கு மதியமே ஊருக்கு கிளம்பலான்னு பார்க்குறேன் மாயா என்றான். என்னாச்சு, மூணு நாள் இருக்கிறேன்னு தானே சொன்னேன், மார்னிங் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க என்றதும் மாயாவின் முகம் சுருங்கி போனது. சரிப்பா, உன்னுடைய வசதிப்படி செய், மாயா தான் அப்செட் ஆகிடுவா என்றார் விஸ்வநாதன். ஆஃபீஸில் வர சொன்னால் போய்த்தானே ஆகணும் என்றாள் நிதானமான குரலில். அவள் மனத்தை அறிந்தவளாக, வெரி சாரி மாயா, அடுத்த முறை கட்டாயம் வந்து நாலு நாள் தங்குறேன் ப்ளீஸ் என்றான். கோபம் வருது இருந்தாலும் ஓகே என்றாள். காலை உணவிற்கு பிறகு சற்று நேரம் அவர்களுடன் பேசி கொண்டிருந்தான். விஸ்வநாதன் அலுவலகத்திற்கு கிளம்பி செல்ல இருவரும் மற்றொரு காரில் சினிமா, பீச், ஹோட்டல் என்று சுற்றிவிட்டு இரவு வீட்டிற்கு திரும்பி வந்தனர்.
அதுவரையில் அவன் சத்யபிரகாஷை பற்றிய பேச்சை எடுக்கவே இல்லை. இரவு உணவை ஹோட்டலில் முடித்து கொண்டு வீட்டிற்கு வரும்போது என்ன முடிவெடுத்திருக்க மாயா என்று கேட்டான். அவன் என்ன கேட்கிறான் என்று அவளுக்கும் புரிந்தது. ஆனாலும் எதை பற்றி என்று கேட்டாள். அவளது கள்ளத்தனத்தை கண்டுகொண்டவனாக சத்யகிட்ட பேசுகிறத பற்றி என்றான். திரும்பி அவனை பார்த்தவள் எங்கே நீ கேட்கவே மாட்டியோன்னு நினைச்சேன் என்றாள் சிரிப்புடன். நீயா பேசுறியா இல்லையான்னு பார்த்தேன், பரவாயில்ல தேறிட்ட என்றான். புன்னகைத்தவள் அவரோட பேசணும், ஆனால் ரெண்டு நாள் ஆகட்டும் என்றாள். அவரா மரியாதை குடிப்போச்சு, ஆனால் ஏன் ரெண்டு நாள் தாமதம் என்று நெற்றியை சுருக்கி கேட்டான். எது செய்கிறதுனாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும், நீ தானே அடிக்கடி சொல்வ என்றாள் மெதுவாக. வியப்புடன் என்ன அதிசயமெல்லாம் நடக்குது, நான் வளர்கிறேனே மம்மின்னு வளர்ந்து நிற்கிற மாயாவை பார்க்கவே பிரமிப்பா இருக்கு என்றான் சிரிப்புடன். கிண்டல் பண்ணாத இவன் என்றாள் வெட்கத்துடன் ஆச்சரியத்துடன். ஆட இந்த மாதிரி அதிசயமெல்லாம் எப்போவாவது தான் நடக்கும், நடக்கும்போதே மனசில் நல்லா பதிய வச்சுக்கணும் என்று தனக்கே சொல்லிக்கொள்ள போடா என்றாள். நான் நாளை கிளம்பிடுவேன், ஆனால் சத்யன் ஹைதராபாத்ல தானே இருக்கார், கல்யாணத்துக்காக இங்கே வந்தவர் இன்னுமா சென்னையில் இருப்பார் என்று சந்தேகத்தை கேட்டான். ஆஃபீஸ் வேலையும் சேர்த்து வச்சுட்டு தான் வந்திருக்கார், இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்கே தான் வாசம். அவங்க அம்மா சொந்த ஊருக்கு போயிருக்காங்களாம், வர மூணு நாள் ஆகுமாம். நம்ம வீட்லேயே தங்குன்னு ஆண்டியும் தியாகும் அங்கிளும் சொன்னாங்களாம், அவர் தான் பெரிய இவராச்ச. உங்களுக்கு வீட்டில் வேலை இருக்கும், நான் கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாராம். ஆஃபீஸ் கெஸ்ட் ஹவுஸ் நம்பர் அட்ரஸ் கூட வாங்கிட்டேன், நெட்டில் தேடி எடுத்தேன் எல்லாத்தையும் என்றாள் வேகமாக. ஏன் மொபைல் நம்பர் வாங்கலையா என்று கிண்டலாக கேட்டான். ஏற்கனவே இருக்குது, ஆனால் அதே நம்பரான்னு தெரியாது, ஒருவேளை ஏன் நம்பரை பார்த்து எடுக்காமல் விட்டுட்டா என்றாள் கண்கள் விரிய. அதானே பார்த்தேன், என்னடா பிள்ளை வளர்ந்துச்சோன்னு கொஞ்சம் நம்பிட்டேன், ஆனால் ஒரே ராத்திரியில் என்ன வெள்ளம் வேலை பார்த்துருக்க, உன்கிட்ட இவ்வளோ விஷயத்தையும் யார் சொன்னது என்று கேட்டாள். ஆண்டி தான், கல்யாண வீட்டிலேருந்து கிளம்பும்போது அவர் இல்லை, பூட்டியிருந்த ரூமை திறந்து விட்டவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலைன்னு நான் ஆண்டி கிட்ட சொன்னேன், அதுக்கே அவரோட ஜாதகத்தையே புட்டு புட்டு வச்சுட்டாங்க என்றாள் பெருமையாக. பேசாமல் நீயே ஜாதகத்தையும் வாங்கி பொருத்தம் பார்த்து கல்யாண நாளும் குறிச்சிடு, எங்களுக்கு எல்லாம் சொல், நாங்கள் வந்துடுறோம் என்றான் கிண்டலாக. சாச்சா அது அப்பாவோட வேலை, ஆனால் இதை அப்பா கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தான் யோசனையாக இருக்குது. இவன் இருக்க பயமேன், நானே அங்கிள் கிட்ட சொல்லிடுறேன் என்றான் ஆர்வத்துடன். ஆனியே பிடுங்க வேணாம், நானே பார்த்துக்கிறேன், நீ ஏதாவது கலக்கி விட்டுட்டு போயிடாத சொல்லிட்டேன் என்றால் எச்சரிக்கும் விதமாக. உன்கிட்ட சொல்லாமல் வேலையை முடிச்சிருக்கணும் என்றான் போலியான கவலையுடன். அப்படி மட்டும் ஏதாவது நடந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும் சேதி என்றால் மிரட்டும் விதமாக. ஒரு காதலை சேர்த்து வச்ச புண்ணியத்தை தேடிக்கலான்னு பார்த்தேன், பொறுக்காதே என்றவன் காரை வீட்டின் வாசலில் நிறுத்தினான். அவள் இறங்க முற்பட சத்யனை கெஸ்ட் ஹவுஸில் போய் பார்க்க போறியா என்று கேட்டான். அதுக்கும் சான்ஸ் வரலாம் என்றவளை சிறு தயக்கத்துடன் பார்த்தான். என்ன இருந்தாலும் என்று இழுத்தவனை, எனக்கு சத்யன் மேலையும் நம்பிக்கை இருக்குது, ஏன் மேலையும் நம்பிக்கை இருக்குது என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே இறங்கினாள். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் அதை செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்க, பொதுவாக ஜென்ஸ் அதை விரும்ப மாட்டாங்க என்றான் எடுத்து சொல்லும் விதமாக. கண்களை சுழற்றி நிச்சயமா என்றவள் வீட்டிற்குள் நுழைந்தாள். ஹாலில் அமர்ந்திருந்த தந்தையிடம் சிறிது நேரம் அளவலாவி விட்டு இவனை எச்சரிக்கும் விதமாக கண்ணை உருட்டி காண்பித்து விட்டு அவள் அறைக்கு செல்ல இவனும் சிரித்து கொண்டே தன் அறைக்கு சென்றான். மறுநாள் காலையிலிருந்து பேச்சும் சிரிப்புமாக நேரம் கழிந்தன. இருவருமாக சென்று ஆரண்யாவிற்கும் அவள் தந்தைக்கும் பரிசு பொருட்களை வாங்கி வந்தனர். இவனுக்கென்று ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூவும் ட்ராக் சூட்டும் வாங்கி கொண்டு வந்திருந்ததை கொடுத்தாள். மதியம் இருவரும் வீட்டிலிருந்து கிளம்ப விஸ்வநாதன் அலுவலகத்திலிருந்து நேராக விமான நிலையத்திற்கு வந்துவிட்டார். அவன் கிளம்பும் நேரத்தில், அங்கிள் அடுத்த முறை நான் இந்தியா வரத்துக்குள்ளே மாயாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுங்க, கல்யாண விருந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு என்றவன் அவளை பார்த்து கண்களை சிமிட்டினான். அவள் திடுக்கிட்டு அவனையும் தந்தையையும் பார்க்க, அதுக்கு என்னப்பா உனக்கு தெரிஞ்ச நல்ல பையன் இருந்தால் சொல்லு முடிச்சிருவோம் என்றார் இயல்பாக. எப்பவும் மாயாவோட செலெக்ஷன் பெஸ்ட்டாக தான் இருக்கும், நீங்கள் அவகிட்டேயே அபிப்பிராயம் கேட்கறது நல்லது என்றான். விஸ்வநாதன் மகளை பார்த்து அர்த்தத்துடன் புன்னகைத்தார். அவள் தவிப்புடன், கொஞ்சம் சும்மா இறேன், கல்யாண சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஆரண்யாவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணு என்றாள். அதுவும் சரிதான், ரெண்டும் சேர்த்தே பண்ணிடலாம் என்றான் சிரிப்புடன். அவனுக்கான விமான அழைப்பு வர, சரியங்கள் கிளம்புறேன் வரேமாயா
டேக் கேர் என்று அவளது தோளை தட்டி கொடுத்து விட்டு அவர்களிடம் பிரியா விடை பெற்று கிளம்பினான். நண்பனை பிரியும் வருத்தம் இருந்த போதும் புன்னகையுடன் அவனுக்கு கையசைத்து வழி அனுப்பி வைத்தாள். கார் பார்க்கிங்கை நோக்கி நடந்தபடி, நானும் உங்களோட ஆஃபீஸ் வரேன்ப்பா என்றாள். சரிம்மா வா, உன் கார்லேயே போயிடலாம். இந்த காரை டிரைவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகட்டும் என்றார். சரிப்பா நீங்கள் இருங்க, நான் கார் எடுத்துகிட்டு வரேன் என்று பார்க்கிங்கை நோக்கி நடந்தாள். அவள் அந்த பக்கம் நகர்ந்த 2 நிமிடங்களில் விஸ்வநாதனின் அலைபேசி ஒலிக்க எடுத்தார். அழைப்பு அவரது நம்பிக்கைக்குரியவரான பிஏ பரந்தாமனிடமிருந்து. சொல்லுங்க பரந்தாமன் என்றார். சார், நீங்கள் சொன்னபடி அந்த பையனை பற்றி விசாரித்து ரிப்போர்ட் வாங்கிட்டேன். நீ இங்கே ஆஃபீஸ் வருவீங்கன்னா இங்கேயே வெயிட் பண்ணுறேன் என்றார். குட், நான் இன்னும் அரை மணி நேரத்தில் ஆஃபீஸில் இருப்பேன் என்றவர் ஃபோனை வைக்க காருடன் அங்கே வந்தாள் மாயா. அத்தியாயம் 13. பரபரப்பான மனநிலையுடன் 2 நாட்களை கடத்துவது பெரிதும் சிரமமாக இருந்தது மாயாவிற்கு. அவனை நேருக்கு நேராக எதிர்கொள்ள வேண்டியிருந்த தயக்கமே அவளது 2 நாள் அவகாசத்திற்கான காரணம். வீம்பிற்கு சொல்லிவிட்டு திக் திக் என்ற மனநிலையுடன் இருப்பது அவஸ்தையாக இருந்தது. 3ஆம் நாள் காலையில் எழுந்தவளுக்கு என்ன காரணம் சொல்லிவிட்டு தந்தையிடம் அரை நாள் விடுப்பு எடுப்பது என்று கவலை ஏற்பட்டது. அப்படியே அவரிடம் ஏதேனும் சொல்லி விடுமுறை எடுத்துவிட்டாலும் என்னவென்று சொல்லி அவனிடம் பேசுவது? அதை எப்படி எடுத்துக்கொள்வான்? அவன் பேச வந்தபோது முகத்தில் அடித்ததைப் போல பேசிவிட்டு வந்ததை பற்றி ஏதேனும் சொல்வானா? அஞ்சி பேசுவானா? அவனிடம் பேச வேண்டும் என்று எண்ணினாலே நெஞ்சம் படபடக்கிறது. இதில் எப்படி அவனது கண்களை பார்த்து எல்லாவற்றையும் பேசுவது என்று புரியாமல் குழப்பத்தோடே காலை வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். டைனிங் ஹாலுக்கு வந்தவள் அமைதியாக அமர, குட் மார்னிங் மாயா என்ற தந்தையின் குரலில் நினைவுலகிற்கு வந்தாள். ஆ, குட் மார்னிங்ப்பா என்றவள் தட்டை எடுத்து வைத்து கொண்டு அமர்ந்தாள். 2 இட்லியை எடுத்து வைத்தவள் ஜக்கிலிருந்து தண்ணீரை கண்ணாடி டம்ளரில் ஊற்றாமல் தட்டில் ஊற்றினாள். மகளையே பார்த்து கொண்டிருந்த விஸ்வநாதன் மாயா என்று அழுத்தமான குரலில் அழைத்தார். ஆ அப்பா என்றபடி நிமிர்ந்தாள். என்னாச்சு உனக்கு? நேத்திலிருந்து நீ ஆளே சரியில்லை என்றார். அதெல்லாம் ஒன்றுமில்லையே என்றால் பதட்டத்துடன். டாக்டர்கிட்ட போயிட்டு வருவோமா என்று கேட்டார். ஏன்பா என்று திரு திருவென விழித்தாள். என்ன செஞ்சு வச்சிருக்க? குனிந்து தட்டை பார்த்தவள் தான் செய்திருக்கும் செயலில் என்ன சொல்லி சமாளிப்பது என புரியாமல் தவிப்புடன் பார்த்தாள். திரும்பி, கிருஷ்ணம்மா பாப்பாவுக்கு வேற பிளேட் கொண்டு வாங்க என்று குரல் கொடுக்க கிருஷ்ணம்மா வேற தட்டுடன் வந்தார். அவர் டிஃபனை பரிமாறிவிட்டு செல்லும் வரை மௌனமாக இருந்த விஸ்வநாதன், நீ இன்னைக்கு ஆஃபீஸ் வர வேணாம், சாப்பிட்டுட்டு ரெஸ்டெடு. சரண்யா வீட்டில் இருந்தால் வர சொல்லட்டுமா என கேட்டார். இல்லைப்பா வேணாம் என்றாள். சாப்பிட்டு முடித்தவர், முடிச்சுட்டு என் ரூமுக்கு வா என சொல்லிவிட்டு செல்ல அவளுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுத்தது. தந்தை சம்மதிக்க மாட்டார் என்ற அவநம்பிக்கை அவளுக்கு சிறிதும் இல்லை. அவர் தகுதி பார்க்கும் ஆள் அல்ல, ஆனால் அவனது திறமையை சோதிப்பார், பாரம்பரியத்தை கேட்பார். நிச்சயம் சத்யபிரகாஷை அவருக்கு பிடிக்கும் என்று தெரியும். அதே நேரம் தனக்கான வாழ்க்கை துணையை மகளை தேர்ந்தெடுத்து கொண்டாளே என்ற வருத்தம் ஏற்படுமே என்ற அச்சம்தான் அவளுக்கு அதிகமாக இருந்தது. அறைக்கு வந்தவளை தன் அருகில் அமர வைத்து தலையை தடவி கொடுத்தவர், என்ன குழப்பம் உனக்கு என்று அன்புடன் கேட்டார். அவள் எதுவும் சொல்லாமல் அமர்ந்திருக்க, அப்பா கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு விஷயமா என்று கேட்டார். இல்லை என தலையை அசைத்தவள் தயக்கத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள். ஈவினிங் வர டைம் கொடுங்கப்பா ப்ளீஸ் என்றாள். அவளையே இமைக்காமல் பார்த்தவர், வெளியே போகிறதுனா நீ டிரைவ் பண்ணாத, செல்வத்தை அழைச்சிட்டு போ, நான் கிளம்புறேன் என்றவர் மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் செல்ல அவளுக்கு அழுகை வரும் போல் இருந்தது. ஒரு வழியாக தந்தையிடமிருந்து உத்தரவு கிடைத்து விட்டது. தனது மனநிலைக்கான காரணம் அவருக்கு புரிந்திருக்கும். இனி எல்லாம் தன் கையில்தான் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு தனது அறைக்கு சென்றாள். ஃபோனை எடுத்து அவனது சென்னை அலுவலக கெஸ்ட் ஹவுஸிற்கு அழைத்தாள். சத்யா எப்படி இருக்க என்ற அன்னையின் விசாரணைக்கு, நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று பதிலுக்கு விசாரித்தான். நல்லா இருக்கேன்ப்பா, இன்னைக்கு அம்பாசமுத்திரம் வரேன்னு சொன்னியே. ஆமாம்மா, ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டேன், காலையில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதையும் முடிச்சுட்டு ஈவினிங் ட்ரெயினில் கிளம்பிடுவேன் என்றான். சரிப்பா, நீ வந்ததும் பவித்ராவுக்கு வந்த வரனை போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்றார். எனக்கு என்னமா தெரியும், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அதுவும் சரிதான், ஆனால் நீ வந்தால் மாப்பிள்ள பையனை கொஞ்சம் விசாரிப்ப, உனக்கு ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும் இல்லை. எனக்கு இந்த வேலையை பற்றி எல்லாம் அவ்வளவா தெரியாதே,
அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டா நம்ம கடமை முடிஞ்சிடும். அவரது குரலில் கவலையுடன் செய்து முடிக்க வேண்டும் என்ற வைராக்கியமே தெரிந்தது. சரிம்மா, நான் வந்ததும் போய் பார்த்துட்டு வரலாம் என்றான். நீ பத்திரமா கிளம்பி வா. இங்கிருந்து திரும்ப சென்னைக்கு போகணுமா? ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அங்கே இருந்து கிளம்பிடுவேன், திரும்ப புதன்கிழமை ஹைதராபாத் கிளம்பணும் என்றான். ட்ரெயின் ஏறினதும் எனக்கு ஒரு கால் பண்ணிடு, வைக்கட்டுமா? சரி என்று ஃபோனை வைத்தான். திருமணம் என்றதும் அவனுக்கு மாயாவின் நினைவு வந்தது. பவித்ராவின் திருமணம் முடிந்ததும் மாயாவை பற்றி அம்மாவிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டான். அவனது நினைவுகளை கலைப்பதைப் போல அறையிலிருந்து தொலைபேசி ஒலித்தது. சார், உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு, மாயா விஸ்வநாதன் சொன்னாங்க என்றார் ஆப்ரேட்டர். மாயாவா? என்னடி இப்படியெல்லாம் அதிர்ச்சி கொடுக்குற? திடீர்னு வெயிலாக காயிற, எதிர்பாராத நேரத்தில் மழையாக பொழியிற என நினைத்து கொண்டு கனெக்ட் பண்ணுங்க என்றான். மேடம், சார் லைனில் இருக்காங்க, பேசுங்க என்றார் ஆப்ரேட்டர். ஹலோ என்றவளுக்கு வார்த்தைகள் வராமல் காற்று தான் வந்தது. அவளது தவிப்பை நினைத்து மனத்திற்குள் சிரித்து கொண்டு ஹலோ என்றான். இதற்கு மேலும் வாயை மூடிக்கொண்டிருந்தால் வேலையாகாது என்று எண்ணி சிரமப்பட்டு நான் மாயா என்றாள். உதட்டில் மலர்ந்த புன்னகையை மறைத்து கொண்டு சொல்லுங்க என்றான். உதட்டை நாவால் ஈரப்படுத்தி கொண்டு உங்ககிட்ட பேசணும், அந்த காஃபி ஷாப் வர முடியுமா? ஒரு ஹாஃப் அன் ஹவர் என்றால் தவிப்புடன். என்ன விஷயமா என்றான் வேண்டுமென்றே. நேரில் சொல்கிறேனே என்றாள். ஃபோன்லேயே இப்படி தயங்க தயங்கி பேசுகிறீங்க, நேரில் எப்படி என்றவனுக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள். ஹலோ, இருக்கீங்களா என்றான். ப்ளீஸ் என்றவளுக்கு தொண்டை அடைத்தது. ஓகே, ஷார்ப்பாக 11 மணிக்கு வந்துடுறேன் என்றதும் அவசரமாக தேங்க்ஸ் என்று சொல்லி ஃபோனை வைத்தாள். 10:30 மணிக்கெல்லாம் அந்த காஃபி ஷாப்பிற்குள் நுழைந்தவள் மூலையில் இருந்த டேபிளில் சென்று அமர்ந்தாள். 10 நிமிடங்களை கடத்துவதே பெரும் பிரயத்தனப்பட வேண்டியிருந்தது. அவளை வெகுநேரம் காக்க வைக்காமல் அடுத்த 5 நிமிடங்களில் காஃபி ஷாப்பினுள் நுழைந்தான் சத்யபிரகாஷ். அடர் நீல நிற சட்டையும் மணல் வண்ண பேண்ட்டும் அவனது கம்பீரத்திற்கு மேலும் அழகூட்டியது. தன்னை பார்த்து கொண்டே வந்தவனை காணவே தடுமாற்றமாக இருந்தது அவளுக்கு. இந்த லட்சணத்தில் எப்படி பேச போகிறோம் என்று யோசிக்கும் போதே கண்ணை கட்டியது. ஹாய் என்றபடி அவள் எதிரில் வந்து அமர ஹாய் என்றாள். வெயிட்டரை அழைத்து இருவருக்குமாக ஆர்டர் செய்தவன் சொல்லுங்க என்ன பேசணும் என்று கேட்டான். சிறிதும் யோசிக்காமல் ஐ எம் சாரி என்றாள். ஆச்சரியத்துடன் எதுக்கு என்றான். அது அன்னைக்கு நீங்கள் பேச வந்தப்போ என்று நிறுத்திய வழியே பார்த்து கொண்டிருந்தான். அவளுக்கு உள்ளுக்குள் எரிச்சலாக இருந்தது. கொஞ்சமாவது ஆமாம் அப்படியா என்று ஏதாவது சொல்கிறானா பார் என்று கடுகடுத்து கொண்டாள். அதற்குள் அவர்கள் ஆர்டர் செய்த காஃபி வந்துவிட அதை பருகியபடி ஓ அதுக்கு தான் சாரியா, இட்ஸ் ஓகே, ஆக்சுவலி இதே சாரியை கேட்கத்தான் அன்னைக்கு உங்ககிட்ட பேச வந்தேன் ஆனா என்று புன்னகைத்தான். எனக்கு எதுக்கு சாரி என்று கேட்பது அவளது முறையாயிற்று. முதல் தடவை பேச வந்தப்போ உங்களை பேசவே விடாமல் நானே பேசிட்டு போயிட்டேனா? அது தப்புன்னு அப்புறம்தான் ஃபீல் பண்ணேன், அதுக்குத்தான் அந்த சாரி என்றான் விவரமாக. மிருதுவாக புன்னகைத்தவள் அன்னைக்கு என்ன சொல்ல வந்தேன்னு இப்போ கேட்க மாட்டீங்களா என்று கேட்டாள். யோசிப்பதை போல தடையை தடவி கொண்டவன் இப்போ அதுக்கு அவசியம் இல்லை, நான் சாரி சொல்ல நினச்சேன் சொல்லிட்டேன் என்று தோலை குலுக்கினான். அப்போது சாரி சொல்லத்தான் என்கிட்ட பேச வந்தீங்களா என்று கேட்கும்போதே கண்ணோரம் கரிக்க துவங்கியது. ஆமாம் என்று மீண்டும் தோலை குலுக்க அவளது கண்கள் சட்டென கண்ணீரை பொழிந்தன. எனக்காக இவ்வளோ தூரம் சிரம பார்க்காம வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்றபடி எழுந்து அவனை கடந்தவளின் கரத்தை பற்றினான். அவள் கையை விடுவித்து கொள்ள முயல ஏ அழகான ராட்சசியே, நான் உன்னை மனதார காதலிக்கிறேன் என்று அவள் காதோரம் கிசுகிசுக்க விழிகள் விரிய அவனை பார்த்தாள். 14 அவன் சொல்வது உண்மைதானா, இதெல்லாம் நிஜம்தானா என்று புரியாமல் மலங்க மலங்க விழித்து கொண்டு அவள் நின்றிருக்க மாயா என்று அழைத்தான். அதற்குள் தன்னை சுதாரித்து கொண்டவள் கையை விடுங்க என்றாள் எரிச்சலுடன். ஏ அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல என்றான். எல்லாத்துக்கும் எனக்கு விளக்கம் கொடுக்கணும், அது தெரியாமல் என் கையை பிடிக்க கூட அனுமதிக்க மாட்டேன் என்றவள் அவனிடமிருந்து கரத்தை இழுத்து கொண்டு ஏற்கனவே அமர்ந்திருந்த இடத்தில் சென்று அமர்ந்தாள். அவளது கோபம் புரிய உனக்கு எல்லா விளக்கமும் கொடுக்கிறேன், ஆனால் இங்கே வேண்டாம், வெளியே போய் பேசுவோம், என்னை நம்பி வரலாம் என்றான். அவனை முறைத்தவள்
அனாவசியமாக பேசாதீங்க என்றவள் விறுவிறுவென வெளியே நடக்க பணத்தை கொடுத்துவிட்டு அவனும் வெளியே வந்தான். அவன் வெளியே சென்றபோது அவள் தனது டிரைவரிடம் காரை எடுத்து செல்லும்படி கூறிக்கொண்டிருந்தாள். நான் பைக்கில் தான் வந்திருக்கேன், பரவாயில்லையா என்று கேட்க மீண்டும் அவனை முறைத்தாள். என் வாழ்க்கையையே உன்னை நம்பி ஒப்படைக்கிறேன், உன்னோடு வரமாட்டேனானு நீ கேட்காமல் கேட்கறது புரியுது என்று அவன் பாவனையுடன் சொல்ல இழித்து பிடித்து வைத்திருந்த பிடிவாதத்தையும் மீறி அவளுக்கு புன்னகை அரும்பியது. தட்ஸ் பெட்டர், வா வா என்றவன் அருகில் இருந்த காரை நோக்கி நடந்தான். எதுவும் சொல்லாமல் அவனை பார்க்க சும்மா என்று கண்களை சிமிட்டியபடி கார் கதவை திறந்து விட்டான். சற்று நேரம் இருவருமே எதுவும் பேசவில்லை. மெல்ல அவனே ஆரம்பித்தான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாயா. திடீர்னு இல்லை, அவினாஷ் அப்பப்போ உன்னை பற்றி பேசுவான். அவனோட ஃபேமிலி ஃபோட்டோஸில் உன்னை பார்த்துருக்கேன். நேரில் பார்த்தது அன்னைக்கு தான். அப்போது உன்னை பிடிச்சிருந்தது அவ்வளோதான். நீ என்கிட்ட பேச வந்தபோது ஈர்ப்போ காதலும் நிச்சயமாக இல்லை. அவினாஷ் மூலமாக நீ என்னை வர வச்சேன்னு தெரிஞ்சதுமே எனக்கு கோபம் வந்தது. ஆஃபீஸ் ஒர்க்கில் பிஸியாக இருந்தவனை காஃபி ஷாப்பில் காக்க வச்சுட்டு இருந்ததோட அது உனக்காகனு தெரிஞ்சதும் இன்னும் கோபத்தை கொடுத்துச்சு. அதனால தான் நீ சொல்ல வந்ததை காது கொடுத்தே கேட்கல. நீ சாதாரணமாக தான் என்கிட்ட பேசுகிறேன்னு நினச்சினே தவிர காதல் நல்லா நான் நினைக்கல. அந்த வயசில் அந்த சூழ்நிலையை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியலை. வீட்டுக்கு வந்து பொறுமையாக யோசித்தப்போ கொஞ்சம் நிதானமாக சொல்லியிருக்கலாம்னு தோணுச்சு. ஆனால் அது நீ எடுத்துட்டு இருப்பியான்னு எனக்கு இன்னமும் சந்தேகம் என்றவன் அவளை பார்த்து புன்னகைத்தான். அமைதியாக அவன் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கு அதுவும் சரிதான் என்று தோன்றியது. அவன் நிதானமாக சொல்லியிருந்தால் மனத்திற்குள் ஒரு பிடிவாதம் வந்திருக்கும். அவன் பேசியது சரியே என்று இப்போது நினைத்து கொண்டாள். அவனே தொடர்ந்தான். இது மட்டுமில்லை, எனக்கும் சில பொறுப்புகள் இருந்தது. அப்பாவோட வீடு அம்பா சமத்துவத்தில் இருக்கு. அப்பாவோட அப்பா காலத்திலேயே வீட்டு பேரில் ஏகப்பட்ட கடன். இழுத்து பிடிச்சு சமாளித்து ஓரளவு சரியாகி வரும்போது அப்பா தன்னோட நண்பருக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டார். அவர் ஏமாத்திட்டு ஓடிட அப்பா மேலே அந்த கடன் வந்து சேர்ந்தது. திரும்ப வீடு கைவிட்டு போகிற நிலைமை. அப்போது நான் 9th படிச்சுட்டு இருந்தேன். அப்பாவுக்கு பையனை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை. இருந்த நிலைமையில் நல்ல சாப்பாடே சாப்பிட முடியாதப்போ இதெல்லாம் எப்படி நடக்கும்னு அதே நினப்போட வேலையை முடிச்சுட்டு வரும்போது ட்ரெயின் வர்றதை கவனிக்காமல் ட்ராக்கை தாண்டினதில் என்றவனுக்கு தொண்டையை அடைத்தது. அவனை பார்க்க அவளுக்கு பாவமாக இருந்தது. தாய் இல்லாமல் தான் பட்ட அதே வேதனையை அவனும் அனுபவித்திருக்கிறான். அதிலும் தனக்கு பின்பலமாக பணம் அந்தஸ்து என்று இருந்தது. ஆனால் அவனுக்கு என்று எண்ணியவள் தண்ணீர் பாட்டிலை அவனிடம் நீட்டினாள். காரை ஓரமாக நிறுத்தியவன் வாங்கி தொண்டையில் சரித்து கொண்டான். சில நொடிகளில் நிதானத்திற்கு வந்தவன் தேங்க்ஸ் என்றான். சாரி என்றாள் மின்குரலில். அப்பாவை பற்றி பேசும்போதெல்லாம் இப்படி ஆகிடும் என்று புன்னகைத்தவன் அம்மா தான் ரொம்ப இடிஞ்சு போயிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த வீட்டை விற்க வேண்டியதாக போச்சு. அம்மாவோட அண்ணன் எங்களை அவங்க வீட்டோட வச்சுக்கிட்டாங்க. மாமாவுக்கு மனசு இருந்தது, ஆனால் போதுமான அளவுக்கு பணம் இல்லை. மாமாவோட வைஃப் சின்ன வயசுலேயே அவரை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஒரே பொண்ணுன்னு இவர்கிட்டயே விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்து வைராக்கியத்தோடு படித்தேன். இன்னைக்கு எங்கள் அப்பாவோட வீட்டை திரும்ப வாங்கிட்டேன். அம்மாவோட உண்மையான சந்தோஷத்தை அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். உங்கள் அப்பாவுக்கு இதை பார்க்க கொடுத்து வைக்கலையே சத்யான்னு என்னை பிடிச்சிட்டு அழுதாங்க என்றவனது இமைகளும் ஈரத்தில் பளபளத்தன. அவனையே பார்த்து கொண்டிருந்தவளின் இமைகளும் நனைந்தன. கஷ்டத்திலும் ஏழ்மையிலும் வளர்ந்தவன் இன்று நான் வசதி வாய்ப்புகளோட நல்ல நிலையில் இருக்கும் மகனை பார்க்குறப்போ எந்த தாய்க்குத்தான் மகிழ்ச்சி ஏற்படாது? அவளுக்கும் அவனை நினைத்து பெருமையாக இருந்தது. அவனது திறமையும் உழைப்பும் மட்டுமே அதற்கு காரணம் என்று எண்ணிக்கொண்டவள் பெருமிதத்துடன் அவனை பார்த்தாள். எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக பேசி சிரிக்கணும்னு ஆசையாக இருக்கும். அப்புறம் அவங்கள வீட்டுக்கு கூப்பிடணும். அவங்களுக்கு முன்னால் நான் ரொம்ப கீழ்நிலையில் இருந்திருப்பேன். யாராவது ஒருத்தர் விளையாட்டுக்கு கூட என் நிலைமையை சொல்லி சிரிச்சிட்டா என்ன செய்கிறதுன்னே யார்கிட்டமும் ஒட்டாமையே இருந்தேன். முதல்ல என் அப்பாவோட ஆசையை பூர்த்தி செய்யணும். எங்கள் அம்மா தலை நிமிர்ந்து நடக்கணும். இதெல்லாம் தான் எனக்கு வாழ்க்கையில் லட்சியமாக இருந்தது. அதுக்கு தடையாக வர்ற எதையும் ஏற்றுக்கொள்கிற தைரியமோ தகுதியோ அப்போ எனக்கு இல்லை. இது மட்டும்தான் நான் உன்னை மறுக்க காரணம் என்றான். அவள் மௌனமாக தலையை குனிந்து கொண்டிருந்தாள். கேட்க வேண்டிய கேள்விகள் அவளிடம் இன்னமும் இருக்கின்றன என்று உணர்ந்து வேற ஏதாவது கேட்கணுமா என்று கேட்டான். அவினாஷோட கல்யாணத்துக்கு வரலன்னா என்னை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களா? உங்கள் காதலை சொல்லியிருப்பீங்களா? அவ்வளவு ஏன், கல்யாணம் முடிஞ்சு இந்த 4 நாளில்
நீங்கள் என்னை சந்திக்க முயற்சி செஞ்சீங்களா? நானாக வந்ததால் தானே இவ்வளவையும் என்கிட்ட சொல்கிறீங்க என்று காட்டத்துடன் கேட்டாள். நிச்சயமாக வந்திருப்பேன், அதுவும் இன்னைக்கே உன் வீட்டுக்கே வந்திருப்பேன் என்றான். பொய் என்றாள் அழுத்தமாக. என் கண்ணப்பாரு, நான் சொல்கிறது உண்மை, அது சொல்லும் என்று அவளது மோவாயை பற்றி தன் பக்கமாக திருப்பினான். நிச்சயமாக வந்திருப்பேன் மாயா, அம்மா கிட்ட கூட முக்கியமான வேலை ஒன்று இருக்குது, அதையும் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பி வரேன்னு சொன்னேன். அந்த முக்கியமான வேலை உன்கிட்ட பேசுறது தான் என்றான் மென்மையான குரலில். படபடத்த விழிகளுடன் அவனை பார்த்து கொண்டிருக்க, காஃபி ஷாப்பில் பேசிட்டு போனேன், நான் செஞ்சது சரியானு நினச்சேன், அதுக்கு பிறகும் பெருசாக நீ என்னை பாதிக்கலை, அதற்கு பிறகு அவினாஷ் வீட்டில் நடந்த எந்த பார்ட்டிக்கும் அவுட்டிங்குக்கும் நீ வரலை, அப்போதான் உன்னை பற்றி நினைக்க ஆரம்பித்தேன். அவினாஷ் அப்பப்போ பொதுவாக உன்னை பற்றி பேசும்போது கேட்டுக்கு வந்ததோடு சரி, நானாக உன்னை பற்றி எதுவும் விசாரித்ததில்லை, அதனால் அவன்கிட்ட கேட்க தயக்கம். அப்படியும் ஒரு நாள் என்னை பார்க்க வந்தவன் நீ ஃபாரின் போயிட்டேன்னு சொன்னான், அது கூட என்னை பாதிக்கலை. அவள் ஃபாரின் போக காரணமே நீதான், அவளுக்கு ஃபாரின் போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசை, உன்னை லவ் பண்ண ஆரம்பித்ததும் அவளுக்கு ஃபாரின் ரெண்டாம் பட்சமாக ஆகிடுச்சு. நீ லவ்வை அக்செப்ட் பண்ணால் அந்த அப்ளிகேஷன்ஸை தூக்கி போட தயாராக இருந்தா, அதுக்காகத்தான் உன்னை பார்த்து பேச வந்தா, நீ தான் அவளை பேசவே விடலன்னு சொன்னான். நானும் விட்டேத்தியா, எனக்காக அவளோட கனவை எதுக்காக கெடுத்துக்கணும், படிக்கிற வயசில் படிக்கட்டும்னு சொன்னேன், ஆனால் அது எனக்கு நானே சொல்லிக்கிட்டு சமாதானம்னு எனக்கே மெதுவாக தான் புரிஞ்சது. எனக்கும் ஹைதராபாடில் நல்ல சேலரியோட வேலை கிடைச்சதும் கிளம்பிட்டேன். அவினாஷை மீட் பண்ணுறதே நின்று போச்சு, எப்போதாவது மெசேஜ் அனுப்புவான், இல்லைனா ஃபோன் செஞ்சு பேசிக்குவோம், எப்படியாவது உன்னை பார்க்க மாட்டோமா, மனசில் இருக்கிறத சொல்ல மாட்டோமான்னு காத்துட்டே இருந்தேன். நானும் அவினாஷ்கிட்ட ரெண்டு மூணு முறை உன்னை பற்றி விசாரித்தேன், அவன் மழுப்பெல்லாம் ஏதாவது சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுவான். அந்த நேரத்தில் தான் அவினாஷோட கல்யாண இன்விடேஷன் வந்தது. பேச்சோடு பேச்சா நீயும் படிப்பை முடிச்சுட்டு வந்துட்ட, கல்யாணத்துக்கு வருவேன்னு சொன்னான், அவன் எனக்காகத்தான் சொல்கிறான்னு புரிஞ்சுது. உடனே சாரியும் கேட்டுட்டு உன்கிட்ட லவ்வையும் சொல்லிடணும்னு கிளம்பி வந்துட்டேன், இப்போது சொல்லிட்டேன் என்றான். என்ன சொல்வதென்னு தெரியாமல் அவனை பார்க்க, திரும்ப கல்யாணத்துக்கு நான் வரலன்னா என்ன செஞ்சிருப்பேன்னு கேட்காத, அப்பவும் உன்னை தேடி வந்திருப்பேன் என்று சிரித்தவனை பார்த்து வெட்கத்துடன் சிரித்தாள். அவளது கரத்தை பற்றி தனது நெஞ்சோடு வைத்து கொண்டவன், கேள்வியின் நாயகியே, இன்னும் ஏதாவது கேள்வி பாக்கி இருக்கா என்று புன்னகையுடன் கேட்க, அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டவள், கல்யாணம் எப்போ மயிலா என்று குறும்பாக கேட்டாள். அவளது கன்னத்தை தடவியபடி, உன் அப்பாவும் ஏன் அம்மாவும் சம்மதித்ததும் என்றான். சட்டென முகத்தை உயர்த்தியவள், யாராவது ஒருத்தர் சம்மதிக்கலனா என்று கேள்வி எழுப்பினாள். அவன் சிறிதும் பதறாமல், இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு லவ் பண்ணுவோமே, கல்யாணத்தை விட காதலில் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மி என்றான் தீவிர பாவனையுடன். இந்த நினைப்பெல்லாம் இருக்கா, இன்னும் மூணே மாதம்தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு நாளை குறிக்கணும், இல்லை நானே என் மாமியாரை நேராக பார்த்து பேச வேண்டியிருக்கும் என்றால் தீர்மானமாக, அது சரி நீ செஞ்சாலும் செய்வ என்றவன் சிரித்து கொண்டே காரை கிளப்பினான். அத்தியாயம் 15. தங்கள் காதலுக்கு சம்மதம் கேட்டு தனது காதலனுடன் வந்து நிற்கும் மகளை ஏற இறங்க பார்த்தார் விஸ்வநாதன். உனக்கு அவனை எத்தனை நாளாக தெரியும், எவ்வளோ நாள் பழக்கம், அவனை பற்றி என்ன தெரியும் என்று வரிசையாக கேள்விகளை அடுக்கினார் அவர். மனசுக்கு பிடிக்க இத்தனை நாளாக தெரியணும்னு கால அவகாசம் இருக்காப்பா என்ற மகளை முறைத்து பார்த்தார். அப்போது உன்னோட காதல் உயர்ந்ததுன்னு சொல்கிற, எங்களோட புரிதல் அதிகம்னு சொல்கிறேன் என்றாள் அழுத்தமாக. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா? சம்மதிக்கிற வரைக்கும் காதலிச்சுட்டே இருப்போம் என்றாள் உறுதியான குரலில். ஏன், நீ மட்டும்தான் பதில் சொல்வியா, அவர் சொல்ல மாட்டாரா என்றார் சிறு எரிச்சலுடன். நான் தானே ஈவினிங் வரைக்கும் டைம் கேட்டிருந்தேன் என்றாள் மென்குரலில். அது நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல நீ கேட்டிருந்த அவகாசம் என்றார் அவரும் விடாமல். அந்த பதிலை தாம்பா சொல்லிட்டிருக்கேன் என்று தான் அவரது மகள் என்பதை நிரூபித்து கொண்டிருந்தாள். மகளும் தந்தையும் மாற்றி மாற்றி விவாதித்து கொண்டிருக்க அவர்களையே பார்த்து கொண்டிருந்த சத்யபிரகாஷ், எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் பேசலாமா சார் என்று கேட்டான். அதுக்குத்தானே வந்திருக்கீங்க என்று விஸ்வநாதன் தண்ணீரை எடுத்து குடித்தார். என் பேரு சத்யபிரகாஷ், நான் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவன், என்னை பற்றி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு என்று தன்னை பற்றி சுருக்கமாக சொன்னான். இதுதான் என்னுடைய பின்னணி, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வந்தவன், அடுத்தவங்களோட கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியும்,
நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் என் மனைவியை எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் என்றான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் நீங்கள் சொல்கிற வாழ்க்கை துணை உங்கள் குடும்பத்துக்கு சரிசமமாக இருக்கிற குடும்பத்தில் பொண்ணு எடுத்தால் சரி வரும். நீங்கள் ஆசைப்படுறது பரம்பரை பணக்காரனான விஸ்வநாதனோட பொண்ணை, பிறக்கும்போதே பல கோடிகளுக்கு வாரிசாக பிறந்தவளை என்றார் அதிகாரமாக. அதுவரை அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருந்தவனுக்கு அவரது பதில் கோபத்தை உண்டாக்க, சார், உங்கள் பணம் எனக்கு தேவையில்லை. மாயாவோட அப்பாங்கிற ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு விளக்கமும் பதிலும் சொல்லிட்டு இருந்தேன். உங்களை விட 1000 மடங்கு பாசத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க என்னால் முடியும். என்னோட நேசத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று வீராப்புடன் சொல்லிவிட்டு எழுந்தான். அவனது செயலை கண்ட மாயாவிற்கு பயமாக இருந்தது. சத்யா ப்ளீஸ் என்று கெஞ்சலாக அவனது கையை பற்றியபடி அவளும் எழுந்தாள். கண்ணாடியை கழற்றி துடைத்தபடி, அப்படியா? ஆனால் உங்கள் நேசம் என் மனசை மாத்தலையே. என் மகளோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன் என்றவர் மகளின் பக்கமாக திரும்பினார். நான் சம்மதிக்கலனா உன்னை கூட்டிகிட்டு போய் தாலி கட்டுவேன்னு மிரட்டுறாருமா? நீ தேர்ந்தெடுத்தவர். அவருக்கு புரியாத விஷயம், அப்பா மகளோட பாசத்துக்கு முன்னால் எல்லாமே எதுவுமே இல்லாமல் போயிடும்னு அவருக்கு தெரியலை. அனுபவம் இல்லை இல்லையா என்று கிண்டலாக சிரித்தார். அப்பா, நான் தப்பு செஞ்சேன்னு நினச்சா என்னை மன்னிச்சிடுங்க. நான் கேட்குறதுக்கு முன்னாலேயே எல்லாத்தையும் செஞ்சீங்க. என் கல்யாண விஷயத்தில் மட்டும் ஏன்பா என்றவளுக்கு அழுகை வந்தது. மகளையே ஆழ்ந்து நோக்கியவர் தனது டேபிள் டிரையரை திறந்து ஒரு கவரை அவள் முன்பாக தூக்கி போட்டு, உனக்காக எவ்வளோ தகுதியான ஒருத்தரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் நீ என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு நெற்றியை பிடித்து கொண்டவர் திறந்து பாரு என்று உரக்கச் சொன்னார். நடுங்கும் விரல்களால் கவரை எடுத்தவள் சத்யபிரகாஷை பார்த்தாள். இறுகிய முகத்துடன் நின்றிருந்தவனை காணவே அவளுக்கு வேதனையாக இருந்தது. தனக்காகத்தான் தந்தையின் பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டு நிற்கிறான் என்று புரிந்தது. அதே நேரம் தந்தையின் உத்தரவிற்கு அடிபணிந்து கவரை பிரித்து பார்த்தாள். நம்ப முடியாத பார்வையுடன் அந்த பேப்பரை வெறித்தவளின் கண்கள் மளமளவென கண்ணீரை பொழிய, அப்பா என்றபடி அவரை அணைத்து கொண்டாள். சிரிப்புடன் மகளை அணைத்து கொண்டவர், எப்படி அப்பாவோட நடிப்பு, ரொம்ப பயந்து போயிட்டியா என்றார் பிரியத்துடன். கதி கலங்கிட்டேன் என்றவனின் குரலில் பெரும் நிம்மதி தெரிந்தது. மெல்ல விஷயம் புரிய ஆரம்பித்த சத்யபிரகாஷை பார்த்த விஸ்வநாதன், மாப்பிள என்று அவனை நோக்கி கையை நீட்டினார். இறுக்கம் தளர்ந்து புன்னகைத்தவன் அவரது கரத்தை பற்றி குலுக்கினான். நீங்கள் எப்படியும் சம்மதிச்சிடுவீங்கன்னு தெரியும், ஆனால் இப்படி பயமுறுத்துவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை என்று இலகுவாக சிரித்த மகளை அன்புடன் பார்த்தார். வருங்கால மாப்பிள்ளையிடம் சற்று அளவலாவியவர், என்னோட சொத்தை விட பெரிய சொத்து என் பொண்ணு தான். அவளோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம். இன்னும் 2 நாளில் நல்ல முகூர்த்தம் இருக்குது. நானே முறைப்படி வந்து அம்மா கிட்ட பேசுகிறேன் என்றார் மகிழ்ச்சியுடன். அதன் பிறகு எல்லாம் அசுர வேகத்தில் நடந்தன. அவர் தன் அம்மாவிடம் பேசும் முன்பே மாயாவை பற்றி வீட்டில் பேசினான். சந்தோஷமாக இருந்த போதும் வசதியான இடம் என்ற பயமும் மனோன்மணிக்கு இருந்தது. அதுவும் விஸ்வநாதன் வந்து பேசிய பின்பு சந்தோஷமாக மாறியது. அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்திற்கு நாள் குறித்து தாம்பூலமும் மாற்றிக்கொண்டனர். சத்யபிரகாஷின் புகைப்படத்தை இணைத்து நடந்த அனைத்தையும் குறிப்பிட்டு இவனுக்கு மின்னஞ்சல் அனுப்பினாள். மின்னஞ்சலை படித்த அடுத்த நொடி அவளுக்கு வீடியோ கால் செய்து விட்டான் யுவன். ஏய் திருட்டுக்கொட்டு, எனக்கு இத்தனை நாளாக பதிலே சொல்லலை, கேட்டால் இன்னும் பேசலைன்னு சொல்லியே காலத்தை ஓட்டுனேன் என்றான் போலியான கோபத்துடன். உன்கிட்ட சொல்ல வெக்கமாக இருந்துச்சு யுவன் என்று வெட்கத்துடன் சொன்னவளை பார்த்து மனம் விட்டு சிரித்தான். அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லவே இல்லையே என்றாள். ஆவலுடன் அவனது பதிலுக்காக காத்திருந்தாள். உண்மையை சொன்னால் உனக்கு கோபம் வரும் என்றான் வேண்டுமென்று. சரியான அராத்தினி என்றாள் போலியான கோபத்துடன். சிரித்தவன், ஸ்மார்ட்டாக இருக்கார், அழகாக இருக்கார், அதை விட குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையான மனுஷனாக இருக்கார், மொத்தத்தில் உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கார் என்றான் பாராட்டாக. தேங்க்யூ யுவன், உனக்கு பிடிக்கணுமேனு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்தது, நவ் ஐ எம் ஹாப்பி என்றாள் உற்சாகத்துடன். சரி சரி, இதெல்லாம் பெருசில்லை, சீக்கிரம் சமைக்க கற்றுக்க, எல்லோரும் யுவன் மாதிரி இழிச்சவாயாக இருக்க மாட்டாங்க என்றான் சிரிப்புடன். பக்கத்தானே போகிற, இந்த யுவன் அவரோட பொண்டாட்டிக்கு சமைச்சு போட போகிறதை என்று பதிலுக்கு கிண்டல் செய்ய என்று அவர்களது வீடியோ கால் அரட்டையில் முடிந்தது. அங்கிளுக்கும் ஆர்வுக்கும் விஷயத்தை சொல்லு, நானும் கால் பண்ணுறேன், கல்யாணத்துக்கு வரப்பாரு, நீ வரலை கொன்னுடுவேன் என்றாள். அது எப்படி வராமல் இருப்பேன், மாப்பிள்ளை தோழனே நான் தானே என்று அவளை கலாய்த்து விட்டு ஃபோனை வைத்தான்.
தினமும் போனில் பேசிக்கொண்டாலும் நேரில் சந்தித்து கொள்ள முடியாதது அவர்களுக்கு சற்று கவலையை கொடுத்தது. மாதத்தில் ஒரு நாள் அவளுக்காகவே சென்னைக்கு வந்தான் சத்யபிரகாஷ். அன்றைய நாள் முழுவதும் அவர்கள் இருவருக்காக மட்டுமே, பெரும்பாலும் மாயாவின் வீட்டிலேயே இருவரும் சந்தித்து கொண்டனர். என்றாவது மறைமலை நகரில் இருக்கும் தங்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்வான். அவளது வருங்கால மாமியார் மனோன்மணியும் அவனது மாமன் மகள் பவித்ராவும் அவளுக்கு பார்த்து பார்த்து உபசரிப்பர். வேலையாட்களின் சமையலையே உண்டிருந்தவள் மாமியாரின் கைப்பக்குவத்திற்கு அடிமையாகி போனாள் என்றே சொல்லலாம். பவித்ராவும் அக்கா அக்கா என்று அவளிடம் மிகவும் அன்பாக இருந்தாள். ஒற்றை பிள்ளையாக வளர்ந்தவளுக்கு இன்னொருத்தியுடன் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வதும் தனக்காக அவளும் அவளுக்காக இவளும் விட்டு கொடுத்து போவதும் இனிமையான அனுபவமாக இருந்தது மாயாவிற்கு. திருமணம் முடிவான போதே திருமணத்திற்கு பின் அலுவலக பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சொல்லியிருந்தார். அவனுக்கு அது ஏற்புடையதாக இல்லாத போதும் அன்னையின் அறிவுரையை ஏற்று சம்மதித்தான். அதற்கு ஏற்ப திருமணத்திற்கு 2 மாதங்களுக்கு முன் தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வருங்கால மாமனாரின் கம்பெனியில் எம்டியாக பொறுப்பேற்றுக் கொண்டான். அவனது சென்னை வாசத்திற்கு பிறகு தினமும் அலுவலகத்தில் சந்தித்துக் கொள்வதுடன் வாரத்தில் 4 நாட்கள் வெளியே சுற்றுவதாக மாறிப்போனது. அவன் பொறுப்பேற்ற ஒரே வாரத்தில் கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஆஃபீஸ் வர வேண்டாம் என்று விஸ்வநாதன் சொல்லிவிட அவளது தினம் சந்திக்கும் நிகழ்ச்சி தடைப்பட்டு போனது. ஒரு நாள் வீட்டிற்கு வந்தவனிடம், நீங்கள் சென்னைக்கு வந்து என்ன பிரயோஜனம், ஆஃபீஸ் ஆஃபீஸ்னு அங்கேயே சுற்றிட்டுருக்கீங்க, ஃபோன் கூட குறைஞ்சி போச்சு என்றால் தாங்களுடன், இப்போவே கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா கல்யாணத்துக்கு பின்ன நாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும் என்று சமாதானமாக சொன்னவன், உன் கவலை இது, ஆனால் என்னோட கவலையே வேற என்று பெருமூச்சு விட்டான். அப்படி என்ன கவலை உங்களுக்கு என்று அவன் மோவாயை பற்றி கொஞ்சியபடி கேட்டாள். வேற என்ன, லவ் பண்ணோம், அதுக்கு ஒரு சின்ன எதிர்ப்பு கூட இல்லை, ஒரு பிரச்சனை, கவலை, பிரிவு, அதுக்கு சொல்யூஷன், இப்படியெல்லாம் நடந்து கடைசியில் கல்யாணம் வந்திருந்தா எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று ரசித்து அனுபவித்து சொல்பவனை கடுகடுவென பார்த்தாள். முறைக்காதடி, அப்படியெல்லாம் இருந்தால் தான் லவ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் என்றான் குறும்புடன். ஓ அப்படியா, இப்போவே எங்கள் அப்பாவுக்கு ஃபோனை போட்டு இந்த கல்யாணம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன் என்று வேகமாக ஃபோனை எடுத்தாள். எங்கள் அப்பாவை சொல்லணும், பெரிய இவருன்னு உங்களை மாப்பிள்ளையாக்கிக்க சம்மதிச்சார் இல்ல என்றவளின் கையில் இருந்த ஃபோனை பிடுங்கினான். அவளை பற்றி அருகில் இழுத்தவன், என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை ஈஸியாக கிடைக்கிறான்னா உங்கள் அப்பாவுக்கு கசகுதாக்கும் என்று கிண்டலாக சொன்னான். சட்டென நிமிர்ந்தவள் அவனது புஜத்திலேயே ஒன்று போட்டாள். என்ன சார், மாப்பிள்ளை பந்தாவை காட்டுறீங்களா, எங்கள் அப்பா மாதிரி ஒரு மாமனார் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் என்று உதட்டை சுழித்தாள். இல்லைன்னு நான் எப்போ சொன்னேன் என்று கிறக்கமாக சொன்னவன் அவளது கன்னத்தை பற்றியபடி அவளை நோக்கி குனிந்தான். அவனை வேகமாக பிடித்து தள்ளியவள், முதல்ல என் கேள்விக்கு பதில், மற்றதெல்லாம் அப்புறம் என்று கராராக சொன்னாள். மற்றதெல்லாம்னா, சளைக்காமல் அவளது கேள்விக்கு எதிர் கேள்வி கேட்டான். முறைத்தவள், நீங்கள் இப்படியே பேசிட்டுருங்க, நான் கிளம்புறேன் என்று வேகமாக எழுந்தவளை இழுத்து தன் மீது சாய்த்து கொண்டான். அவளது கன்னத்தோடு இழைந்தவன், ரொம்ப தான் இந்த மூக்குக்கு மேலே கோபம் வருதே, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் என்றவன் அவளது இதழில் அமுதம் பருக துவங்கினான். 16 பா பா என்று மகனின் மழலையில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த சத்யபிரகாஷ் மெல்ல கண் விழித்தான். பழைய நினைவுகளில் மூழ்கியிருந்த தான் எப்போது எப்படி உறங்கினோம் என்று அவனுக்கே தெரியவில்லை. மனத்தில் எழுந்த குற்ற உணர்ச்சியில் மனம் நயந்து போயிருந்தது. எழுந்து குழந்தையை தூக்கினான். தந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டு சிரித்த மகனின் முகத்தில் காதல் மனைவியின் முகத்தை கண்டவனுக்கு வேதனையாக இருந்தது. குழந்தையை இறுக அணைத்து கொண்டவனின் நெஞ்சம் விம்மியது. எவ்வளவு அழகான வாழ்க்கையை இழந்து தங்களையும் தவிக்க விட்டு சென்றவள் மீது கோபம் எழுந்தது. அதே நேரம் அவள் மட்டும் இருந்திருந்தால் தங்களது வாழ்க்கை வர்ணஜாலத்துடன் எவ்வளவு இன்பமயமாக இருந்திருக்கும், இப்படி ஏமாற்றிவிட்டு சென்று விட்டாயே மாயா என்று மனம் குமுறினான். பப்புமா, அப்பாவை எழுப்பிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே உள்ள வந்த பவித்ரா, மணி 8 ஆயிடுச்சாத்தான், அதான் குழந்தையை அனுப்பினேன் என்றவளை அவன் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. தலையை கோதியபடி அங்கிருந்து சென்றவனை யோசனையுடன் பார்த்தாள். காஃபி கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள். வேண்டாம் என்றவன் குளியலறைக்குள் நுழைந்தான். நிமிர்ந்து கூட பார்க்காமல் செல்லும் அவனது செயலுக்கான காரணம் புரியாமல் அவனுக்கு மாற்றுடையை எடுத்து வைத்துவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே சென்றாள். அவனுக்காக காலை உணவை எடுத்து வைத்து கொண்டிருக்க பிரீஃப் கேஸுடன் ஷூரா கை நோக்கி நடந்தான். வெளியிலிருந்து உள்ளே வந்து கொண்டிருந்த மனோன்மணி, சாப்பிடலையா சத்யா, அதுக்குள்ளே ஆஃபீஸ் கிளம்பிட்ட என்று கேட்டார்.
நேரமாகிடுச்சுமா, பசியும் இல்லை என்றவன் அவர் மேற்கொண்டு பேசும் முன்பாக வெளியே நடந்தான். அவனை திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் பவித்ரா. மருமகளின் அருகில் வந்த மனோன்மணி, பக்கத்தில் வந்து கொஞ்சம் பார்த்துக்க கூடாதா பவி, பாரு அவன் சாப்பிடாமே கிளம்பிட்டான் என்றவர், எல்லாம் நாமளே சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு என்று முணுமுணுத்து விட்டு செல்ல அவள் கடுப்புடன் பார்த்தாள். மனத்திற்குள் இருந்த எரிச்சலை வெளியே காட்டி கொள்ளாமல் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தவளிடம், ஏம்மா காலையிலேயே சாப்பிடாம கிளம்புறானே, டிஃபனை டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்புறது தானே, லஞ்சையாவது சீக்கிரம் கொடுத்து அனுப்பு என்றார் மனோன்மணி. பொண்ணா பிறந்தா இந்த இம்சையெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு, நானும் அவரை சாப்பிட வேணான்னு சொன்னேன் என்று மனத்திற்குள் புலம்பிக் கொண்டவள் அவர் சொன்னபடியே செய்தாள். மதியம் காலி டிஃபன் பாக்ஸ் மட்டும் வந்தது. அம்மா சாருக்கு முக்கியமான வேலை இருக்கான், நைட் வர லேட் ஆகும்னு சொல்ல சொன்னாங்க, டின்னரும் முடிச்சுட்டு வந்துடுவாங்களாம் என்று தகவல் சொன்னார் டிரைவர். சரி என்றவளுக்கு இன்னும் எதுவும் சரியாகவில்லை என்றே தோன்றியது. இரவு உணவு நேரம் முடிந்து குழந்தையும் உறங்கிவிட்டான். அவள் சாப்பிடாமல் அமர்ந்திருந்தாள். அவன்தான் டின்னரை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னானே, நீ சாப்பிட வேண்டியதுதானே என்றார் மனோன்மணி. பசி இல்லை அத்த, கொஞ்ச நேரமாகட்டும், நீங்கள் படுங்க, நேரமாகுது என்றாள். வர வர நான் எது சொன்னாலும் நீ கேட்கறதில்ல, அவன் வந்தால் திட்ட போகிறான் என்றபடி இழுந்து அறைக்கு சென்றார். திட்டா, அப்படி ஏதாவது செய்தாலும் என் மேல் இருக்கும் உரிமையை தெரிஞ்சுக்கிற சந்தர்ப்பமாவது கிடைக்கும் என எண்ணியவளுக்கு பெருமூச்சு தான் வந்தது. குழந்தையின் அருகில் சென்று படுத்தவள் கணவனின் வருகைக்காக விழித்திருந்தாள். இருந்த மன உளைச்சலில் அவளுக்கு தூக்கமும் வரவில்லை. கொட்ட கொட்ட விழித்திருப்பது எரிச்சலாக இருந்தது. மணி 12 ஆனது. உள்ளுக்குள் அவன் இன்னும் வராதது பயத்தை கொடுத்தது. முன்பும் பார்ட்டிகளுக்கு செல்வதென்றால் மாயா இல்லாமல் அவன் செல்வதென்பது மிகவும் அரிதானது. அதே நேரம் 10 மணிக்கு மேலே பார்ட்டியில் நமக்கெல்லாம் வேலையே கிடையாது என்று வீட்டிற்கு வந்து விடுவான். இவ்வளவு நேரம் அவன் வராதது அவளுக்கு திகிலை கொடுத்தது. நாடு இருக்கிற நிலப்பில் எதையும் யோசிக்கவும் பயமாக இருக்குது. அவனது மொபைலுக்கு முயன்றால் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. திக் திக் என்ற மனத்துடன் அறைக்குள்ளேயே நடந்தவளின் மனத்திற்கு நிம்மதி அளிக்கும் வகையில் வாசலில் கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டது. வேகமாக வந்து உறங்குவதைப் போல படுத்து கொண்டாள். கதவை திறப்பதும் பூட்டிவிட்டு மேலே வருவதையும் அவனது காலடி ஓசைகள் உணர்த்த அசைவின்றி படுத்திருந்தாள். விளக்கை போடாமல் கட்டிலறிங்கில் வந்தவன் மகனின் நெற்றியில் புரண்ட முடியை விலக்கி மென்மையாக முத்தமிட்டான். சில நொடிகள் நின்று இருவரையும் பார்த்துவிட்டு குளியலறைக்குள் நுழைந்தான். அவன் வெளியே வர எடுத்துக்கொண்ட 15 நிமிடங்களையும் பற்களை கடித்து கொண்டு பொறுத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். தலையை துவட்டியபடி வந்தவன் விளக்கை போட்டுவிட்டு சோஃபாவில் அமர்ந்திருந்தவளை பார்த்தான். அவளது விழிகளும் அவனையே வெறித்து கொண்டிருந்தன. தூங்கலையா என்றவன் தலையை தூட்டுவதைப் போலவே கட்டிலை நோக்கி நடந்தான். மத்தியானம் சாப்பிட்டீங்களா என்றாள் நேராக. ம் என்றான் ஒற்றை எழுத்தில். எந்த ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது என்றபடி அவன் எதிரில் வந்து நின்றாள். அதுவரை அமைதியாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தவன், என்ன என்றான் எரிச்சலுடன். நீங்கள் மத்தியானம் சாப்பிடவே இல்லை, என்கிட்ட பொய் சொல்கிறீங்க என்றாள் ஆத்திரத்துடன். ஆமாம் பொய் தான் சொன்னேன், என்ன இப்போ என்றான் கோபமாக. உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, பிடிக்காமல் நடந்து போச்சு, அதுக்காக என்னை உதாசீனப்படுத்துறது போல் நீங்கள் நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு ஏதாவது கோபம்னா அதை என்கிட்ட மட்டும் காட்டுங்க, நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியாமல் எனக்கு தலை சுத்துது என்றாள் கோபத்துடன். இங்கே பார் பவித்ரா, எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியாது, புரிஞ்சிக்க. அவனது சப்தத்தில் குழந்தை புரண்டு படுக்க ஓடி சென்று மெல்ல தட்டி கொடுத்தாள். அவளது செய்கைகளை பார்த்தவன் கடுப்புடன் கைமுஷ்டியை இறுக்கினான். மாயா ஒரு முறை கூட என்கிட்ட இப்படி பேசினது கிடையாது, என்னோட மனசில் இருக்கிறத நான் சொல்லாமலே புரிஞ்சுக்குவா, ஆனா நீ என்று கோபத்தில் வார்த்தைகளை விட்டான். சட்டைன்னு அவனை திரும்பி பார்த்தவள், மாயா மாதிரி நான் உங்களை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கல, காதலிச்சவனையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டோங்கிற பூரிப்போட அவங்க இருந்தது போல என்னால் இருக்க முடியலை, அவங்க வாழ்ந்த சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழலை, நான் பவித்ரா, பவித்ரா பவித்ராவா மட்டும்தான் இருப்பா என்று மெல்லிய அதே நேரம் அழுத்தமான குரலில் சொன்னவளின் கண்கள் அருவி என பொழிந்தன. அவன் செய்வதறியாமல் அவளை பரிதாபமாக பார்த்தான். சாரி பவித்ரா, ஏதோ ஒரு வேகத்தில் என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கியே என்றவனை திரும்பி முறைத்தாள். போதுசாமி, நீங்கள் எப்போ எப்படி மாறுவீங்கன்னு உங்கள் மனசுக்களை புகுந்து என்னால் பார்த்துட்ருக்க முடியாது. நாம் சின்ன வயசுலேருந்து ஒரே வீட்டில் பல காலம் இருந்திருந்தாலும் எனக்கு உங்களை பற்றி பெருசாக தெரியாது. இது போல் ஒரு சந்தர்ப்பம் வரும்னு நான் கண்டேனா என்ன? அப்படி தெரிஞ்சிருந்தா உங்களை புரிஞ்சிக்க நினச்சிருப்பேனே.
உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா என் எதிரில் வராதுன்னு சொல்லிடுங்க. இதுதான் என் தலையெழுத்துன்னு என் குழந்தையோட நான் இருந்துக்கிறேன். எல்லாம் சரியாகிடணும்னு நினைக்கிற நேரத்தில் நீங்கள் பின்னால் போகிறதும் நான் எதிர்பார்த்து ஏமாறாமலாவது இருந்துப்பேன் என்றவளது கண்ணை துடைத்து கொண்டு தனது இடத்தில் சென்று படுத்தாள். சத்யபிரகாஷின் நிலைமை பெரும் அவதியில் இருந்தது. அவளை மறக்கவும் முடியவில்லை, இவளை ஏற்கவும் முடியவில்லை. அதே நேரம் இவளது கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று மனம் பரபரக்கிறதே என்று தடுமாறினான். தேவையில்லாமல் மாயாவை பற்றி பேசி அவளது மனநிம்மதியை குலைத்து விட்டேனே என்று தன்னையே நொந்து கொண்டவன் அவளை சமாதானம் செய்யலாமா என்று எழுந்த எண்ணத்தை அப்படியே அழித்தான். இப்போதைக்கு தனது சமாதானம் நிலைமையை இன்னமும் மோசமாக்கும் என்ற உண்மையை உணர்ந்து மௌனமாக படுக்கையில் விழுந்தான். மாற்றம் ஏற்படும் என்று காத்திருப்பதை விட மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற முனைப்புத்தான் தன்னை மாற்றும் என்ற உண்மை புரிய அதற்கான முயற்சியில் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற முடிவுடன் கண்களை மூடினான். அத்தியாயம் 17. அடுத்து வந்த 10 நாட்களும் பவித்ராவின் கையே ஊங்கியிருந்தது. கணவன் என்றொருவன் அந்த வீட்டில் இருக்கிறான் என்பதை முற்றிலும் மறந்தவளைப் போன்று அவளது நடவடிக்கைகள் அமைந்திருந்தன. குழந்தையை கவனிப்பது, அவனை ஸ்பீச் தெராப்பிக்கு அழைத்துச் செல்வது, வீட்டு வேலைகளை பார்ப்பது, கணவனுக்கு தேவையானவற்றை செய்வது என்று தன்னை எப்போதும் ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுத்தி கொண்டாள். 2 நாட்களில் எல்லாம் சரியாகிவிடும் என்று சத்யபிரகாஷ் நினைத்து கொண்டிருக்க எல்லாம் தலைகீழாக போய்கொண்டிருந்தது. அவளிடம் சமாதானமாக பேச முயன்ற போதும் அவள் எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை. நல்லா டைம் எடுத்து யோசிங்க. இதுக்கு மேலேயும் உங்கள் உதாசீனத்தை என்னால் பொறுத்துக்க முடியாது. எனக்குன்னு சுயமரியாதை இருக்குது என்று கராராக சொல்லிவிட்டு சென்றவளை எப்படி சமாதானம் செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. தான் ஏன் அவளிடம் இவ்வளவு தூரம் பொறுத்து போகிறோம் என்று யோசிக்க மறந்தவனாக தனது வேலையில் மூழ்கி போனான். அன்று அலுவலக பிரச்சனை ஒன்றை குறித்து வெகு நேரம் ஃபோனில் யாருடனோ பேசி கொண்டிருந்தான். மகனும் மருமகளும் ஒரு வாரமாக முகம் கொடுத்து பேசிக்கொள்ளவில்லை என்பதை அறிந்திருந்த மனோன்மணிக்கு கவலையாக இருந்தது. தனது வேலைகளை முடித்துவிட்டு கைகளை தலைக்கு பின்னால் கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்த மகனின் அருகில் வந்து அமர்ந்தார் மனோ. சத்யா என்று அழைத்த அன்னையின் குரலில் திரும்பி அவரை பார்த்தான். சிறிது தயங்கியவர், நான் உனக்கு சொல்லணும்னு இல்லை, பவித்ரா சின்ன பொண்ணு என்று ஆரம்பித்த அன்னையை ஆயாசத்துடன் பார்த்தான். ப்ளீஸ்மா, அட்வைஸ் பண்ணுறேன்னு திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லாதீங்க. எனக்கு புரியாமல் இல்லை, என் நிலைமையையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அன்னைக்கு இருந்த டென்ஷனில் மாயாவை பற்றி பேசினேன், அது தப்புன்னு மன்னிப்பும் கேட்டுட்டேன். ஆனால் அதை கொஞ்சம் கூட மதிக்காமல் அவளோட இஷ்டத்துக்கு இருக்கா. நானும் மனுஷன்தானம்மா, எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது. அவளுக்கு எப்படி இது எதிர்பாராத கல்யாணமோ அதே போல தான் எனக்கும். தாலி கட்டுற நிமிஷம் வரைக்கும் என் மனசு புறா மாயாதானமாக இருந்தா. என் சந்தோஷத்தில், கவலையில், கஷ்டத்தில் அத்தனையுமா இருந்தவளை எப்படிமா சட்டுன்னு தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தையை ஏற்றுக்க முடியும் என்றவனுக்கு கண்கள் பணித்தன. அவர் சத்யா என்று மகனின் கையை பிடிக்க அவன் முகத்தை அழுந்து துடைத்து கொண்டான். பவித்ராவால் மனசை விட்டு அழவாவது முடியுது, என்னால என்றவனுக்கு சலிப்பாக இருந்தது. என்னை புரிஞ்சுக்க முயற்சியே செய்ய மாட்டேன்றா என்றவன், தப்பு பண்ணிட்டேனு தோணுது. நீங்கள் சொன்னதுக்காக கல்யாணம் செய்துக்கிட்டது என்னோட மடத்தனத்தோட உச்சம் என்று வேதனையுடன் சொன்னவன் தலையை கைகளில் தாங்கியபடி அமர்ந்து விட்டான். மகனின் நிலையை பார்க்க பார்க்க மனோன்மணிக்கு அடிவயிறு கலங்கியது. இதற்காகவா அவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன்? மனைவியை இழந்த போதும் மகனே போதும் என்றிருந்தவனை சிக்கலில் மாட்டி வைத்தது நான் தானே என்ற சுய பச்சாதாபத்தில் மனம் குமுறினார். என்னால் விளைந்த துன்பத்திற்கு நான் தான் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டவர், அப்பா திருவாலீஸ்வரா, என் குழந்தைக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடாதே, அவனோட கவலையை முழுமையாக தீர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு என்று மனதார தனது குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டார். உறங்கிக் கொண்டிருந்த மகனை தோளில் சுமந்தபடி அவர்கள் பேசிய அனைத்தையும் கேட்டாள் படிக்கட்டில் நின்றிருந்த பவித்ரா. குழப்பத்தில் இருதலை கொல்லி எறும்பாக தவித்தாள். அவனுடைய மனப்போராட்டத்தை பற்றி சிந்திக்காமல் போன தனது முட்டாள்தனத்தை எண்ணி தன்னையே திட்டிக் கொண்டாள். சமாதானமாக பேச வந்தவரையும் முகத்தில் அடித்தாற் போல பேசி அவருடைய நிம்மதியை குலைத்திருக்கிறேன். என்னுடைய சந்தோஷத்தை நினைத்தேன். அவருடைய கவலையை பற்றி சிறிதும் யோசித்து பார்க்காமல் அவரை மேலும் நோகடித்து விட்டேனே என்று மனத்திற்குள் புலம்பியவளுக்கு அவன் பேசிய வார்த்தைகள் நினைவிற்கு வர இதயம் கனத்தது. எவ்வளவு நேரம் அப்படி அமர்ந்திருந்தாளோ. பவி, ஏன் இருட்டில் உட்கார்ந்துருக்க? நேரமாகுதே, போய் படுக்கிறது தானே என்றார் மனோன்மணி. வேகமாக கண்களை துடைத்து கொண்டு மடியில் இருந்த குழந்தையை தோளில் போட்டு
கொண்டு எதுவும் பேசாமல் அறையை நோக்கி நடந்தாள். அவள் மேலே சென்றபோது சத்யபிரகாஷ் மாடி ஹாலில் இல்லை. அறைக்குள் நுழைந்தவள் விட்டத்தை பிரித்தபடி படுத்திருந்தவனை பார்த்தாள். குழந்தையை அவன் அருகில் படுக்க வைத்தவள் நிமிர்ந்து கணவனை பார்த்தாள். அவனோ சிறிதும் அசையாமல் அப்படியே படுத்திருந்தான். பேசுவதற்கான நேரம் இது அல்ல என்று உணர்ந்தவளாக படுக்கையில் சாய்ந்தாள். மறுநாள் காலையும் வழக்கம் போல மௌனத்தின் பிடியிலேயே சென்றது. காலை உணவருந்தி கொண்டிருந்தவனின் அருகில் வந்து அமர்ந்த மனோன்மணி, சத்யா, இந்த வாரம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்ப்பா என்றார். அவன் எதுவும் சொல்லாமல் அன்னையை பார்த்தான். போய் வந்தா எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு மனசு சொல்லுது என்றவர் மகனின் பதிலுக்காக காத்திருந்தார். எழுந்து சென்று கையை கழுவி கொண்டு வந்தவன், ரெண்டு நாள் போதுமா, அதுக்கேற்ற மாதிரி ஆஃபீஸில் ஏற்பாடு செஞ்சுட்டு வரணும் என்றான். மகன் சொன்ன பதிலில் மகிழ்ந்து போன மனோன்மணி சந்தோஷத்துடன் தலையை ஆட்டினார். சரிம்மா, நான் கிளம்புறேன் என்று அவன் ஷூவை அணிய குழந்தையுடன் அங்கே வந்தாள் பவித்ரா. என்ன சூப்பர் மார்க்கெட்டில் இறக்கி விட்டுடுறீங்களா என்று அவனிடம் கேட்க நிமிர்ந்து பார்த்தவன், என்றான். வரேம்மா என்று அவன் செல்ல, அத்தை தம்பியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்றவள் பூடகமாக சிரித்துவிட்டு வாசலை நோக்கி நடந்தாள். தனது வேண்டுதலுக்கான பலன் இப்போதே தெரிய ஆரம்பித்து விட்டதை கண்ட மனோன்மணி சந்தோஷத்துடன் பேரனை கொஞ்சு கொண்டிருந்தார். அவன் காரை செலுத்தி கொண்டிருக்க சாலையை வரித்தபடி அமர்ந்திருந்தவள் கணவனை ஓரக்கண்ணால் பார்த்தாள். அவர்களது பயணம் சற்று நேரம் மௌனத்தில் கரைய, சாரி என்றாள். நல்லா முடிவு செஞ்சுட்டு தானே பேசுற என்று கேட்டவனின் குரலில் கிண்டலாக ஒலித்தது. நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, என்னை பற்றி யோசிச்சேன்னு தவிர உங்கள் மனசை பற்றி யோசிக்கவே இல்லை. இனி நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நம்ம மனம் விட்டு பேசிக்கணும். அதுக்கு என்று இழுத்தவள் ஃப்ரெண்ட்ஸ் என்று அவனுக்கு முன்பாக கையை நீட்டினாள். கண்கள் இடுங்க பார்த்தவன், சினிமா பார்த்து நிறைய யோசிக்கிற போல என்றவனுக்கு அவனையும் அறியாமல் புன்னகை அரும்பியது. அவனது புன்னகை அவளுக்கு சாமரத்தால் வீசியதை போல் இருந்தது. இன்னும் நீங்கள் கையே கொடுக்கல என்றாள் சினிங்களாக. உன்கிட்ட கையை கொடுத்துட்டு நான் என்ன செய்ய என்று தீவிர பாவனையுடன் சொல்ல அவள் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். என்ன சத்தத்தையே காணோம், கையை என்ன செய்யறதுன்னு யோசனையா என்று குறும்பாக கேட்டான். இல்லை என தலையை அசைத்தவள் குறுகுறு என்ற பார்வையுடன், நீங்கள் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை என்றாள். மிருதுவாக புன்னகைத்தவன், இப்போ கையை கொடுக்கவா வேண்டாமா என்று கேட்க மீண்டும் அவனிடம் கையை நீட்டினாள். லேசாக பற்றி விடுவிக்க அவனது தொடுகை படபடப்பையும் இனிமையான உணர்வையும் உண்டாக்கியது. வெட்கமும் சிரிப்பும் போட்டி போட்டு கொண்டு வர எங்கே சிரித்து வைத்து விடுவோமா என்ற பயத்தில் கீழுதட்டை அழுந்த கடித்தபடி வெளியே வேடிக்கை பார்க்கலானாள். தன்னை நினைத்தே அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நினைவு தெரிந்த நாளில் இருந்து அவனுடன் பேசியிருக்கிறாள், சிரித்திருக்கிறாள். ஆனால் இன்று தோன்றும் இந்த உணர்வு இதற்கு முன்பும் தோன்றியதில்லை. அவ்வளவு ஏன், முன்தினம் இரவு கூட அப்படி ஒரு சிந்தனை தனக்குள் உருவாகவில்லை என்பதே உண்மை. அவனது அன்பும் அரவணைப்பும் தனக்கு கிடைக்குமா என்றே தெரியாமல் தனது தலையெழுத்து இதுதான் என்று வலிந்து திணிக்கப்பட்ட உறவாகத்தான் இந்த வாழ்க்கையை ஏற்றாள். ஆனால் அவனது பாராமுகமும் ஒதுக்கமும் இவன் என் கணவன் என்ற உரிமையை தானாக எடுத்துக்கொள்ள முனைந்த மனத்தை என்ன சொல்வது? மனம் ஒரு குரங்கு என்பதா அன்றி மஞ்சள் கயிறு தந்த உரிமை என்பதா? இதே உரிமைக்காக திருமண நாளன்று அவனிடம் பேசியதெல்லாம் நினைவிற்கு வர எப்படி தன்னால் அவ்வளவு தைரியமாக பேச முடிந்தது என்றே அவளுக்கு புரியவில்லை. 15 நாட்களில் தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாறுதல்களை எண்ணி ஆச்சரியமுற்றான். மனம் போன போக்கில் சிந்தித்து கொண்டிருந்தவளிடம், ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீ தனியாக எதையோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டுருக்க போல என்றான். அவனது கேள்வியில் நினைவுலகுக்கு வந்தவள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சமாளிப்பாக சிரித்தாள். பொய் சொல்லிட்டு வந்து என்னோட சமாதானம் பேசியாச்சு, சரி உன்னை இங்கேயே இறக்கி விடட்டுமா இல்லை வீட்டில் ட்ராப் பண்ணிடவா என்று கேட்டான். இங்கேயே இறங்கிக்கிறேன் என்றாள் அவள். புன்னகைத்தவன், ஆஃபீஸ்க்கு வரியா என்று கேட்க உற்சாகமாக தலையை ஆட்டினாள். அலுவலகத்திற்கு வந்ததும் அவளை நேராக விஸ்வநாதனின் அறைக்கு அழைத்துச் சென்றான். இருவரையும் சேர்ந்து பார்த்தவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் மகளை நினைத்து ஒரு நொடி அவரது கண்கள் கலங்கின. நாசுக்காக கண்ணாடியை சரி செய்வதைப் போல கண்களை துடைத்து கொண்டு அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வர இருப்பதை அவன் கூற, ஒரு வாரம் கூட இருந்துட்டு வாங்க, இங்கே எல்லாம் தன்னால் நடக்கும் என்று சந்தோஷத்துடன் சம்மதித்தார். அதற்குள் அவர்களுக்கு இனிப்பும் காரமும் வந்து சேர பேசிக்கொண்டே சாப்பிட்டனர். அந்த பெரிய அறையை சுற்றி பார்த்தாள்.
அவரது இருக்கைக்கு பின்னால் தனது மனைவி மகளின் புகைப்படத்தை மாட்டி வைத்திருந்தார். 20 பேர் அமர்ந்து பேசக்கூடிய அளவில் மேஜையும் இருக்கைகளும் ஒரு பக்கமாக இருந்தன. என்னம்மா உன்னை உட்கார வச்சுட்டு கம்பெனி விஷயம் பேசிட்டு இருக்கிறது போர் அடிக்குதா என்றார். அதெல்லாம் இல்லைப்பா என்றாள். சிரித்தவர் நம்ம ஃபேக்டரியை சுற்றி காட்டுங்க மாப்பிள என்றார். கண்டிப்பா மாமா என்றவன் தனது அறைக்கு அழைத்து சென்றான். விஸ்வநாதனின் அறை அளவிற்கு பெரியதாக இல்லாவிட்டாலும் அந்த அறையும் பெரியதாகவே இருந்தது. விஸ்வநாதனின் அறையில் இருந்ததைப் போலவே சத்யபிரகாஷின் அறையிலும் மாயாவின் புகைப்படம் ஒன்று அவனது மேஜையின் பக்கத்தில் சிறிய அளவில் இருந்தது. அதை கண்டதும் அனிச்சம் மலராக அவளது இதயம் சுணங்கியது. தனது இந்த போக்கு தவறு என்று புரிந்தாலும் அதை தவிர்க்க முடியவில்லை. அவனும் அவளது முகம் வெளிப்படுத்திய உணர்வுகளை கண்டு கொண்டான். சரி கிளம்புவோமா என்றதும் மௌனமாக தலையை அசைத்தாள். அலுவலகத்தையும் ஃபேக்டரியையும் சுற்றி காட்டினான். 12 ஆக அரை நாள் ஆகிடுச்சு, நான் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அத்தை பதறிட்டு இருப்பாங்க என்றாள் பதட்டத்துடன். அதெல்லாம் அம்மாவுக்கு தெரியும், லஞ்சுக்கு வெளியே போகலாம், வேணும்னா ஒரு ஃபோன் பண்ணு என்று தன்னுடைய ஃபோனை கொடுத்தான். மாமியாருக்கு தகவல் சொல்லிவிட்டு இருவருமாக புறப்பட்டனர். ஹோட்டலில் இருந்து அவளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றவன் உடையை மாற்றிக்கொண்டு மகனுடன் விளையாடி கொண்டிருந்தான். வேலையாட்கள் இருவருக்கும் ஆளுக்கு ஒரு வேலையை சொல்லி வெளியே அனுப்பிவிட்டு அசதியாக இருப்பதாக கூறி தனது அறைக்குள்ளேயே இருந்தார் மனோன்மணி. கணவனின் செயல்களால் பவித்ராவின் மனம் சந்தோஷத்தில் திக்குமுக்காடி கொண்டிருந்தது. மாலையில் அவனுக்கு பிடித்த பால் கொழுக்கட்டையையும் மிளகு வடையும் செய்து பரிமாறினாள். சிறிது நேரம் பொறுத்து வெளியில் சென்று வருவதாக கூறிவிட்டு கிளம்பியவன் திரும்பி வரும்போது அம்மா மனைவி இருவருக்கும் புடவையும் மகனுக்கு விளையாட்டுப் பொருட்களும் வாங்கி கொண்டு வந்திருந்தான். அனைத்தையும் அன்னையிடம் கொடுத்தவன் உங்கள் மருமக எங்க என்று கேட்டான். லைப்ரரி வரைக்கும் போயிருக்கா என்றார். அவள் வீட்டிற்கு வந்தபோது ஹாலில் இருந்த சோஃபாவில் படுத்து மகனை நெஞ்சின் மீது அமர வைத்து அவனுடன் பேசி கொண்டிருந்தான் சத்யபிரகாஷ். அப்படியே உள்ளே போய் கையோட உன் வீட்டுக்காரனுக்கு காஃபியும் போட்டுட்டு வா என்று அவளை சமையலறைக்கு அனுப்பிவிட்டு சத்யா உன் கையாலேயே பவித்ரா கிட்ட கொடுப்பா என்றார் மெல்லிய குரலில். ஏதோ சொல்ல நினைத்தவன் சரி என்று புடவையை வாங்கி கொண்டு அறைக்கு சென்றான். எங்கே தாவரு என்று கேட்டாள். ரூமில் இருக்கான் என்றவர் எழுந்து தனது அறைக்கு சென்றார். அவரது மனம் குளிர்த்திருந்தது. குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல நினைத்ததுமே எல்லாம் கூடி வருவதாக நினைத்த மனோன்மணியின் நெஞ்சம் நெகிழ்ந்திருந்தது. முகத்தை கழுவி கொண்டு வந்தவனிடம் காஃபி என்று கப்பை நீட்டினாள். வாங்கி டேபிள் மீது வைத்தவன் புடவையை எடுத்து அவளிடம் கொடுத்தான். விழிகள் விரிய பார்த்தவள் எனக்கா என்று கேட்டாள். எனக்கு புடவை கட்டுற பழக்கமில்லை என்று குறும்பாக கூறியவன் காஃபியை எடுத்து பருகினான். விரித்து பார்த்தாள். ஆரஞ்சு நிறமும் பச்சை வண்ண மெல்லிய பாடருமாக கண்களை கொள்ளை கொண்ட புடவை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அழகா இருக்கு என்றாள் மெல்லிய குரலில். அவளது வெட்கம் கலந்த சிரிப்பிற்கு எதிர்வினையாற்றியவன் தலையை கோதிக்கொண்டே எழுந்து சென்றான். நிறைந்த மனத்துடன் புடவையை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அத்தியாயம் 18. அம்பாசமுத்திரம் வந்த மறுநாள் காலையில் சுவாமிக்கு பொங்கலிட்டு அபிஷேகமும் பூஜையையும் முடித்து வீட்டிற்கு வர மதியம் ஆகிவிட்டது. சமைக்கிறேன் என்று கிளம்பிய பவித்ராவிடம் நேற்று ஃபுல்லாக டிராவல், காலையில் நேரத்தோட கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அலைச்சலாக இருக்கும், போதாதுன்னு இந்த குட்டி பையன் பின்னால் வேற ஓடிட்டுருக்க என்றபடி மகனை அள்ளி எடுத்து கொண்டவன் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் என்றான். அதெல்லாம் வேணாத்தான், பக்கத்து வீட்டு பெரியம்மா கிட்ட ஏற்கனவே மதிய சாப்பாட்டுக்கு சொல்லிட்டேன் என்றாள். மகனை மடியில் இருத்தி கொண்டு அவனுடன் விளையாடபடி அதனை பார்த்தேன் எங்க நான் சமைக்கிறேன்னு சொல்ல போறியோன்னு நினைச்சேன் என்றான் கிண்டலாக. சமைக்கலாம், இன்னைக்கு ஒரு நாளைக்காவது நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுங்களேன் என்றாள் அவளும் பதிலுக்கு. வேண்டுமென்றே பாத்தீங்களாமா உங்க மருமக்களுக்கு இருக்கிற வாய என்றான் அன்னையிடம். நீ ஏடா கூடமா கேள்வி கேட்டா பதிலும் அப்படித்தானே வரும் என்று அன்னையை சோர்ந்த முகத்துடன் பார்த்தான். மகனுடன் குத்துச்சண்டை இட்டு கொண்டிருந்தவன் நான் அவுட், வெறும் அவுட் இல்லை நாக் அவுட் என்று ஒரு பக்கமாக சாய அப்பா அவுட் என்று வாயை திறந்து கூட்டி சொல்லிவிட்டு முத்துப்பற்கள் தெரிய புன்னகைத்தான் மனு. குழந்தையின் மழலை பேச்சை கேட்ட மூவரும் வியப்பும் திகைப்புமாக குழந்தையை பார்த்தனர். ஓடி சென்று குழந்தையை அள்ளி கொண்டவள் மனு கண்ணா திரும்ப சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க என்று பவித்ரா கண்களில் கண்ணீர் மல்க கேட்க அவுட் என்ற மகனை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருந்த சத்யபிரகாஷின் முகம் விலகியது. இதுதான் தாய்மையின் பெருமையா?
தான் பெறாத மகனுக்காக தன்னை வருத்தி கொண்டு அவனது சிரிப்பில் தனது சந்தோஷத்தை காணும் அந்த பேரன்பு அவனை சிரிக்க செய்தது. குழந்தையின் கன்னத்தில் மாறி மாறி முத்தமிட்டவள், என் தங்கம், அம்மா சொல்லு, அம்மா சொல்லுடி என்று கெஞ்சலும் கொஞ்சலுமாக கேட்ட தாயின் கன்னத்தை தட்டி கொடுத்து அம்மா என்று ராகம் இழுத்த மகனை இறுக கட்டி கொண்டாள். அவளது முதுகு குலுங்கியது. பனித்த கண்களை துடைத்து கொண்ட மனோன்மணி, பவி, உன்னோட உழைப்புக்கு பலன் கிடைச்சிருக்கு, சந்தோஷப்படு என்றவர் மென்மையாக அவளது முதுகை தடவி கொடுத்தார். சமாளித்து கொண்டு எழுந்தவள் கணவன் இருந்த பக்கம் திரும்பவே இல்லை. நான் போய் ஸ்வீட் பண்ணுறேன் என்று சமையலறைக்கு ஓடினாள். சிரித்த மனோன்மணி, என்னவோ இவளே பெத்த மாதிரி அவ்வளவு சந்தோஷம் என்றார் மகனிடம். ஏமா, அவதான மனுவோட அம்மா என்று சற்றும் யோசிக்காமல் சொன்ன மகனை வியப்புடன் பார்த்தார். ஒரு வேகத்தில் சொன்னவன் அன்னையின் பார்வையை கண்டதும் அசடு வழிய தலையை கோதியபடி எழுந்து அறைக்கு சென்றான். பிள்ளைகளின் நல்வாழ்வை விட பெற்றவர்களுக்கு வேறு என்ன சந்தோஷம் இருந்துவிட முடியும்? பூரித்த நெஞ்சுடன் அவர் அமர்ந்திருக்க நெய்யும் முந்திரியும் மணக்க மணக்க கேசரியை தட்டில் கொண்டு வந்து மாமியாருக்கு கொடுத்தாள். மனு எங்க அத்த என்று கேட்டாள். பூட்டின வீட்டுக்குள்ளே எங்கே போயிட போகிறான், உன் வீட்டுக்காரன் கிட்ட இருக்கானான்னு பாரு என்றார். விளையாடி கொண்டிருந்த அசதியில் தன் நெஞ்சின் மீது சாய்ந்து தூங்கி கொண்டிருந்த மகனின் தலையை கோதி கொடுத்து கொண்டிருந்தான் சத்யன். தூங்கிட்டானா, இருங்க நான் தூக்கிக்கிறேன் என்றவள் கேசரியை மேஜை மேலே வைத்து விட்டு நீங்கள் சாப்பிடுங்க என்றபடி குனிந்து குழந்தையை தூக்கினாள். நீ சாப்பிடலையா? ம், கொஞ்ச நேரம் ஆகட்டும் என்றாள். எனக்கு இவ்வளோ வேணாம் என்றவன் பாதி கேசரியை தள்ளி வைத்து விட்டு உண்ண ஏதோ புதுவித உணர்வு மனத்திற்குள் பரவ பரபரவன் இருந்தது அவளுக்கு. மதிய உணவிற்கு பின் அனைவருமே சிறு தூக்கம் போட்டனர். அவள் எழுந்தபோது சத்யன் வீட்டில் இல்லை. முகத்தை கழுவிக்கொண்டு விளக்கேற்றிவிட்டு அவனது வருகைக்காக காத்திருந்தாள். சற்று நேரத்திற்கெல்லாம் வந்தவன், காஃபி கிடைக்குமா என்றான். அவள் கொண்டு வந்து கொடுக்க வாக் போயிருந்தேன், முல்லைப்பூ வித்துட்டிருந்தாங்க, உனக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன் என்று அவளிடம் கொடுத்தான். நாணத்துடன் வாங்கி கொண்டு பூஜை அறைக்கு சென்றாள். இது எதுவுமே காதில் விழாததைப் போல புத்தகம் படித்து கொண்டிருந்தார் மனோன்மணி. பக்கத்து வீட்டு பெரியம்மா வர அவருடன் பேசிக்கொண்டே எழுந்து வெளியே சென்றார் அவர். சென்னையில் இருக்கும்போது அவ்வளவு பெரிய வீட்டில் ஏதேனும் ஒரு வேலை இருவருக்குமே இருந்தது. அப்படி இல்லாவிடினும் அப்போதிருந்த மனநிலையில் அவர்கள் ஆளுக்கொரு மூலையில் இருக்க வீட்டில் இடமும் இருந்தது. 30 அடியில் மொத்த வீட்டையும் சுற்றி வந்து விடக்கூடிய அந்த வீட்டில் தனிமையான இடம் என்று எதுவும் இல்லை. தன்னை அறியாமல் வெளிப்படும் சிரிப்பையும் முகமலர்ச்சியையும் யாரேனும் பார்த்து விடுவார்களோ என்ற கூச்சத்தால் சமையலறைக்கும் பூஜையறைக்குமாக நடந்து கொண்டிருந்தாள் பவித்ரா. இன்னமும் மனோன்மணி வீட்டிற்கு வரவில்லை. 7:00 இருக்க எழுந்து சமைக்க சென்றாள். லைட்டர் வேலை செய்யாமல் போக தீப்பெட்டியை எடுக்க கீழே குனிந்தாள். பவி என்றபடி சத்யன் உள்ளே வர திடீரென கேட்ட குரலில் தூக்கி போட திரும்பி பார்த்தாள். ஹேய், நான் தான் என்றான். தலையை உலுக்கி கொண்டவள் திடீர்னு பக்கத்தில் வந்து குரல் கேட்கவும் என்றவள் அவனது பார்வையை கண்டதும் அடுப்பை ஏற்றுவதைப் போல திரும்பி கொண்டாள். முருவளித்தவன், முக்கியமான ஃபோன் பேசணும், இங்கே சிக்னல் கிடைக்கல, நான் மாடிக்கு போகிறேன், குழந்தையை பார்த்துக்க என்று சொல்லிவிட்டு சென்றான். சற்று நேரம் சோஃபாவில் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்த குழந்தை ஓட்டமும் நடையுமாக தனது குட்டி பாதங்களால் வீட்டை அளக்க ஆரம்பித்தான். குழந்தையின் மீது ஒரு கண்ணும் சமையலுமாக இருந்தவள் குழந்தை படிக்கட்டில் ஏறுவதை பார்த்தாள். குட்டிப்பா, அங்கெல்லாம் தனியாக போகக்கூடாது என்று குரல் கொடுக்க சமர்த்தாக திரும்பி வந்தான். மீண்டும் அவள் சமையலில் மும்முரமாகிவிட ஹாலில் சப்தம் இல்லாமல் இருப்பதை கண்டதும் வேகமாக வெளியே வந்தாள். ஹாலில் இருந்து மாடிக்கு செல்லும் வராண்டா வரையில் எண்ணெய் கொட்டியிருக்க அதை கவனிக்காமல் வேகமாக வெளியே வந்தவள் வழுக்கி கீழே விழுந்தாள். அப்போதுதான் ஃபோன் பேசி முடித்தவன் அவளது அலறல் சத்தத்தை கேட்டு வேகமாக கீழே ஓடி வந்தான். அவள் விழுந்த வேகத்தில் கத்தியதில் என்னவோ என்று குழந்தையும் அழ ஆரம்பித்திருந்தான். எண்ணெய் பாட்டிலை தலைகீழாக பிடித்தபடி கீழிருந்து 3வது படியில் நின்றிருந்த மகனை ஓடி சென்று தூக்கினான். பாட்டிலிருந்து இன்னமும் எண்ணெய் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருந்தது. ஒன்றுமில்லடா கண்ணா, அழக்கூடாது என்று மெதுவாக கீழே இறங்கி மகனை இருக்கையில் அமர வைத்தவன் விழுந்திருந்தவளின் எழ கையை கொடுத்தான். பார்த்து பிடிச்சிட்டு எழுந்திரு பவி என்றான். அவனது கரத்தை பிடித்து கொண்டு எழ முயன்றவள் காலை ஊன்ற முடியாமல் தடுமாறி மீண்டும் விழுந்தாள். வலியுடன், படிக்கட்டுக்கு கீழே கோலமாவிருக்கு, அதை எடுங்க என்றாள் அவனிடம். ஏய், முதல்ல நீ எழுந்துரு, அப்புறம் தொடச்சிக்கலாம் என்றவன் சட்டென குனிந்து அவளை இரு கைகளாலும் அள்ளி கொள்ள பயத்திலும் வலியிலும் பல்லை கடித்து கொண்டு அவனது கழுத்தை கட்டி கொண்டாள். அவளை கட்டிலில் படுக்க வைக்க
பெட்டெல்லாம் எண்ணெயாயிடும் என்றாள் கவனமாக. ஆனா ஆகட்டும், பேசாம படு என்று அதட்டலாக சொன்னவன் பயத்துடன் தங்களை பார்த்து கொண்டிருந்த மகனை தூக்கி கொண்டு அவள் அருகில் வந்தான். புரளவும் முடியாமல் எழவும் முடியாமல் வழியில் அவதிப்பட்டவரிடம் எங்க வலிக்குது என்று கேட்டான். காலில் என்றவளுக்கு வேதனையில் கண்கள் ஈரமாகியது. அவளது கண்ணீரை கண்ட மனு அம்மா என்று அவளுடன் முகம் வைத்து கழுத்தை கட்டி கொண்டான். ஒண்ணுமில்லடா செல்லாம் என்றவள் சிரமப்பட்டு கண்ணீரை கட்டுப்படுத்தினாள். காலில் எங்க வலிக்குது என்று கணுக்காலை பிடித்தான். அந்த நிலையிலும் வெட்கத்துடன் நீங்க அத்தையை கூப்பிடுங்க என்றாள் தவிப்புடன். சுமாரடி என்றவன் அவளது முழங்காலை பற்றி இங்கேயா என்று கேட்க கூச்சத்தில் நெளிந்தாள். வலி ஒரு புறம் கூச்சம் ஒரு புறம் என அவளை அலைகழிக்க அது எதையும் உணராமல் அவளது வாழைத்தண்டு காலை பற்றி இருந்தான். இங்கேயா இங்கேயான்னு நானே கேட்கணுமா, எங்கன்னு சொல்லேன் என்றான் கோபத்துடன். உதட்டை அழுந்த கடித்து கொண்டு கெண்ட காலில் பிடிச்சிட்ருக்கு என்றாள். இங்கேயா என்று அவன் கெண்டைக்காலை நீவிவிட வலி தாங்காமல் கூச்சலிட்டாள். நிமிர்ந்து அவளது முகச்சிவப்பையும் தவிப்பையும் கண்டதும் சட்டினை கையை எடுத்தவன் அம்மாவை கூட்டிட்டு வரேன் என்று விறுவிறுவென வெளியே சென்றான். அத்தியாயம் 19. இரண்டு நாட்கள் நடக்க சிரமப்பட்டவளுக்கு துணையாக அவள் அருகிலேயே இருந்தான். 2 நாட்கள் விடுமுறையில் வந்தவன் மேலும் 4 நாட்கள் தங்கி அவளது கால் சற்று குணமான பிறகே அவர்களை அழைத்து கொண்டு சென்னைக்கு வந்தான். அவளை பார்க்க விஸ்வநாதன் வந்திருந்தார். வாங்கப்பா என்று எழுந்தவளை உக்கார்மா என்று அமர வைத்துவிட்டு அவள் எதிரில் அமர்ந்தார். இப்போ எப்படிமா இருக்கு, நடக்க முடியுதா என்று கேட்டார். லேசா வலி இருக்குப்பா, ரொம்ப நேரம் நிற்க முடியல, மற்றபடி வீக்கம் வலியும் குறைஞ்சிருக்கு என்றாள். கோவிலுக்கு போன இடத்துல இப்படி ஆனது தான் மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்கண்ணா என்றார் மனோன்மணி. நாம ஏன் எல்லாத்துக்கும் முடிச்சு போட்டுக்கணும், ஏதோ நல்ல நேரம், சின்ன அடியோட போச்சேன்னு நினச்சிக்கோங்க சம்பந்திமா, இதுக்கெல்லாம் மனசை குழப்பிக்காதீங்க என்றார் அவர் ஆறுதலாக. உண்மைதான், குழந்தைக்கு சுற்றி போடணும்னு சொல்லிட்டு இருந்தா, கடைசியில் இவளுக்கு தான் முதல்ல சுற்றி போடணும் போல என்றார் மனோ. சுற்றி போடணும்னு சொல்லிட்டு அவளே பூசணிக்கா மாதிரி விழுந்து எழுந்து வந்திருக்கா என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தான் சத்யன். வாங்க மாப்பிள என்று வரவேற்ற விஸ்வநாதனிடம் பேசிக்கொண்டே பவித்ராவின் அருகில் அமர்ந்தான். இவனுக்கு எப்பவும் அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உன் கண்ணு தாண்டா என் மருமக்களுக்கு என்றார் மனோன்மணி. அது சரி, கடைசியில் என் மேலேயே போட்டாச்சா, நான் ஹாம்லெஸ், வேணும்னா உங்கள் மருமகளையே கேட்டு பாருங்க என்றவன் என் பவி உண்மைதானே என்று கேட்டுவிட்டு அவளை பார்த்து குறும்பாக சிரித்தான். பெரியவர்கள் இருவரும் அவனது பேச்சை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு சிரிக்க அவனது வார்த்தைக்கான முழு அர்த்தத்தையும் உணர்ந்திருந்த பவித்ராவின் இதயம் படபடவென துடித்தது. தந்தையை கண்டதும் ஓடி வந்து மடியை கட்டி கொண்ட குழந்தையை தூக்கி முத்தம் கொடுத்து கீழே இறக்கிவிட்டதும் மீண்டும் ஓடி சென்று தாத்தா வாங்கி வந்திருந்த விளையாட்டு சாமான்களுடன் விளையாடி கொண்டிருந்தான். பேச்சும் சிரிப்புமாக அன்றைக்கு பொழுது கழிய இரவு உணவிற்கு பிறகு விஸ்வநாதன் கிளம்ப அவரை வழியனுப்ப இருவரும் சென்றனர். ஹாலில் மாட்டியிருந்த மாயாவின் ஆள் உயர புகைப்படத்திற்கு கீழே ஏற்றி வைத்திருந்த குத்துவிளக்கில் எண்ணெய் இல்லாமல் திரி கருகி கொண்டிருக்க எழுந்து சென்று குளிர வைத்தாள். கீழே அமர்ந்திருந்த குழந்தை அவளது புடவையை பிடித்திழுத்து தன்னை தூக்கும்படி சொல்ல குழந்தையை தூக்க முயன்றாள். ஏற்கனவே தாங்கி தாங்கி நடந்துட்டுருக்க, இதில் எதுக்கு அவனை தூக்கற என்று கேட்டுக்கொண்டே வந்தான் சத்யன். 4 நாளாக அவனை தூக்கவே இல்லை, அதில் ஏங்கிட்டான் என்று சொல்லிக்கொண்டே குழந்தையை தூக்கிய அடுத்த நொடி பவி என்று அலறியபடி அவளையும் குழந்தையையும் சேர்த்தனைத்தான் சத்யன். அவள் என்ன நடந்தது என்று சுதாரிப்பதற்குள் இருவருடனும் அவன் நகர மாயாவின் புகைப்படம் கீழே விழுந்து கண்ணாடி உடைந்து வீடெங்கும் சிதறியது. குழந்தை பயத்தில் அலற, அவ்வளவு பெரிய புகைப்படம் தங்கள் மீது விழுந்திருந்தால் என்னவாகி இருக்கும் என்று எண்ணிய பவித்ராவின் உடல் நடுங்கியது. பவி ரிலாக்ஸ் என்று அவளை மேலும் தன்னுடன் இருக்க அணைத்து கொண்டான். ஐயோ மனு என்று அலறியபடி வந்த அன்னையை அம்மா அங்கேயே இருங்க, கீழே கண்ணாடி என்றவன் வேலையாளை அழைத்து சுத்தம் செய்யச் சொன்னான். பவி இங்கேரு, நகராத என்றவன் கையிலிருந்த குழந்தையை வாங்கி கொண்டு சுவரோரமாக கவனத்துடன் காலை வைத்து கடந்து சென்றான். அதற்குள் வேலையாட்கள் இருவரும் அந்த இடத்தை சுத்தம் செய்திருக்க அவளது கரத்தை பிடித்து அழைத்து வந்தான். குழந்தை இன்னமும் அழுகையை நிறுத்தாமல் இருக்க, ஒன்றுமில்லடா ராஜா, நம்ம டிவி பார்க்கலாமா என்ற மனோன்மணி தனது அறைக்கு சென்றார். பவித்ரா ரூமுக்கு போ, நான் வரேன் என்றவன் அவளை படிக்கட்டு வரை கைத்தாங்களாக பிடித்து சென்றான்.
அவள் மெல்ல படியேற சுவரோரமாக இருந்த புகைப்படத்தை தூக்கினான். கீழே விழுந்த வேகத்தில் புகைப்படம் தனியாகவும் தேக்கு சட்டம் தனியாகவும் வந்திருந்தது. அவளது புகைப்படத்தை ஆழ்ந்து பார்த்தவன் அதை தனது அலுவலக அறைக்குள் வைத்தான். அந்த இடத்தை சுத்தம் செய்த பின் ஒரு முறை வீட்டை சுற்றி பார்த்தவன் அன்னையின் அறைக்கு சென்றான். பாட்டியின் கால்களில் கவிழ்ந்து படுத்து உறங்க ஆரம்பித்திருந்தான் மனு. மகனின் தலையை கோதி கொடுத்தவனிடம், குழந்தையை நான் பார்த்துக்கிறேன் சத்யா, நீ போ என்று கட்டளையாக சொன்னார். சற்று தயங்கியவன் விறுவிறுவென அங்கிருந்து சென்றான். உள்ளே வந்தவனிடம், மனுவை கூட்டிட்டு வரலையா என்று கேட்ட பவித்ராவிற்கு எதுவும் சொல்லாமல் அவள் அருகில் அமர்ந்தான். இத்தனை நாட்கள் தங்கள் இருவருக்கும் இடையில் இருந்த குழந்தை மட்டுமல்ல, இடைவெளியும் இனி இல்லை என்பதை உணர்த்தவளுக்கு உடல் சிலிர்த்தது. அவளது கரத்தை அழுந்த பற்றியவன், பயந்துட்டியா என்று மென்மையான குரலில் கேட்டான். இல்லை என்பதை போல தலையசைத்தவள் மெல்ல ஆம் என்று மேலும் கீழுமாக தலையசைத்தாள். அவனது தோளில் தலை சாய்த்து கொண்டவள், மனுதா ரொம்ப பயந்துட்டான் என்றாள். அவளது சூடான கண்ணீர் அவனது சட்டையை நனைக்க இடது கரத்தால் அவளது தோலை அணைத்தவன் மற்றொரு கரத்தால் அவளது கண்ணீரை துடைத்தான். கண்ணீரை துடைத்த அவனது கரம் இப்போது கண்ணக்கத்துப்புகளுக்கு இடம்பெயர தோளில் சாய்ந்திருந்த அவளது வதனம் அவனது நெஞ்சில் குடிகொண்டது. அவனது மூச்சுக்காற்று அவளது காது மடல்களை சூடாக தாக்க பவித்ராவின் உடலில் உஷ்ணம் கூடி மூச்சுக்காற்றில் வெளிப்பட்டது. அவளது முகவாயை பற்றி நிமிர்த்தியவன் நெற்றியில் அழுந்த முத்தமிட்டான். அடுத்து கண்கள் நாசி என்று பயண இலக்கை மாற்றிக்கொண்டிருக்க அவளது கரம் மாலையாக அவனது கழுத்தை சுற்றி கொண்டது. இடைவெளி குறைந்து தயக்கம் உடைந்து நாணங்கள் வீட்டி விலகியோட மோகத்தீயின் வெம்மையில் ஈருயிர் ஓருடலாய் அங்கே உருமாறிக்கொண்டிருந்தன. எந்த மோசமான சூழ்நிலையையும் நிகழ்வுகளையும் காயம்பட்ட மனத்தையும் மாற்றும் ஆற்றல் காலத்திற்கு உண்டு. அந்த நிலைதான் சத்யபிரகாஷ் பவித்ராவின் மனத்தையும் வாழ்க்கையையும் இன்பமாக மாற்றிக்கொண்டிருந்தது. புரிதலை உருவாக்கியிருந்தது. வீட்டிற்கு நல்ல மருமகளாக, விஸ்வநாதனின் வளர்ப்பு மகளாக, பெறாத மகனின் அன்னையாக மாறாது என்று எண்ணிக்கொண்டிருந்த சத்யனின் மனத்தை அன்பாலேயே கொள்ளை கொண்ட தேவதையாக மாறியிருந்தாள் பவித்ரா. இரண்டு நாளில் வரவிருக்கும் மாயாவின் இரண்டாவது நினைவு நாளிற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தாள். அத்தை, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். முதியோர் இல்லத்துக்கும் அநாத இல்லத்துக்கும் முழு நாளைக்கும் நம்ம விருந்துன்னு சொல்லிட்டேன். காலையில 9 மணிக்கு ஐயர் வந்துருவார் என்று அவள் அடுக்கிக் கொண்டே செல்ல மனோன்மணி பெருமிதத்துடன் அவளை பார்த்தார். மாமியாரிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போக அவரை நிமிர்ந்து பார்த்தாள். அவரது பார்வையை கண்டவள், அத்தை என்றாள் போலியான முறைப்புடன். சரி சரி, சத்யா கிளம்பிட்டானா பாரு என்றதும் என்று தங்கள் அறைக்கு சென்றாள். அலுவலகத்தில் ஏதோ போர்டு மீட்டிங், டின்னர் என்று இரவு தாமதமாக வீட்டிற்கு வந்தவன் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். போதாததற்கு செல்ல மகனை நெஞ்சின் மீது போட்டு அனைத்தபடி படுத்திருந்ததை பார்த்து சிரித்து கொண்டாள். இரவே நாளைக்கு கட்டாயம் ஆஃபீஸ் போயாகணும், தூங்கிட்டாலும் எழுப்பிடு என்று சொல்லிவிட்டே படுத்தான். மணி 8 இருந்தது. இனியும் தாமதிக்கக்கூடாது என்று எண்ணி மெல்ல அவனது கரத்தை விலக்கி குழந்தையை அவனுக்கு பக்கத்தில் கிடத்தினாள். அந்த அசைவில் திரும்பி படுத்தவனை உலுக்கினாள். அவன் எழாமல் இருக்க, அத்தான் மணி 8, ஆபீஸ் கிளம்ப வேண்டாமா என்றபடி அவன் அருகில் அமர்ந்தாள். அதற்காகவே காத்திருந்ததைப் போல அவளது மடியில் தலை வைத்தவன் குட் மார்னிங் என்று இடையை அணைத்து கொண்டான். அவனது தலையை கோதியவள், லீவ் போட்டுடுறீங்களா என்றாள். சான்ஸே இல்லடா என்றவன் அவளது வெற்றிடையில் முத்தமிட்டான். பட்டேன அவனது தோளில் தட்டியவள், அழுக்கு முட்டை, நான் குளிச்சிட்டேன் என்றாள். அவளது முகத்தை பார்த்தவன், அவ்வளோ சுத்தம் பார்க்குறவங்க இப்படி பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்க கூடாது என்றவன் மீண்டும் விட்ட வேலையை செய்ய மீசை ஏற்படுத்திய குறுக்குறுப்பில் நெளிந்தாள். அத்தான் என்று அவள் சிணுங்கிய அதே நேரம் சத்யனின் செல்போனும் ஒலி எழுப்பியது. அவனது தலையை கலைத்துவிட்டு எழுந்தவள் செல்போன் திரையில் ஒளிர்ந்த பெயரை பார்த்ததும் மனம் துணுக்குற்றது. மெல்ல கணவனிடம் போனை கொடுத்தாள். தலையை சரி செய்து கொண்டே போனை வாங்கியவன் யுவனின் பெயரை கண்டதும் பவித்ராவின் முகத்தை பார்த்தான். ஹலோ யுவன் என்றபடி கட்டிலை விட்டு இறங்கினான். ஹாய் சத்யன், எப்படி இருக்கீங்க என்றான். ஃபைன், நீங்க என்றவன் நெற்றியை தடவிக்கொண்டான். சூப்பராக இருக்கேன் பாஸ், இப்போதான் லேண்ட் ஆனேன், இன்னும் 1 மணி நேரத்தில் வீட்டில் இருப்பேன் என்றான். ஆ வாங்க, முன்னாலேயே சொல்லியிருந்தா காரை அனுப்பியிருப்பேனே என்றான். எங்கே, லீவ் கிடைக்கவே பெரிய கஷ்டமாயிடுச்சு, அதான் நேராக இப்படியே வந்துட்டேன். நாளைக்கு ஈவினிங் ஹூப்ளி கிளம்பிடுவேன் என்றான். ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான்.
பவித்ரா ஆதரவுடன் அவனது தோளை தொட்டாள். தலையை கோதிக்கொண்டு அவனை ஃபேஸ் பண்ணவே சங்கடமா இருக்கு பவி என்றவனை பின்னால் இருந்து அணைத்து கொண்டாள். என்னைக்கு இருந்தாலும் தெரிஞ்சுதானே ஆகணும் என்றவள் அவனது முதுகில் தலையை சாய்த்து கொண்டாள். தன் மீதான யுவனின் காதலை அறிந்திருந்த பவித்ராவிற்கும் உள்ளுக்குள்ளே படபடவென இருந்தது. அவன் நேராக தன்னிடம் காதலை சொல்லாத போதும் அவனது நடவடிக்கைகளும் பேச்சும் அதை பகிரங்கமாக பறைசாற்றியதை அவள் உணர்ந்தவள்தானே. அத்தியாயம் 20. கால் டாக்ஸிக்கு பணத்தை கொடுத்து விட்டு வந்த யுவனின் முகம் மாயாவின் நினைவில் ஒரு நொடி சுருங்கினாலும் தன்னை சமாளித்து கொண்டான். ஹாலில் அமர்ந்திருந்த குழந்தையை பார்த்தவனின் விழிகளில் கனிவு பொங்கியது. மாயாவை அப்படியே உரித்து வைத்திருந்த குழந்தையை ஆசையுடன் பார்த்தான். ஜூனியர் என்று அவன் குரல் கொடுக்க குழந்தை அமைதியாக பார்த்தான். அவனது குரலை கேட்டு அறையிலிருந்து வந்த சத்யன், வாங்க யுவன் என்று வரவேற்றனின் குரலில் ஒருவித ஒதுக்கமே இருந்தது. அதை உணராத யுவன் உற்சாகமாக உள்ளே வந்தான். அவனது குரலை கேட்டு வந்த மனோன்மணியும் அவனை வரவேற்றார். அவரிடம் விசாரித்தவன் சத்யனிடம், சாரி, நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புற நேரத்தில் நான் வந்துட்டேன் என்றான். பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டாக வரேன்னு சொல்லிட்டேன். உங்களுக்காக மீட்டிங்கை கூட மதியத்துக்கு மாற்றிக்கிட்டேன் என்றான். ஓ, ரொம்ப சாரி என்றான் அவன் உண்மையான வருத்தத்துடன். வாங்க என்றபடி அவனுக்கு தண்ணீரை கொடுத்த பவித்ராவை அங்கே எதிர்பார்க்காதவனின் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. வரவேற்பாக புன்னகைத்தவன், நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா, ரொம்ப நல்லதாக போச்சு என்றபடி தண்ணீரை எடுத்துக்கொள்ள குழந்தை அம்மா என்று அழைத்தபடி அவளது புடவை முந்தானியை பிடித்து கொண்டான். நெற்றி சுருங்க பார்த்தவன் தண்ணீரை பருகச் சென்ற நேரத்தில் முன்பு மாயாவின் புகைப்படம் இருந்த அதே இடத்தில் குழந்தையுடன் சத்யனும் பவித்ராவும் இருந்த புகைப்படம் மாட்டப்பட்டிருப்பதை பார்த்து விரைப்புடன் எழுந்தான். அவனது கண்கள் அப்பட்டமாக அதிர்ச்சியை வெளிப்படுத்தியது. அவனை அறியாமல் கையில் இருந்த டம்ளர் நழுவ திரும்பி சத்யனை பார்த்தான். கைமுஷ்டி இருக பற்களை கடித்தான். சத்யா, என்ன இது என்றவனின் கரங்கள் அவனது சட்டையை பிடித்திருக்க பவித்ரா அச்சத்துடன் அவர்களை பார்த்தாள். தம்பி என்றபடி மனோன்மணி அவர்களை நெருங்க சத்யன் அவனது கைகளை விளக்கினான். இவன், உள்ளப்ப பேசுவோம் என்றான் நிதானமாக. பேச என்ன இருக்கு, மாயா உன் மேலே எவ்வளோ பிரியம் வச்சிருந்தா, இவ்வளோ சீக்கிரம் அவளை மறந்துட்டல்ல, அவளுக்கு துரோகம் பண்ணிட்டல்ல என்று மீண்டும் சட்டையை பற்றினான். இவன், உள்ள போய் பேசுவோம், நடந்ததை விளக்கமாக சொல்கிறேன் என்றான் இழுத்து பிடித்த பொறுமையுடன். என்ன விளக்கம் சொல்ல போற? அந்த விளக்கம் எல்லாம் உன்னை நியாயப்படுத்திக்கதானே தவிர என்னை சமாதானப்படுத்த போறதில்ல. அவள் கொட்டி கொட்டி கொடுத்த காதலை எல்லாம் மறந்துட்டு ரெண்டே வருஷத்துல புதுமாப்பிள்ளையாகிட்ட, இல்லனா இப்படி இன்னொருத்தையோட தோளில் கையை போட்டு சிரிப்போட போட்டோக்கு போஸ் கொடுத்துருப்பியா என்று ஆத்திரத்துடன் கேட்டவனை முறைத்து பார்த்தான். என்னோட பொறுமைக்கும் அளவிற்கு யுவன், என் மனைவியை பத்தி அனாவசியமா பேச உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. மாயாவோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை சும்மா விடுறேன் என்று சத்யனும் தனது குரலை உயர்த்தினான். சத்யா அமைதியா இருப்பா என்று மகனை கட்டுப்படுத்திய மனோ யுவனிடம் திரும்பி, தம்பி, எல்லாமே எதிர்பார்க்காம நடந்து போச்சு, அதுக்கு யாரும் பொறுப்பில்லை, விதின்னு தான் சொல்லணும் என்றார் மன்றாடும் குரலில். அங்கே நடந்து கொண்டிருந்த கலேபரத்தில் குழந்தை அழுது கொண்டிருக்க பவித்ரா மகனை நின்றோடு அணைத்து கொண்டு நின்றிருந்தாள். இரு கைகளாலும் தலையை அழுந்த கோதிக்கொண்டவன் சில நொடிகள் கண்களை மூடிக்கொண்டு நின்றான். மனம் கொந்தளித்தது, கண்கள் கலங்கின. மிடறி விளங்கி தன்னை சமாளித்தான். எதுவும் பேசாமல் தனது உடைமைகளை எடுத்தவன், மாயாவோட போட்டோவுக்கு கூட பஞ்சமாகி போன இந்த வீட்டில் தண்ணி குடிக்கிறது கூட பாவம் என்றவன் தலையை உயர்த்தி தன்னை பார்த்த குழந்தையை ஆயாசத்துடன் பார்த்தான். குழந்தையின் தலையை தொடப்போக தந்தையிடம் சண்டையிட்டவனின் தொடுகையை ரசிக்காததைப் போல அந்தன் கரத்தை தட்டிவிட்டான் மனு. உன்னோட அம்மா இவதான்னு இந்த குழந்தைக்காவது சொல்லுங்க, மாயாவோட ஆத்மா அதிலாவது சந்தோஷப்பட்டுக்கட்டும் என்றவன் விறுவிறுவென வெளியேறினான். ஹோட்டல் அறையில் படுத்திருந்தவனுக்கு தனது மனக்குமுறல் அடங்க ஏதேனும் செய்ய வேண்டும் போலிருந்தது. ஆனால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. கதறி அழுதாலாவது மனம் ஒரு நிலைப்படுமா என்று எண்ணியவனால் அழக்கூட முடியவில்லை. அவள் முதன் முதலில் சத்யனை பற்றி சொன்னபோது அவளது முகத்தில் தெரிந்த சந்தோஷமும் தனது காதலை உதாசீனப்படுத்திவிட்டான் என்ற போது தோன்றிய ஏமாற்றமும் மூக்குவிடைக்க அழுது விடாமல் இருக்க அவள் பட்ட அவதியையும் கண்ணால் பார்த்தவன். அவனை மறந்துவிட்டேன் என்று சொன்னாலும் ஒவ்வொரு நாளும் அவனுடைய நினைவுகளை சுமந்து கொண்டே திரிந்தவளை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். அந்த சத்யபிரகாஷன் காதலுக்கு ஓகே சொன்னா என்ன செய்வ என்று கேட்டபோது, அப்படி நடக்குமா யுவன், அப்படி நடந்தா சந்தோஷமா வாழ்வேன், அந்த நிமிஷத்திலேயே செத்துருவேன் என்று சொன்னபோது
அந்த கண்களில் தெரிந்த கனவு, ஏக்கம், ஏமாற்றம் அனைத்தும் இப்போதும் அவனுக்கு நினைவில் இருந்தது. முட்டாள்தனமா பேசாத மாயா என்று அவளை திட்டினாலும் அவளது காதலின் ஆழம் அந்த பேச்சிலும் முகபாவத்திலும் தீவிரமாக வெளிப்பட்டன. சத்யபிரகாஷ் தனது காதலை ஏற்றுக்கொண்டான் என்று சந்தோஷத்துடன் வீடியோ காலில் சொல்லிவிட்டு கதறி அழுதது இப்போதும் நெஞ்சை பிசைந்தது. எனக்காகத்தானே மாயா நீ வந்த, அதனால தானே அந்த விபத்துல மாட்டின, இந்த உலகத்தை விட்டும் போன. நீ மட்டும் வராம இருந்திருந்தா ரெண்டு வார்த்தை திட்டோட போயிருக்கும். ஆனா இன்னைக்கு நீயே இல்லாம போயிட்ட. உன்னோட அன்பும் போச்சு, உன்னோட அக்கறையும் போச்சு, உன் குழந்தைக்கு அம்மா இல்லாம போச்சு. இது எல்லாத்தையும் விட உன்னை அம்மானு அவன் கூப்பிடுறது கேட்குற பாக்கியம் இல்லாமல் போச்சே என்று இரு கைகளாலும் தலையை தாங்கி கொண்டு அமர்ந்தான். கிர்ரென்ன அழைப்பு மணி ஒலிக்க உறங்கிக் கொண்டிருந்த யுவன் எழுந்து அமர்ந்தான். எப்படி உறங்கினோம் என்று அவனுக்கே தெரியவில்லை. வெளியே இருட்டி இருந்தது, வயிறும் காந்தியது. காலை மதியம் இருவேளையும் உணவோ பானமோ எதுவும் அருந்தாமல் குழப்பத்திலும் உறக்கத்திலுமாக இருந்திருக்கிறான். மீண்டும் அழைப்பு மணி ஒலிக்க தலையை சரி செய்து கொண்டு கதவை திறந்தான். விஸ்வநாதன் நின்றிருந்தார். அவனது கோபம் அவரை பார்த்த பார்வையிலேயே வெளிப்பட்டது. வாங்க என்று வழிவிட்டு நகர்ந்தான். கதவை மூடிவிட்டு உட்காருங்க என்று சோஃபாவை காட்டினான். அவனை ஆழ்ந்து பார்த்தவர் உன்னோட கோபம் அர்த்தமே இல்லாதது யுவன் என்றார். அங்கிள், உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன், ப்ளீஸ் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் என்றான் எரிச்சலுடன். பெருமூச்சை வெளிப்படுத்தியவர் சாப்பிட்டியாப்பா என்று கேட்டார். அவன் மௌனமாக இருக்க அவரே ரிசப்ஷனுக்கு அழைத்தார். எழுந்து போனின் இணைப்பை துண்டித்தவன் எனக்கு தேவையான போன் நானே பார்த்துக்கிறேன் என்றவனின் வயிறு கவாங் கவாங் என்றது. புன்னகைத்தவர் உன்னை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்கும் யுவன், மாயா மேலே உனக்கு இருக்கிற அக்கறை பாசத்தை விட எனக்கு அதிகமாகவே இருக்கு என்றார். அவன் மெல்ல கையை எடுக்க ரிசப்ஷனுக்கு அழைத்து இருவருக்கும் பழச்சாறு கொண்டு வரச் சொன்னார். கண்ணாடியை கதற்றி டீபாயின் மீது வைத்துவிட்டு முகத்தை துடைத்தவர் சிறு குழந்தையாக மாறி குலுங்கி குலுங்கி அழுதார். அதிர்ந்து போனவனாக அங்கிள் என்று ஆதரவாக அவரது கையை பற்றி கொண்டான். அவர் அழ அழ அவனது கண்களும் கண்ணீரை சுரந்தன. அவர் சமாதானம் ஆகும் வரை காத்திருந்தான். அவர் எழுந்து சென்று முகத்தை கழுவி கொண்டு வர இருவருக்கும் பழச்சாறும் வந்து சேர்ந்தது. சாப்பிடுங்க அங்கிள் என்று அவரது கைகளில் தம்ளரை திணித்தான். ஒரு மிடறு விழுங்கியவர் என் பொண்ணு ரொம்ப குடித்து வச்சவப்பா, அவளுக்காகவே யோசிக்கிற உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட், அவளோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்ட மாப்பிள்ள, தன்னோட பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்ட மாமியார், கூட பிறந்தவளான்னு நினச்சி பழகின பவித்ரான்னு அவளை சுற்றி எப்பவும் அன்பும் பாசமும் தான் இருந்தது. யாரோட கண்ணு பட்டுச்சோ, என் குழந்தை இவ்வளோ சீக்கிரம் எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டா. அவகிட்ட அந்த பிடிவாதம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு தன் குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்திருப்பா. போயிட்டா, இனி அதை பேசி பிரயோஜனம் இல்லை. அவளுக்காக வருத்தப்படலாம், அவளோட வாழ்ந்த நாட்களை நினச்சி பார்க்கலாம், ஆனால் கடைசியில் அது சோகத்துலேயும் கண்ணீர்லையும் தானே முடியுது. மாப்பிள்ளைக்கு நாங்கள் கல்யாணம் செய்யணும்னு அப்போ நினைக்கவே இல்லை, காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு தான் நினைச்சோம். ஆனால் பவித்ராவே அவருக்கு மனைவியாக வந்தது விதின்னு தான் சொல்லணும் என்றவர் நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தார். என் மக இல்லாத வேதனையான காலங்களில் பவித்ரா தான் என்னை கவனிச்சுக்கிட்டா. அவள் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, நம்ம மனு மேலே உயிரையே வச்சிருக்கா. அவனுக்கு நிச்சயமாக நல்ல அம்மாவாக இருப்பா. என் பொண்ணு வாழ வேண்டிய வாழ்க்கைன்னு சில சமயம் தோணுனாலும் இவளும் என் மகள் தானேன்னு மனசை தேத்திக்குவேன். நான் இல்லைனாலும் பவி உங்களை கவனிச்சுக்குவாப்பான்னு மாயா அடிக்கடி சொல்வா. அவள் எதை வச்சு அப்படி சொன்னாலோ அதுவே நிஜமாகிடுச்சு. வயசான காலத்தில் பிள்ளைங்களை இழக்கிறது மட்டும் இல்லை, மனைவியை இழக்கிறதும் கொடுமை. என் பொண்ணு தான் தாய் இல்லாமல் வளர்ந்தா, என் பேரனாவது அம்மாவோட அன்பிலையும் அரவணைப்பிலையும் வளரட்டுமே என்றவர் கண்களை துடைத்து கொண்டார். ஆழ்ந்து மூச்சு விட்டவன் நீங்கள் 1000 காரணங்கள் சொல்லலாம் அங்கிள், என்னால் ஒத்துக்க முடியலை. நீங்கள் மனைவி இல்லாமல் மாயாவை வளர்த்து ஆளாக்கலையா? எங்கள் அப்பா இல்லையா? நீங்கள் ரெண்டு பேரும் தனக்கு இன்னொரு மனைவி வேணும்னு நினைக்கலையே என்றான் ஆற்றாமையுடன். யுவன், சில விஷயங்களை விதியோட கையில் விட்டுடணும், எல்லாத்தையும் வளைக்க நினைக்கக்கூடாது என்றார். அவன் மௌனமாக இருக்க என் பொண்ணு தான் என்னோட இல்லை, அவளோட நினைவுகள் இன்னும் என்னோட இருக்கு. நீங்கள் எத்தனை விதமாக சமாதானப்படுத்தினாலும் மகளோட ஸ்தானத்தையும் தாயோட ஸ்தானத்தையும் யாராலையும் ஈடுகட்ட முடியாது அங்கிள் என்றான் அழுத்தமாக. ஒரு கணம் அவனையே பார்த்தார்.
அவன் சொல்வதும் உண்மைதானே? மகளாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னாலும் பவித்ராவால் தனக்கு மாயாவை போன்று அன்பையும் பாசத்தையும் முழுமையாக கொடுக்க முடியுமா? இல்லை, அந்த உரிமையை அவளுக்கு நான் கொடுத்து விடுவேனா என்று நினைத்தவருக்கு விரக்தியில் புன்னகை குதித்தது. திரும்பவும் சொல்றேன், காலம் எல்லாத்தையும் மாற்றும், உன்னோட கோபத்தையும் மாற்றும். நீ கோபமாக இருக்கலாம், அதுக்காக என்ன கூட பார்க்காம வந்துட்டியேன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. அதான், நானே உன்னை பார்க்க வந்துட்டேன் என்றார். சாரியங்கள், அப்போ இருந்த நிலையில் என்னால் யாரையும் ஃபேஸ் பண்ண முடியலை. என்னை மீறி ஏதாவது பேசிடுவேணும்னு பயமாக இருந்தது. மன்னிச்சிடுங்க என்றான் உண்மையான வருத்தத்துடன். பரவாயில்லப்பா, உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீ இங்கே இருக்கிறேங்கிற சொன்ன ரெண்டு நாளாவது என்னோடு இருக்கேன். நாளன்னைக்கு மாயாவோட நினைவு நாள், அவளுக்காகத்தானே வந்த, அவள் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருப்பா என்றார் பரிதாபமாக. அவரது வேண்டுதலை அவனால் நிராகரிக்க முடியாமல், வரேன் அங்கிள், ஒரு 10 நிமிஷம் என்றதும் புன்னகையுடன் அவர் தலையசைத்தார். மறுநாள் காலையில் ஊருக்கு செல்ல புக் செய்திருந்த விமான டிக்கெட்டை நாளை மறுநாளைக்கு மாற்றும்படி ஏஜென்சிக்கு கேட்டுக்கொண்டு ரூமை காலி செய்து கொண்டு அவருடன் கிளம்பினான். அடுத்து வந்த இரு தினங்களும் மாயாவை பற்றி பேச இருவருக்கும் நிறைய விஷயங்கள் இருந்தன. அவளது நினைவு நாளுக்கு அவருடன் ஹோமிற்கு சென்று வந்தான். ஆனால் சத்யபிரகாஷுடனோ பவித்ராவிடனோ பேச முயற்சி கூட செய்யவில்லை. தன்னிடம் வர மறுத்த குழந்தையை அவனுக்காக வாங்கி வந்திருந்த விளையாட்டு சாமான்களை காட்டி சமாதானப்படுத்தி தூக்கி முத்தமிட்டவன் கசிந்த கண்களை துடைத்து கொண்டான். விஸ்வநாதனுக்காக மதிய உணவை அரைகுறையாக குறித்துவிட்டு அனைவரிடமும் விடைபெற்று அங்கிருந்தே விமான நிலையத்திற்கு சென்றான். விஸ்வநாதனை அன்புடன் அணைத்து கொண்டவன், வரேனங்கள், நீங்கள் ஃபீனிக்ஸ் வந்து என்னோட தங்கனா சந்தோஷப்படுவேன் என்றவனிடம் நிச்சயம் வருவதாக கூறி அவனை வழி அனுப்பி வைத்தார். சென்னையில் தனக்கென இருந்த நண்பனின் குடும்பம் இனி தனக்கானதல்ல என்ற முடிவுடன் விமானம் ஏறியவனுக்கு மீண்டும் ஒரு இக்கட்டான நிலையில் தான் ஓடி வரப்போவது அப்போது தெரியவில்லை. அத்தியாயம் 21. நாட்கள் விரைந்து சென்றன. இந்தியா வந்து சென்ற யுவன் முடிந்த போதெல்லாம் விஸ்வநாதனுடன் போனில் பேசினான். விஸ்வநாதனும் மனத்தில் இருந்த வேதனைகளை பகிர்ந்து கொள்ள முடிந்ததால் அவரது உடல்நிலையிலும் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தது. யுவன் கொடுத்துவிட்டு சென்றிருந்த மன வருத்தம் சத்யபிரகாஷின் வீட்டில் சிறு மனக்கசப்பை ஏற்படுத்தியிருந்த போதும் விரைவாகவே அதிலிருந்து வெளிவந்திருந்தனர். ஸ்பீச் தெராப்பி மூலமாக மனுவும் ஓரளவு பேசத் துவங்கியிருந்தான். வார்த்தைகள் தெளிவாக இல்லாத போதும் மகன் பேச ஆரம்பித்திருப்பதே அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவ்வப்போது மாயாவின் நினைவு தனக்குள் எழுந்த போதும் பவித்ராவின் அன்பாலும் புரிதலாலும் அவனால் எளிதாக அவற்றிலிருந்து வெளிவர முடிந்தது. தனக்கு கொடுக்கும் முன்னுரிமையை விட குழந்தையிடம் அவள் கொண்டிருந்த அக்கறையே அவனை அவள் பால் பெருமளவு ஈர்க்க காரணமாக இருந்தது. இந்த நிலையில் சத்யபிரகாஷ் பவித்ராவின் அன்பான இல்லறத்திற்கு சாட்சியாக பவித்ரா உண்டாகியிருந்தாள். மனோன்மணிக்கு சொல்ல முடியாத அளவிற்கு மகிழ்ச்சி. மனுக்கண்ணா, உங்களுக்கு தங்கச்சி பாப்பா வரப்போகுது, நீங்கள் பாப்பாவோட விளையாடலாம் பேசலாம் என்று அவர் சொல்லி கொண்டிருக்க தனது முத்துப்பற்களை காட்டிச் சிரித்தான் மனு. பவித்ராவிற்கு 7ஆம் மாதம். முக்கியமானவர்களை மட்டும் அழைத்து வீட்டுடன் வளைகாப்பை நடத்தினான் சத்யபிரகாஷ். பிறந்த வீடு என்ற சம்பிரதாயத்திற்காக விஸ்வநாதனின் வீட்டில் 3 நாட்கள் தங்கியிருந்தாள். 4ஆம் நாளே மனோன்மணி அவளை வீட்டிற்கு அழைத்து செல்வதாக கூறினார். ஏன் சம்மந்திமா, இன்னும் 3 மாசம்தானே, குழந்தை பிறந்ததும் வீட்டுக்கு கூட்டிக்கோங்களேன் என்றார் விஸ்வநாதன். புரியுதுங்கண்ணா, இருந்தாலும் நம்ம வீடுனா அவளோட விருப்பத்துக்கு இருந்துக்க முடியும். தூங்குவா, தூக்கம் வரலனா உலாத்துக்கிட்டு இருப்பா. சத்யாவும் இவங்க 2 பேரும் இல்லாமல் சிரமப்படுறான், நேரமே போக மாட்டேன்னு புலம்புறான். அதோட 7 மாசம் முடிஞ்சிருச்சு, இந்த நேரத்தில் பொம்பளைங்க யாராவது கூட இருக்கிறது நல்லது என்றார் நாசுக்காக. அவர் எதற்கோ தயங்குகிறார் என்று புரிய அவர்கள் விருப்பப்படி செய்யும்படி விஸ்வநாதனும் கூறிவிடவே அன்றே தங்கள் வீட்டிற்கு மருமகளை அழைத்து வந்துவிட்டார். வீட்டிற்கு வந்தவுடன், அத்தை, அப்பா ரொம்ப பாவம், அவரோட முகமே வாடிப்போச்சு. காலையில் கூட நீ இங்கேயே இரு, மாமா சந்தோஷப்படுவாங்கன்னு அத்தான் சொன்னாங்களே என்றாள். இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் சரி வராது பவித்ரா. முன்ன நீ தனியாள், இப்போ உங்களுக்குன்னு ஒரு வாரிசு வரப்போகுது. 1000 இருந்தாலும் மாயா அவரோட பொண்ணு, இதுக்கு மேலே உனக்கு சொல்லணும்னு இல்லை என்றவர் மௌனமாக பவித்ரா எதுவும் சொல்லாமல் அமர்ந்திருந்தாள். கணவன் வந்ததும் அனைத்தையும் கொட்டி தீர்த்தவள், அத்தையே இப்படி மாறினாங்கன்னு தெரியலத்தான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அப்பா அப்படியா என்னை நடத்துகிறாங்க என்று புலம்பினாள். சற்று நேரம் அமைதியாக இருந்தவன், சரிவிடு,
வயசானா கண்டதையும் யோசிக்க தோணும் என்று இலகுவாக சொன்ன போதும் அவனாலும் அதை ஜீரணிக்க முடியவில்லை. அன்னையிடம் கேட்டாலும் தனக்கு ஏதாவது ஒரு பதிலை வைத்திருப்பார் என்று எண்ணிக்கொண்டு தனது வேலைகளை கவனிக்கலானான். அந்த வாரத்தில் ஒரு நாள் சத்யன் தனது மாமனாரைக்கான வீட்டிற்கு சென்றான். ஸ்டோர் ரூமில் இருந்த பழைய தேக்க மரத் தொட்டில் தோட்டத்தில் பிரித்து போடப்பட்டிருக்க, இந்த தொட்டில் எங்கள் அப்பாவுக்காக எங்கள் தாத்தா செய்தது. எங்கள் அப்பா, நான், என் மகள், என் பெரிய பேரன் எல்லோருமே இதில் படுத்து தான் தாலாட்டு கேட்டோம். இப்போது என் சின்னப்பனோட வாரிசு வரப்போகுது, அதுக்கு தான் எடுத்துகிட்டு வர சொன்னேன் என்று தச்சரிடம் சொல்லி கொண்டிருந்தார் விஸ்வநாதன். மாமனாரின் வார்த்தைகளை கேட்ட சத்யனுக்கு அவர் மீதான மதிப்பும் மரியாதையும் பன்மடங்காக பெருகியது. தனது அன்னையின் தேவையில்லாத சந்தேகம் ஒரு நல்ல மனிதரை எப்படி நோக்கடித்திருக்கும் என்று நினைத்தவனுக்கு வேதனையாக இருந்தது. மாப்பிள்ளையையும் பேரனையும் கண்டதும் மகிழ்ந்து போன விஸ்வநாதன் மீண்டும் அந்த தொட்டிலின் அருமை பெருமைகளை சொல்ல சத்யன் குறுஞ்சிரிப்புடன் அனைத்தையும் கேட்டுக்கொண்டான். மாலையில் தொட்டிலை பூட்டியதும் தனது பேரனை அதில் உட்கார வைத்து ஆட்டிவிட முதலில் பயந்தாலும் அதை ரசித்து சிரிக்க ஆரம்பித்த பேரனை கண்குளிர பார்த்தார். இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட உன் அம்மா இல்லடா கண்ணா என்றவரது கண்கள் சட்டென கண்ணீரை பொழிந்தன. அவர் சொன்னது அந்த மழலைக்கு புரிந்ததோ என்னவோ, தாத்தா என்று அவரது கண்களை துடைத்துவிட மகளின் நினைவில் பேரனை அணைத்து கொண்டு மௌனமாக அழுதார். கர்நாடக மாநிலம் ஹாவேரி அரசு பொது மருத்துவமனை. ஆழ்ந்த சோகத்துடன் வராண்டாவில் ஒடுங்கிய தேகத்துடன் அமர்ந்திருந்த நடுத்தர வயது தம்பதிகள் ஐசியூவில் இருந்து வந்த டாக்டரை கண்டதும் வேகமாக அவரை நோக்கி ஓடினர். எங்கள் பொண்ணு எப்படி இருக்கா டாக்டர் என்று கன்னடத்தில் விசாரித்தனர். அது உங்கள் பொண்ணா என்று சந்தேகத்துடன் கேட்ட டாக்டரிடம் ஆம் என்றனர். நம்ப முடியாத பார்வையுடன் பேர் என்ன, எப்போலேருந்து கோமாலா இருக்காங்க என்று விசாரித்தார். காவேரிங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே ஒரு ஆக்சிடெண்ட்டில் அப்படி ஆகி போச்சுங்க. ஆனால் 6-7 மாதத்தில் நிதானத்துக்கு வந்துருச்சு. இருந்தாலும் பழசெல்லாம் மறந்துருச்சுங்க. 2 நாளைக்கு முன்னே தண்ணி எடுத்துகிட்டு வர போனப்போ பொண்ணு பாறை வழுக்கி கீழே விழுந்து தலையில் அடிபட்டுருச்சு என்றவரை மேலிருந்து கீழ் வரை பார்த்தார் அந்த மருத்துவர். எங்கள் பொண்ணுங்க எப்படிங்க இருக்குது என்று கேட்ட அந்த பெண்மணியின் கண்கள் கலங்கி இருந்தன. இத்தனை வருஷமாக எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்காம உங்கள் குக்கிராமத்திலேயே கை வைத்தியம் பார்த்து வச்சுருந்துருக்கீங்க, பார்ப்போம், நினைவு வந்ததும் சொல்கிறோம் என்றார் அவர். தனது அறைக்கு வந்த மருத்துவர் யோசனையுடன் அமர்ந்து விட்டார். அந்த பெண்ணை எங்கோ பார்த்த நினைவு, ஆனால் எங்கே என்று நினைவில் வரவில்லை. தனது ஜூனியரை அழைத்தவர் அந்த பெண்ணை எப்போதும் கண்காணிக்க எப்போதும் இருக்கும்படி ஒரு செவிலியை அவளுடன் வைக்க உத்தரவிட்டார். அவளுக்கு நினைவு வந்தவுடன் எந்நேரமாக இருந்தாலும் தன்னை அழைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினார். ஐசியூவின் அரையிருட்டில் நைந்த தேகத்துடன் தலையில் கைகளும் கட்டுடனும் படுத்திருந்த காவேரியின் கண்களில் சிறு அலைப்புறுதல். கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்த வண்ணமே இருந்தன. அவளுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த செவிலி உள்ளே வந்து அவளை பார்த்தார். மெலிந்த தேகமும் கண்களை சுற்றிலும் கருவளையமுமாக அவளை காணவே அவருக்கு பாவமாக இருந்தது. கண்களில் வழிந்த கண்ணீரை பஞ்சால் துடைத்து விட்டார். அவளை கொண்டு வந்து சேர்க்கும் போது ஏதோ பேசுவதைப் போல உதட்டை அசைத்தவளை அவரும் பார்த்து கொண்டிருந்தார். தொலைந்து போன நினைவுகளை மீட்க போராடி கொண்டிருக்கிறாள் என்று அவரது அனுபவ அறிவு சொன்னது. அருகில் இருந்த இருக்கையை இழுத்து போட்டு அமர்ந்தார். 1 மணி நேரம் சென்றிருக்கும். அமர்ந்த நிலையிலேயே தூங்கியிருந்த செவிலி இடைவிடாமல் ஒலித்த சப்தத்தில் விழித்திருந்தார். படுக்கையில் இருந்த அந்த பெண்ணின் உடல் வலியில் துடிப்பதைப் போல வெட்டியது. ஜூனியர் டாக்டரை அழைத்து வர அங்கே துரிதமாக அவளுக்கு மருத்துவ உதவி செய்யப்பட்டது. தலைமை மருத்துவருக்கு தகவல் கொடுக்கப்பட அவர் உடனே கிளம்பி வருவதாக சொன்னார். மருந்துகளின் உதவியால் அவள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் அது அரைகுறையான உறக்கம். அலைப்புறுதலும் அவள் தலையை அப்படியும் இப்படியுமாக அசைத்தாள். தலை வலித்ததோ என்னவோ, வேதனையில் முகத்தை சுளித்தாள். திடீரென மூடிய விழிகளில் இருந்து கண்ணீர் அருவி என பொழிந்தன. உதட்டை கூட்டி ஏதோ சொல்ல முயன்றாள். மருத்துவர்கள் நிதானமாக கவனிக்க அவள் ஏதோ பெயரை சொல்வது புரிய ஊன்றி கேட்டனர். மனு, சத்யன் என்று அவள் சொன்ன பெயர்கள் புரிய டாக்டர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். சற்று நேரத்தில் அவள் மீண்டும் மயக்கத்திற்கு செல்ல புலம்பலும் முகச்சினுங்களும் நின்று போயிருந்தன. தலைமை மருத்துவர் வந்து பார்த்துவிட்டு ஜூனியர்களிடம் பேசிவிட்டு சிறு ஏமாற்றத்துடன் தனது அறைக்கு சென்றார். அறையில் காத்திருந்த மைத்துனனை அழைத்து கொண்டு வாசலை நோக்கி நடந்தார் அந்த மருத்துவர். என்ன மச்சான், அவ்வளோ அவசரமாக வந்தீங்க, 1:30 நேரத்தில் திரும்பிட்டீங்க என்று கேட்டான் அவரது மைத்துனன். அந்த பெண்ணை பற்றி சுருக்கமாக சொன்னவர், எனக்கு பரிச்சயமான முகமாக இருக்கு,
ஆனா யாருன்னு தெரியல என்றவர், ஏதோ மனு சத்தியன்னு பேரை முணக்கியிருக்கா, நாம வர்றதுக்குள்ள திரும்ப மயக்கத்துக்கு போயிட்டா என்றபடி கார் வரை நடந்தவர் உடன் வந்த மைத்துனனை காணாமல் திரும்பி பார்த்தார். திகைத்த பார்வையும் தவித்த மனமுமாக நான்கடி பின்னால் நின்றிருந்தவனே, என்னாச்சு அவினாஷ் என்றார். நான் அந்த பொண்ணை பார்க்க முடியுமா ப்ளீஸ் என்றவனை புரியாமல் பார்க்க, ப்ளீஸ் மச்சான் என்றவனை மீண்டும் ICU-விற்கு அழைத்துச் சென்றார். தடதடத்த இதயத்துடன், கடவுளே இது அவளாக இருக்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்டவனின் இதயம் படபடவென துடித்தது. வேகமாக சென்று அவளை பார்த்த அவினாஷ் ஓய்ந்து போனவனாக அங்கிருந்த இருக்கையில் பொத்தேன அமர்ந்தான். அவினாஷ், யார் இந்த பொண்ணு, உங்களுக்கு அவளை தெரியுமா என்று பதட்டமும் ஆர்வமுமாக விசாரித்தார் மருத்துவர். ஆம் என்று தலையசைத்தவன், மாயா, மாயா சத்யபிரகாஷ் என்றான் கலவரம் மிகுந்த குரலில். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சாரிங்க, இந்த தடவை என்னை வந்து பாடாப்படுத்திச்சிருந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனும் ஃபீவரும் 15 நாள் நான் ரொம்ப ஓஞ்சி போயிருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு எபிசோட் மட்டும்தான் என்னால் படிக்க முடிஞ்சது. கூடிய விரைவில் நம்ம எப்பவும் போல் ரெகுலராக நம்மளுடைய அப்டேட்ஸை பார்க்கலாம். பொறுமையாக காத்திருந்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம். அத்தியாயம் 22. பசும் பொன் விளக்கு வைத்து பஞ்சுத்திரி போட்டு குளம் போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். திருவிளக்கு ஸ்தோத்திரத்தை சொன்னவற்றை குறைவில்லாமல் செய்திருந்தவளை தொலைபேசி அழைத்தது. இருகரம் குவித்து கண்களை மூடி சொல்லிக் கொண்டிருந்தவள் இடைவிடாது ஒலித்த தொலைபேசியின் தொல்லை தாங்காமல் ஸ்லோகத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வந்தாள். காலரைடியில் தெரிந்த எண்ணெய் பார்த்ததும் முகத்தில் தெரிந்த சுணக்கம் மறைந்து புன்னகை தோன்றியது. ரிசீவரை காதுக்கு கொடுத்தவள், எப்படி பார்க்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்கோ பிரச்சனைன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி இருக்காங்க என்று அன்புடன் வினவினாள் பவித்ரா. பரவாயில்லம்மா, மாப்பிள்ள இருந்தால் கூப்பிடுமா, அவரோட ஃபோனுக்கு ட்ரை பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது என்றவரின் குரல் படபடப்புடன் ஒலித்தது. அவரது குரலில் தெரிந்த பதற்றம் ஏதோ சரியில்லை என உணர்த்தியது. ஏதாவது பிரச்சனையாப்பா, உங்கள் உடம்புக்கு ஒன்றும் இல்லையே என்று தவிப்புடன் கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா மாப்பிள்ள என்றார். இன்றைக்கி லேபர்ஸ் மீட்டிங் இருக்கேப்பா, மறந்துட்டீங்களா என்றாள். ஆமாம்மா, மாப்பிள்ள வந்ததும் மறக்காமல் எனக்கு பேச சொல்லுமா என்றவர் ஃபோனை வைத்தார். அவளுக்கு ஏதோ சரியில்லை என்று விளங்கியது. எப்போதும் அனைவரையும் விசாரித்துவிட்டு ஃபோனிலேயே பேரனுடன் கொஞ்சி குலவி விட்டு மனமில்லாமல் ஃபோனை வைப்பவர் இன்று ஏதோ அவசரத்துடனேயே இருப்பது போல தோன்றியது. இரவு உணவும் அவளுக்கு சரியாக இறங்கவில்லை. மகனை உறங்க வைத்துவிட்டு அருகில் படுத்தவளை இனம் புரியா பயம் சூழ்ந்திருந்தது. கண்களை மூடி உறங்க முயன்றவள் உறக்கத்திற்கு செல்லும் போது ஏதோ ஒரு பயம் அவளை உறங்க விடாமல் தடுத்தது. ஏசியையும் மீறி வியர்த்த நிலையில் எழுந்து அமர்ந்தவள் தண்ணீரை எடுத்து குடித்தாள். கணவனின் தோளில் சாய்ந்து கொள்ள இயங்கிய மனத்தை கட்டுப்படுத்த இயலாமல் எழுந்தாள். அந்த அறைக்குள் இருப்பதே மூச்சு முட்டுவதைப் போலிருக்க ஹாலுக்கு வந்தாள். ஹாலில் விடிவிளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. அவ்வளவு பெரிய வீட்டை அந்த இரவில் பார்ப்பது மனத்திற்கு பெரும் பயத்தை கொடுத்தது. மனத்தின் குழப்பம் அனைத்தையும் அச்சுறுத்தலாகவே பார்க்க வைத்தது. மீண்டும் அறைக்கே வந்தவள் குழந்தையை அணைத்தபடி படுத்தாள். எப்படி உறங்கினாள் என்று தெரியவில்லை. தண்ணீர் கொட்டும் சப்தம் கேட்டு விழித்தெழுந்தாள். குளியலறையில் விளக்கெறிவதை கண்டதும் சத்யன் வந்துவிட்டதை உணர்ந்து எழுந்தவளுக்கு அவனது நெஞ்சில் தலைசாய்த்து கதற வேண்டும் போலிருக்க திடுக்கிட்டு போனாள். தனக்கு ஏன் இப்படி ஓர் எண்ணம், ஏன் எனக்கு இப்படியெல்லாம் தோன்றுகிறது என்று புரியாமல் அமர்ந்திருந்தவள் இரு வலிய கரங்களால் வளைக்கப்பட்டாள். சட்டென நினைவிற்கு வந்தவள் கணவனின் முகத்தை பார்த்து புன்னகைத்தாள். நான் வந்தது கூட தெரியாமல் மகாராணியார் என்ன நினைப்பில் உட்கார்ந்துருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே அவளது நெற்றியில் முத்தமிட்டான். தன்னை அணைத்தபடி அமர்ந்த கணவனின் நெஞ்சில் சாய்ந்தவளுக்கு நிம்மதியாக இருந்தது. இது தனக்கான இடம், தனக்கான உரிமை என்று சம்பந்தமில்லாமல் மனத்தில் எழுந்த எண்ணங்களின் வெளிப்பாடு ஏன் என்று அவளுக்கு புரியவில்லை. பவி, உடம்பு ஏதாவது செய்யுதா, ஏன் டல்லா இருக்க என்று கேட்டான். ஒன்றுமில்லை என்றவளுக்கு அழுகை வந்தது. அவனது கழுத்தை கட்டி கொண்டு விம்மியவளை மிரட்சியுடன் பார்த்தான். என்னடி உடம்பு ஏதாவது செய்யுதா, வாயை திறந்து சொன்னாதானே தெரியும் என்று பாசத்தினால் விளைந்த கோபத்துடன் கேட்ட போதும் அவள் வாயை திறக்கவில்லை. என்ன செய்வதென புரியாமல், இரு அம்மாவை கூப்பிடுறேன் என்றவனை எழவிடாமல் கட்டிக்கொண்டாள். பவித்ரா என்று சலிப்புடன் அழைத்தவன் அவளை ஆறுதல் படுத்த இருக்க அணைத்தான். அவளது அழுகை நின்றதும் முகத்தை உயர்த்தினான்.
என்னம்மா என்றவனிடம் ஒன்றுமில்லை என்பதைப் போல தலையை அசைத்தாள். எனக்கு மண்டைய குடையுது பவி என்றவனை பார்க்க பாவமாக இருக்க கண்களை துடைத்து சமாதானமாகி நிமிர்ந்து அமர்ந்தாள். அவனது கரத்தை எடுத்து முத்தமிட்டவள், என்னை விட்டுட்டு போக மாட்டீங்களாத்தான் என்றவளை குழப்பத்துடன் பார்த்தான். அவளது முகத்தை இரு கைகளாலும் தாங்கியவன், எது கேட்கறதுனாலும் நேராக கேளு, உன்னை விட்டுட்டு நான் எங்கே போக போகிறேன், ஏன் இந்த பயம், யாராவது ஏதாவது சொன்னாங்களா, நீ ஓப்பனாக சொன்னாதானே என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியும் என்றான் அழுத்தமாக. யாரும் எதுவும் சொல்லலை, எனக்கு தான் என்னவோ நடக்கப் போகுதுன்னு பயமாக இருக்குது என்றவள் பதிலை கேட்டு புன்னகைக்க, எந்த காரணத்துக்காகவும் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க என்றவள் அவனது கண்களுக்கு பிடிவாதக்கார குழந்தையாக தெரிந்தாள். சிரித்து கொண்டே, நீ ஏன் என்னை விட்டுட்டு போன்னு சொன்னாலோ உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் என்றவனது முகத்தில் கணக்கில்லாமல் முத்தமிட்டாள். புன்னகையுடன் அவளது செயலுக்கு எதிர்வினை ஆற்றியவன் இரவு முழுவதும் தனது கையணைப்பிலேயே அவளை வைத்து கொண்டான். விடிந்தும் விடியாத அந்த அதிகாலை நேரத்தில் அவனது மொபைல் விடாமல் ஒலித்தது. ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தவன் யார் இந்த நேரத்தில் என புரியாமல் திட்டிக் கொண்டே ஃபோனை எடுத்தான். மாமனாரின் எண்ணை பார்த்ததும் சற்று ஆசுவாசமானவன், சொல்லுங்க மாமா என்றான். மாப்பிள்ள, நேற்று மதியத்திலிருந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன், பவித்ரா சொல்லலையா என்று கேட்டார். திரும்பி மனைவியை பார்த்தவன், நைட் ரொம்ப லேட்டாக தான் வந்தேன், பவித்ராவும் தூங்கிட்டு இருந்தா என்றான் சமாளிப்பாக. ஓ என்று சுரத்தே இல்லாமல் சொன்னவர், நீங்கள் உடனே கிளம்பி ஹாவேரி வாங்க, அவசரம், ஃபோனில் என்னால் எதுவும் சொல்ல முடியாது, உங்களுக்கு டிக்கெட் நானே போட்டுட்டேன், உங்கள் மெயிலில் இருக்கும், 8 மணிக்கு உங்களுக்கு ஃப்ளைட், ஏர்போர்ட்டில் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றார். யாருக்கு என்ன, நான் ஏன் வர வேண்டும் என்று 1000 கேள்விகள் மனதில் உதித்தாலும் அவரது வார்த்தைகளில் இருந்த அவசரம் அவரிடம் எந்த கேள்வியையும் கேட்க விடவில்லை. சரிங்க மாமா நான் வரேன் என்றவன் ஃபோனை வைத்தான். குழப்பமாக இருந்தது. 5 மணி ஆகியிருந்தது. 3.5 மணி நேர உறக்கம் அவனது உடலை சோர்வுறச் செய்திருந்தது. ஓய்வு கேட்டு கெஞ்சிய விழிகளுக்கு இரக்கமில்லாமல் மறுத்து குளியலறைக்குள் புகுந்தான். மனத்தின் ஓரம் ஏதோ விபரீதம் என்று மட்டும் உணர்த்தி கொண்டே இருந்தது. பவித்ரா எழுந்த போது அவனது டிராவல் பேக் தயாராக இருந்தது. குளித்து உடைமாற்றிக்கொண்டிருந்தவனை மறுச்சியுடன் பார்த்தாள். நடந்ததை அவன் சுருக்கமாக சொல்ல, அப்போதுதான் விஸ்வநாதன் ஃபோன் செய்ததை சொல்லாமல் விட்டது அவளுக்கு நினைவிற்கு வந்தது. அவனிடம் மெல்ல விஷயத்தை சொன்னாள். ஒன்றும் இருக்காது, நீ அந்த செக் புக்கை எடுத்து என் டிராவல் பேக்கில் வச்சுடு, டிஃபன் லைட்டாக இருந்தால் போதும் என்றான். என்று நகர்ந்தவளை அருகில் இழுத்தவன், நீ இவ்வளவு வருத்தப்படும் அளவுக்கு எதுவும் இருக்காது, தைரியமாக இரு, போய் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு பேசுகிறேன் என்றவன் அவளை இருக அணைக்க தவித்த மனத்துடன் அவனது கரங்களில் சிக்கிண்டு கிடந்தாள். 3 மாமனாரின் அழைப்பை ஏற்று ஹாவேரி விமான நிலையத்தில் இருந்து வெளியே வந்த சத்யபிரகாஷ் அங்கே அவினாஷை கண்டதும், டேய் நீ எங்கே இந்த பக்கம் என்று விசாரித்தான். என் வைஃபோட கசின் பிரதர் இங்கே தாண்டா டாக்டராக இருக்கார், அவர் வீட்டுக்கு வந்தேன் என்றான். ஓ, யாரையாவது ரிசீவ் பண்ண வந்திருக்கியா என்று கேட்டான். மேலும் கீழுமாக தலையை அசைத்தவன், போலாமா என்று கேட்க குழப்பத்துடன் நண்பனை பார்த்தான் சத்யன். நீ என்றவனை இடைமறித்து, 10 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், அங்கே போனால் உனக்கே தெரியும் என்றதும் மாமனாருக்குத்தான் ஏதோ என்று எண்ணி கவலை கொண்டான். மாமாவுக்கு என்ன என்றவனுக்கு பதில் சொல்லாமல் காரை கிளப்பினான் அவினாஷ். ஏன் மாற்றி மாற்றி என் தலையை உருட்டுறதுலையே இருக்கீங்க, என்னன்னு சொல்லுடா என்றான் கோபத்துடன். சொல்கிற தைரியம் எனக்கில்ல சத்யா என்றவன் வேகமாக காரை செலுத்தினான். ICUவை நெருங்க நெருங்க சத்யனின் இதயம் வேகமாக துடிக்க துவங்கியது. ஆனால் அவன் எண்ணி வந்ததைப் போல இல்லாமல் வராண்டாவில் இருந்த இருக்கையில் அமர்ந்திருந்தார் விஸ்வநாதன். அவரை கண்டதும் ஆசுவாசம் அடைந்தாலும் யாருக்கு என்ன என்ற கேள்விக்கு விடை கிடைக்காமல் தவிப்பாக இருந்தது. அவனை கண்டதும் எழுந்து நின்ற விஸ்வநாதனின் முகம் சோர்வும் குழப்பமுமாக இருந்தது. மாமா என்றவனை, உள்ளே போய் பாருங்க என்றார். அவன் எதுவும் புரியாமல் யாரை நான் போய் பார்க்க வேண்டும் என்ற யோசனையுடன் அந்த அறைக்குள் நுழைந்தான். வெளிச்சத்திலிருந்து வந்தவனுக்கு அந்த அறையிருட்டு பழக சில நொடிகள் தேவைப்பட்டன. நலிந்த தேகமும் பொலிவிழந்த தோற்றமுமாக படுத்திருந்த மாயாவை கண்டதும் அதிர்ச்சியின் உச்சிற்கே சென்றான். தான் காண்பது கனவல்லவே என்று ஒரு முறைக்கு இருமுறை கண்களை திறந்து பார்த்தான். தனது வாழ்க்கையை நந்தவனமாக்கிய தேவதையேதான், அவளேதான், நிஜம், அவள் நிஜம்,
நடந்து கொண்டிருக்கும் அத்தனையும் நிஜம் என்று புரிய அவனுக்கு சப்தமிட்டு சிரிக்க வேண்டும் போல் இருந்தது. அவளை அணைத்து கொண்டு அழ வேண்டும் போல் வேகம் உருவானது. சட்டினம் மண்டியிட்டு அவள் அருகில் அமர்ந்தவன் அவளது கரத்தை பற்றி கொண்டான். மாயா, மாயா என்று உருகிய இதயத்துடன் மெலிந்திருந்த அவளது கரத்தில் முத்தமிட்டான். கலங்கிய விழிகளுடன் அவளது கரத்தை பார்த்தான். பூ போன்று மெத்தென்றிருக்கும் அவளது விரல்கள் காய்பேறி வறண்டிருந்தன. நீ இல்லாமல் நான் பட்ட அவதியைத்தானே நீயும் பட்டிருப்ப. எப்படி மாயா என்னை விட்டு இருக்க முடிஞ்சது? இத்தனை நாளாக நீ இருக்கன்னு தெரியாமல் நான் தவிச்சது எனக்கு தாண்டி தெரியும் என்று மனத்திற்குள் கதறியவன், என்னை தேடி வர உனக்கு இவ்வளவு காலமாடி? நீ இல்லாமல் என்னவெல்லாம் நடந்து போச்சுன்னு தெரியுமா உனக்கு? உன் இடத்துக்கு இன்னொருத்தி வந்துட்டா, இப்போ அவளுக்கு நான் என்ன சமாதானம் சொல்வேன்? உனக்கு என்ன பதில் சொல்வேன் என்று வேதனையில் புலம்பினான். இந்த பூமி இரண்டாக பிளந்து தன்னை விழுங்கி விடாதா? வரப்போகும் காலங்களில் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டுமோ என்ற பயம் அவனது கண்களில் தெரிந்தது. இருதலை கொல்லியாக தவித்தவனை வேதனையுடன் பார்த்தார் விஸ்வநாதன். மாப்பிள, அவ தூங்கட்டும், நீங்க வாங்க என்று அவனை வெளியே அழைத்து வந்தார். வராண்டாவில் இருந்த இருக்கையில் அமர்ந்தவனுக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக நின்றது. அடுத்து என்ன என்று அவனால் யோசிக்க கூட முடியவில்லை. அவன் அருகில் அமர்ந்த விஸ்வநாதன் அவனது தோளை தட்டி கொடுத்தார். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்பிள என்றவரை முகத்தை துடைத்து கொண்டு நிமிர்ந்து பார்த்தான். அந்த பார்வையில் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் ஒளிந்திருந்தன. மாப்பிள, எதுக்கும் வருத்தப்படாதீங்க, சமாளிக்கலாம் என்றவர் மீது கோபமாக வந்தது. இந்த கல்யாணம் வேணா, நானே வேற நல்ல மாப்பிளையா பார்க்குறேன்னு எவ்வளோ தூரம் சொன்னேன். அம்மாவும் நீங்களும் பிடிவாதமாக இருந்து கல்யாணத்தை முடிச்சிங்க. இப்போ மாயா திரும்பி வந்திருக்காளே, அவளுக்கு என்ன பதில் சொல்வேன்? பவித்ராவுக்கு என்ன சமாதானம் சொல்வேன்? ரெண்டு பேரையும் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பார்ப்பேன்? அவங்களோட பார்வையை என்னை கேள்வி கேட்டு துளைக்காதா? ரெண்டு பெண்களோட வாழ்க்கையும் பாழாக்கின பாவியாக நிற்கிறேன். இப்படி என்னை இக்கட்டில் நிற்க வச்சிட்டீங்களே என்று ஆற்றாமையுடன் கூறியவனுக்கு ஆறுதல் கூற யாரிடமும் வார்த்தைகள் இல்லை. விஸ்வநாதன் மீண்டும் ஏதோ பேச முனைய, ப்ளீஸ் என்னை தனியாக விடுங்க என்று வெறுப்புடன் கூற விஸ்வநாதன் எழுந்து நின்றார். தவிப்புடன், சத்யா என்னடா நீ என்று அவினாஷ் அவரின் பின்னாலேயே சென்றான். மதியம் வரை அவன் யாரிடமும் பேசவில்லை. வீட்டிலிருந்து வந்த அழைப்பிற்கு கூட முக்கியமான வேலையில் இருக்கேன் பவித்ரா, பிறகு பேசுகிறேன், எல்லோரும் நல்லா இருக்காங்க என்றவன் மொத்தமாக ஃபோனை அணைத்து வைத்தான். தன்னை நினைத்தே அவனுக்கு கேவலமாக இருந்தது. உருகி உருகி காதலித்த என்னை இரண்டே வருடங்களில் மறந்து உனக்கொரு வாழ்க்கையை அமைத்து கொண்டாயே என்று அவள் கேட்டால் என்ன சொல்வது என்று மாயா தனது சட்டையை பிடித்து உலுக்குவதை போன்றே மீண்டும் மீண்டும் அவனது நினைவிற்கு வந்தது. நேரமாக ஆக மெல்ல தண்ணீலைக்கு வந்தான். சாப்பிட அழைத்தவர்களிடம் பசி இல்லை என்று கூறிவிட்டான். மாப்பிள, இந்த நிலைமையை யாரும் எதிர்பார்க்கலை. என் பொண்ணு வந்துட்டாலும் சந்தோஷப்படுறதா, இல்லை அவளோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியலை. வயசான காலத்தில் எனக்கு ஏன் இவ்வளோ போராட்டம்? உங்கள் நிலைமைக்கு நான் தானே காரணம், என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள என்று கையெடுத்து கும்பிட்டார் விஸ்வநாதன். மாமா என்ன செய்கிறீங்க என்றபடி பதட்டத்துடன் அவரது கையை பற்றி கொண்டான். குழப்பத்தில் நான் பேசினதை பெருசாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் என்றவன், நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க என்று அவினாஷ் கொண்டு வந்திருந்த உணவை அவருக்கு பரிமாறினான். மூவரும் நடந்தவைகளை பற்றி பேசினர். மாயாவை பார்த்ததும் எனக்கு கொஞ்ச நேரம் என்ன செய்கிறதுனே தெரியலை. அப்புறம் எதுவும் சொல்லாமல் அவசரம் உடனே கிளம்பி வாங்கன்னு அங்கிள வர வச்சேன் என்றான் அவினாஷ். என் மகளை பார்த்ததும் என்னால் நம்பவே முடியலை. என் மக கண்ணு முழிச்சு என்னை அடையாமல் தெரிஞ்சுக்கிட்டதும் முதல்ல உங்களை தான் கேட்டா. நான் வந்தது உங்களுக்கு தெரியாது, முக்கியமான வேலையாக ஃபாரின் போயிருக்கீங்கன்னு சொன்னேன். குழந்தையை பற்றி கேட்டா, நான் பதில் சொல்கிறதுக்குள்ளே திரும்ப மயக்கத்துக்கு போயிட்டா. ரெண்டு நாள் கழித்து நேற்று நைட்டு தான் அவளுக்கு நினைவு வந்தது. ஓரளவு எல்லாரையும் நினைவு வச்சிருக்கா. உங்களை பார்க்கணும்னு ஒரே தொல்லை. நீங்கள் இன்னும் இந்தியா வரலன்னு சொன்னதும் ஃபோனாவது செய்யுங்கன்னு அழுதா. அவருக்கு விவரம் சொல்லிட்டோம், உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டார்னு சமாதானப்படுத்துறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு என்று வருத்தத்துடன் சொல்லி முடித்தார் விஸ்வநாதன். டாக்டர்ஸ் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லி சடேஷனில் வச்சுருக்காங்க. நாளைக்கு ரூமுக்கு மாற்றிட்ட பின்ன கொஞ்சம் கொஞ்சமாக டோசேஜை குறைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க என்றான் அவினாஷ். இருவரும் சொன்னதைக்கே அமைதியாக கேட்டுக்கொண்டவன், யார் அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது என்றதும் டாக்டர் சொன்ன அனைத்தையும் சொல்லி வெளியே அமர்ந்திருந்த வயதான தம்பதிகள் இருவரையும் அவனுக்கு அறிமுகப்படுத்தினான். அவர்களது கரங்களை பற்றி நன்றி கூறியவன் வேகமாக செக் ஒன்றை எழுதி அவர்களிடம் கொடுத்தான்.
அதை வாங்க மறுத்து, எங்களுக்கு பிள்ளைங்க இல்லைங்க, என் பொண்ணாக இருந்தால் பார்த்துருக்க மாட்டோமா, ஆற்றுல அடிச்சுக்கிட்டு வந்த புள்ளை எங்கள் வீட்டோரமாக கரை ஒதுங்கிச்சு, காலம் கிடக்கிற காலத்தில் வேறு யார் கையிலையாவது கிடச்சிருந்தா, கடவுள் இருக்காருங்க, அவள் குடும்பத்தோடு சேர்ந்ததே எங்களுக்கு சந்தோஷங்க என்ற அந்த பெரியவர்கள் கையை பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டான். ரொம்ப நல்ல பிள்ளைங்க, அது புருஷன் பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழணும் என்று அந்த பெண்மணி மனதார வாழ்த்தினார். அவர்களை வீட்டிற்கு செல்லும்படியும் மருத்துவமனையிலிருந்து கிளம்பும் முன் வீட்டிற்கு அழைத்து வருவதாகவும் கூறினார் விஸ்வநாதன். அவளை பிரிய மனமில்லாவிட்டாலும் உரிய இடத்தில் அவளை ஒப்படைத்த மகிழ்ச்சியுடன் ஒரு முறை அவளை பார்த்துவிட்டு கிளம்பினர். அவினாஷிற்கும் நன்றி கூறி அவனை வீட்டிற்கு செல்லும்படி கூறினான் சத்யன். டே, அவள் எனக்கும் ஃப்ரெண்ட், உன்னோட தேங்க்ஸை நீயே வச்சிக்க என்றவன் மாலையில் வருவதாக கூறி கிளம்பினான். சற்று நேரம் இருவரும் அமர்ந்திருந்தனர். இருவரிடமும் மௌனமும் தயக்கமும் மட்டுமே மிஞ்சி இருந்தது. நான் வீட்டுக்கு பேசிட்டு வரேன் மாமா, பவித்ரா என்னன்னு தெரியாமல் தவிச்சிட்ருப்பா என்றான். குனிந்த தலையை நிமிராமல், சரிங்க மாப்பிள்ள என்றார் அவர். அவரது சூழ்நிலை புரிந்தாலும் அவனாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே வந்தவன் பவித்ராவிற்கு அழைத்தான். மாமாவின் உறவினர் ஒருவருக்கு உடல் நலமில்லை, அவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு என்னை வரவச்சிருக்கார் என்று உண்மையை மறைத்து கூறினான். ஆனால் அவன் சொன்னதில் நம்பிக்கை ஏற்படவில்லை என்ற போதும் மேற்கொண்டு அவள் எதுவும் கேட்கவில்லை. எப்போ வருவீங்க என்று கேட்டாள். ரெண்டு நாளில் வந்துடுறேன். மனு எப்படி இருக்கான் என்று விசாரித்தான். நல்லா இருக்கான், உங்களை அப்பப்போ கேட்டுட்டே இருக்கான் என்றாள். வந்துடுறேன் பவித்ரா, அம்மா கிட்ட விஷயத்த சொல்லு, நான் முடியும் போது பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். அவளிடம் பொய் சொல்லிவிட்டோமே என்று மனம் குடைந்தது. ஆனால் நிஜத்தை கூறினால் அவளது நிலை என்ன, அதுவும் தானும் இவ்வளவு தூரத்தில் இருக்கும் நிலையில் என்று நினைத்து கொண்டவனுக்கு ஆயாசமாக இருந்தது. கால் போன போக்கில் நடந்தவன் அங்கிருந்த கோவில் வாசலில் சென்று அமர்ந்தான். எல்லாம் சரியாகிவிடும் என்று போலியான நம்பிக்கையை தன்னுள் வளர்த்து கொள்ள அவன் தயாராக இல்லை. எப்படியும் சமாளித்து என்ற வார்த்தையை விட சூழ்நிலையை எதிர்கொள்வதுதான் நியாயம். ஒன்று எதிர்த்து நின்று பவித்ராவிடனான திருமணத்தை நிறுத்தியிருக்க வேண்டும். அந்த துணிவில்லாமல் ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையை முழுதாக வாழவும் தொடங்கியாகிவிட்டது. இல்லை என்று எண்ணியவள் மீண்டும் வாழ்க்கைக்கு வந்துவிட்டாள். இனி என்ன ஆகும் என்று கொந்தளித்த மனத்துடன் அமர்ந்திருந்தான். போர்க்களத்தில் நின்றாகிவிட்டது. இனி பின்வாங்கவும் முடியாது. எதிர்த்து நின்றே ஆக வேண்டிய சூழ்நிலை. வெற்றியா தோல்வியா, எதுவாகினும் நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்வது என்ற முடிவுடன் எழுந்தான். அதே நேரத்தில் அவனது செல்போன் ஒலித்தது. சொல்லுங்க மாமா என்றான். மாயா கன்வெல்ச்சிட்டா மாப்பிள என்று அவர் முடிக்கும் முன்பே மருத்துவமனையை நோக்கி ஓடினான். அப்பா, அவர் எங்கேப்பா என்று அவள் ஈனஸ்வரத்தில் கேட்டுக்கொண்டிருக்க கதவை திறந்து கொண்டு அறைக்குள் நுழைந்தான். அவனை கண்டதும் அழுகையும் தவிப்புமாக பார்த்தவள் மாம்ஸ் என்று அழைக்க, மாயா என்றபடி ஓடிச் சென்று அவளை அணைத்து கொள்ள அவனது இடையை கட்டி கொண்டு கதறினாள். கலங்கிய விழிகளுடன் ஆறுதலாக அவளை அணைத்து கொண்டான். அவளது கண்ணீரை துடைத்து விட்டான். மெல்ல அவளது அழுகை சிரிப்பாக மாறிக்கொண்டிருக்க, மனு எப்படி இருக்கான், அத்தை எப்படி இருக்காங்க என்று ஆர்வத்துடன் கேட்டாள். நல்லா இருக்கான், அம்மாவும் நல்லா இருக்காங்க என்றான் புன்னகையுடன். வளர்ந்திருப்பான்ல என்றவளுக்கு என்று புன்னகைத்தான். அவனையும் கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல என்றவள், வேணாம் வேணாம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர வேணாம், இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிடும். மனு எப்படி, உங்களை போலவே இருப்பானா என்று ஆசையுடன் கேட்டாள். இல்லை என தலையசைத்தவன், என்ன மாதிரியே இருக்கான் என்றான். சந்தோஷத்தில் அவளது முகம் விகசித்தது. என்னை பார்த்தா அடையாளம் தெரிஞ்சுக்குவானா என்று அவள் ஆர்வத்துடன் கேட்ட கேள்விக்கு அவனிடம் பதில் இல்லை. சொல்லுங்க மாம்ஸ், தெரிஞ்சுக்குவான் தானே என்றவளுக்கு தலையசைப்பை மட்டுமே பதிலாக்கினான். கண்ணீரை துடைத்தபடி கதவை நோக்கி நகர்ந்த விஸ்வநாதன், உன்னோட இந்த சிரிப்புக்கு ஆயுசு இல்லையேம்மா, நீ எப்படி கண்ணமா எல்லாத்தையும் தாங்க போற என்று நினைத்தவருக்கு நெஞ்சை அடைப்பது போல் இருந்தது. இல்லை, எனக்கு எதுவும் ஆகாது, என் மகளுக்காகவாவது நான் நல்லா இருக்கணும், கடவுளே அவளுக்கு எல்லாத்தையும் தாங்கிக்கிற சக்தியை கொடு என்று வேண்டிக் கொண்டவர் குலுங்கி குலுங்கி அழத் துவங்கினார்.